press the bell icon on the YouTube app and never miss another update. ஜாலியாக பேசி சந்தோஷமா சாப்பிடு, அப்புறம் தூங்கு. 24 மணி நேரம் ஆபீஸ் ஆபீஸ்ன்னு ஒர்க் பண்ணிட்டு இருக்காது, அவங்களுக்கு கொஞ்சம் டைம் ஒதுக்குப்பா. ஆ, நான் சொல்ல வந்தது, இப்போ ஜெர்மனி இட்டாலிக்கு ஷூ எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறமே, அந்த கம்பெனி இல்லாம ஒரு புது கம்பெனிக்கார கொட்டேஷன் கொடுத்துருக்கான். அவனுக்கு நம்ம ஷூ எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா இதை விட 2 கோடி ரூபாய் லாபம் வரும். நீ என்ன சொல்ற? ரெண்டு கோடி ரூபாய்க்காக மெல் கிப்சன், எடி மர்ஃபி இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் எடுக்க நான் தயாரால. நமக்கு பழைய கஸ்டமர்ஸ் தான் முக்கியம். கஸ்டமர் நினைச்சா கஷ்டம் வரும்பா. 2 கோடி கொஞ்சம் நினைச்சு பாரு. நமக்கு பணம் முக்கியம்ல, மனுஷங்க தான் முக்கியம். நான் அப்பவே சொன்னேன், கேட்டீங்களா? ராமுக்கு பணம் முக்கியம் இல்ல, குணம் தான் முக்கியம் சொன்னல. இப்ப வாங்கி கேட்டுக்கிட்டீங்களா? வாங்க, உன் கூட வர மாட்டேன். போறா, அப்ப நான் இருப்பேன். போறா. என்ன அந்த பக்கம் திரும்பி உட்கார்ந்துருக்கீங்க? சாப்பிடுங்கண்ணே. சாரி, இனிமே இந்த வீட்டுல சாப்பிட எனக்கு பிடிக்கல. ஏண்டா உனக்குடா? எனக்கு தான். தூக்குடா. என்ன என் சமையல் உங்களுக்கு பிடிக்கலையா? உன் சமையல் எங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஆனா உன் புருஷன் நடவடிக்கை எங்களுக்கு பிடிக்கல. அவர் ஏதாவது தப்பு பண்ணாரா? அட, நாட்டுல நாய் நரி எல்லாம் தப்பு பண்ணுதுமா. நான் சொல்ல வந்தது என்னன்னா, உன் புருஷன் தாறுமாறா தர்மம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். தர்மம் தலை காக்கும்னு பெரியவங்களே சொல்லிருக்காங்க, தப்பில்லையே. எதுக்கு சொன்னாங்க? பசின்னு வந்தா ஒருவேளை சோத்த போடு, அழுகிற புள்ளைக்கு பாலை வாங்கி கொடு, குடியிருக்க வீடு இல்லைன்னா குடிசையாவது கட்டி கொடுன்னு சொன்னாங்க. அதுதான் தர்மம் தலை காக்கும். உன் புருஷன் என்ன செஞ்சான் தெரியுமா? 2 லட்சம் ரூபாய் போட்டு ஒரு கார் வாங்கி கொடுத்துருக்கான். நினைச்சா பெட்ரோல் பங்கில நெருப்பு கொடுத்த மாதிரி வயிறு பத்திக்கிட்டு எரியுது. உனக்குடா? எனக்கு உடம்புல எரியுது. குனிஞ்சிட்டு பரணால தடவு. என்னங்க அவங்க சொல்றது உண்மையா? 2 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கி தர்மம் பண்ணீங்களா? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. அங்க என்ன பாருவ? அது 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 ஒண்ணுல விடாச்சு. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கார் வாங்கணும்னு சொன்னா, அவன் கையில வேற காசு இல்லையா? அதான் காசுக்கு பதிலா காரா வாங்கி கொடுத்துட்டேன். இல்ல பிரியா. மம்மி, நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். இன்னைக்கு என்னோட 2-வீலர் ஒருத்தன் கார் மேல மோதி அது ஸ்கிராச் ஆயிடுச்சு. அதுக்கு அந்த ஆள் என்ன பார்த்து என்ன கேள்வி கேட்டா தெரியுமா? என்ன கேட்டா? உனக்கு பணத்தோட வேல்யூ தெரியுமா? இந்த காரோட விலை தெரியுமா கேட்டா. அவன் கேட்ட சரிதானே? மத்தவங்க பார்த்து கேட்டிருந்தா சரிதான், ஆனா தமிழ்நாட்டிலேயே நம்ம 1 பணக்காரர் மிஸ்டர் ராக் சுந்தரோட ஓன்லி டாட்டர் பிரியா பார்த்து அந்த கேள்வி கேட்கலாமா? நான் யாரும் தெரிய வேணா. அதனாலதான் அவனோட கார சுக்கு நோட வடிச்சு டேடி கிட்ட புது கார் வாங்கி கொடுக்க சொன்ன. டேடியே ஓகேன்னு சொல்லிட்டாரு. நல்ல வேலை, நீ மோதினது காரா போச்சு. இதுவே ரயிலா இருந்திருந்தா? ரயில் என்ன தெரியல, லபடபாவா டீ வச்சு கொளுத்துருவேன். அடச்சி, சும்மா செய்யறதையும் செஞ்சுட்டு திமிராவா பேச? என்னதான் உங்க அப்பா கோடீஸ்வரனா இருந்தாலும் நீ ஒரு பொண்ணு, பொறுப்பா நடக்க பழகிக்க. கோச்சுக்காது மீனாட்சி, பிரியா ஏதோ விளையாட்டு செஞ்சுட்டா, இனிமே அந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன். வாட் பிரியா? சும்மா இருக்க, எல்லாம் நீங்க குடுக்கற செல்லம் தான். இனிமே அவ காலேஜுக்கு போனாலும் சரி, இல்ல வேற எங்க வெளியில போனாலும் சரி, நடந்தே போகட்டும். அப்பதான் அவளுக்கு புத்தி வரும். வாட், நான் நடந்து போறதா? டாடி, இத கேட்டு நீங்க சும்மா வர்றீங்க? சாரி பிரியா, ஹோம் மினிஸ்ட்ரி. எனக்கு தெரியும், நீங்க எப்பவுமே அம்மா பக்கம் தான். சரியான லபடபா. இம்பாசிபிள். அவன் உங்ககிட்ட பேசவும் மாட்டான், சிரிக்கவும் மாட்டான். அவன் என்கிட்ட தான் பேசுவான். என்ன பார்த்தா சிரிப்பா? அதெல்லாம் கிடையாது. என்ன பார்த்தா சிரிப்பா? இல்ல, என்ன பார்த்தா சிரிப்பா? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? நேத்து 3 ரூபாய் எனக்கு 2 பிஸ்கட் வாங்கி கொடுத்தா, உங்களுக்கு வாங்கி கொடுத்தாளா? அவ தினம் வரும்போது கேட்டு கட்ட ஒரு நாய் படுத்திருக்கும், அந்த நாய்க்கு 2 பிஸ்கட் போடுறது பழக்கம். நேத்துக்கு அந்த நாய் மிஸ் ஆயிடுச்சு, அந்த பிஸ்கட்டை இந்த நாய்க்கு போட்டான். ஓ மேரே தில் ரூபா. என்ன பார்த்தா சிரிச்சா? அவன் என்ன பார்த்தா சிரிச்சா? என்ன இங்க சண்டை? எல்லாம் ஒன்னாலதான். வா உட்கார். நம்ம ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப்ப அவன் டவுட் பண்றான், அவங்கிட்ட சொல்லு. அம்மா அப்பா இல்லாத என்கிட்ட நீங்க ரெண்டு பேரும் போட்டு போட்டு இவ்வளவு பாசம் காட்டுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அத பத்தி நான் கவலைப்படல. அவன் என்ன ரேஞ்சில வச்சிருக்கேன், என்ன ரேஞ்சில வச்சிருக்கேன் அதை சொல்லு. சொல்லுமா? என் உடம்புக்கு முடியாதப்போ டாக்டர் கூட்டிட்டு வந்து என் உடம்ப பாத்துக்கிட்டீங்க. வாடகை கொடுக்க முடியாம நான் கஷ்டப்பட்டப்போ வாடகை கொடுத்து என் மானத்தை காப்பாத்துறீங்க. அதனால உங்களை என்னோட அண்ணங்க ஸ்தானத்துல நான் வச்சிருக்கேன். தம்பி, ஹார்ட் அட்டாக் வந்துற போது கொஞ்சம் தள்ளி உட்காரு. தள்ளி உட்காரா?
என்ன என்ன ரேஞ்சில் வச்சிருக்க சொல்லு. ஒரு வருஷமா நல்ல துணிமணி இல்லாம கஷ்டப்பட்டப்போ நீங்க தான் எனக்கு துணிமணி வாங்கி கொடுத்தீங்க. கடன் அடைக்க முடியாம அவஸ்தப்பட்டு இருக்கும் போது நீங்க தான் அந்த கடன் எல்லாம் அடைச்சீங்க. அதனால உங்களை என் அப்பா ஸ்தானத்துல நான் வச்சிருக்கேன். ஐயோ ஐயோ நிஜமான பிள்ளையாரப்பா, எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டப்பா. ஆமாப்பா, கொஞ்சம் கண்ணை திறந்து பாருப்பா. ஏ இப்ப என்ன அவர் கண்ணை மூடிட்டா இருக்காரு, வெச்சதுல இருந்து கண்ணை திறந்துட்டே தான் உட்கார்ந்து இருக்காரு. யார் யார் எங்க எங்க போறாங்கன்னு பாத்துக்கிட்டே. சரி பா போலாம். என்ன பாருங்க, ஒரு பெட்டி தனியா கிடக்கு. ஆமாண்டா பா பாக்கலாம். சுத்தி முத்தி பாரு, யாரு இல்ல. அப்பவா நீங்க பெட்டி திறங்க, நான் தள்ளி நிக்கிறேன். ஏன் உள்ள குண்டு இருந்து வெடிச்சு நான் மட்டும் சாக நீ அப்படியே தப்பிச்சு விளாடுன்னு பாக்குறியா? அந்த கதை நடக்காது மகனே. செத்தால் ரெண்டு பேரும் ஒன்னா தான் சாகனே. வா. ஏய் பொட்டி நிறைய பண்ணண்டா. ஆமாண்ணே. ஏய் விநாயகர் கண்ணை திறந்துட்டாரா? ஒரு மனுஷனுக்கு அதிர்ஷ்டம் வந்தா பணம் பொட்டியிலையும் வரும், சட்டிலையும் வரும். ஏண்டா ஒரு 4-5 லட்சம் தேரும் போல் இருக்குது, நம்ம ரெண்டு பேரும் தானே பார்த்தோம். ஆளுக்கு பாதிய பிரிச்சு எடுத்துக்கலாமா? இந்த பணமா? ஐயே எனக்கு வேணாம். ஏய் நிஜமா வா. எனக்கு வேணாம். ஏய் நிஜமா வா. எலும்பு திங்காத நாயி, பழம் திங்காத குரங்கு, பணம் வேண்டாங்கிற மனசு இருக்கானா? என்ன ஆக்டிங் கொடுக்குறியா? என்ன ஒரு மனிதனுக்கு லட்சம் முக்கியம் இல்ல, லட்சம் தான் முக்கியம். எனக்கு லட்சியம் முக்கியம் இல்லப்பா, லட்சம் தான் முக்கியம். அதெல்லாம் உழைச்சி சம்பாதிக்கணும்னா இப்படி தெருவில் நடக்கிறதெல்லாம் அரசாங்கத்துக்கு தான் சொந்தம். இத போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்கணும், அதான் ஒரு இந்திய குடிமகனோட கடமை. என்ன நீ கடமை கடமைன்னு பேசுற? ஆமாண்ணே, இத போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்தா அந்த டிபார்ட்மெண்ட் நம்ம பாராட்டும். நம்ம போட்டோ டிவில வரும், பேப்பர்ல வரும். ஏன் தமிழ்நாடே ஓஹோன்னு பேசுவாங்க. அப்படியா? அவ்வளவு ஏன் வர சுதந்திரத்துக்கு சிஎம்ஏ கூப்பிட்டு நமக்கு மெடல் குத்துவாங்க. வருங்கால சரித்திரத்தை நீங்க இடம் பெறவனா? வெறோன்னு அப்ப எடுங்க. இதான் சார் நாங்க கண்டெடுத்த பெட்டி. ஓ ஐ சி சார், என் பொட்டியை கம்ப்ளைண்ட் பண்ணல, அந்த பொட்டி தான் சார் இது. ஓஹோ, உங்க ரெண்டு பேரும் ரொம்ப பாராட்டுறீங்க. உங்க ரெண்டு பேர் மாதிரி இந்தியாவில இருந்தா இந்தியா எங்கேயோ இருக்கும். நான் சொல்லல, பாராட்டு வாங்கிட்டேன். உங்க பணம் கரெக்டா இருக்குதா இல்லையான்னு எண்ணி பாருங்க. எண்ணி முடிச்ச உடனே நமக்கு தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? நானும் அதே தான் நினைக்கிறேன் சார். உங்க அமௌண்ட் எல்லாம் கரெக்டா இருக்குதா? 1 லட்சம் ரூபாய் குறையுது. 1 லட்சம் ரூபாய் குறையுதா? ஆமாங்க, 4 லட்சம் ரூபாய் வச்சிருந்தேன், 3 லட்சம் ரூபாய் இருக்கு. என்னையா அது? 4 லட்சம் ரூபாய் காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு, இருக்கிறது 3 லட்சம் ரூபாய் தான். 1 லட்சம் ரூபாய் எங்க? ரெண்டு பேரும் பங்கு போட்டுக்கிட்டீங்களா சார்? ஒரு பைசா கூட எடுக்கல, பெட்டி அப்படியே உணர்ந்தோம். என்னடா விளையாடுறீங்களா? உண்மையா சொல்லுங்க சார், பொட்டியை பார்த்தோம்னா அதுக்குள்ள இருக்க பணத்தை நம்ம ரெண்டு பேரும் பங்கு போட்டுக்கலாம்னு நான் இவங்க கிட்ட சொன்னேன். பாத்தீங்களா சார், உண்மை வெளியே வருது. ஆனா பங்கு போட்டுக்கல. பையன் என்ன சொன்னா, ஒரு இந்திய குடிமகனுக்கு இது அழகு இல்ல, இதை நம்ம அப்படியே எடுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுப்போம், அவங்களா பாத்து ஏதாவது கொடுப்பாங்க. கொடுக்கறையா? மரியாதையா உண்மை சொல்லுங்க சார். உனக்கும் சொல்றேன், உனக்கும் சொல்றேன், மரியாதையா உண்மை ஒத்துங்க, இல்ல ரெண்டு பேர் முட்டையும் பேந்துரும். சார் இவங்க இப்படிதான் கேட்ட உண்மை சொல்ல மாட்டானுங்க, உள்ள போட்டு ரெண்டு தட்டு தட்டுங்க சொல்றேன். கான்ஸ்டபிள், இவங்க ரெண்டு பேரும் உள்ள தள்ளு சார். நாங்க வரோம். ஐயோ கான்ஸ்டபிள், அந்த லத்தியை கொடு. நீ போ, நீ போ. ஏய் ரெண்டு பேரும் உண்மையை சொல்லணும், இல்ல முட்டி முட்டி சொல்லு. அப்பாண்டா, இந்த வயசான காலத்துல கிடைச்ச பணத்தை ஆளுக்கு பாதியா பங்கு போட்டுட்டு செட்டில் ஆகலான்னு சொன்ன கேட்டியா? நம்ம மூஞ்சி டிவியில வரும், பேப்பர்ல வரும், தமிழ்நாடு பூரா நம்ம தெரியும், நம்ம பேரை சரித்திரத்துல எழுதுவாங்கன்னு சொன்னியே, இதுதானா? இப்ப இந்த ரெண்டு மூஞ்சி டிவியில பாத்தாங்கன்னா ஜனங்க பயப்படுவாங்களா பயப்பட மாட்டாங்களா? எங்க? ஏய் நான் பரவாயில்லடா, நீ ரொம்ப அசிங்கமா இருக்கிறடா. அண்ணே நான் நினைச்சது ஒண்ணு நடந்து, எல்லாருக்கும் அப்படித்தான்டா. நினைக்கிறது எதுவும் நடக்கிறது இல்ல, நினைக்கிறது ஒண்ணு நினைக்காதுதான் நடக்குது. பாத்தியா? அட வா ராமு, நீ கூட்டிட்டு வர சொன்ன கேஸ் இதுதான். இவனுக்கு சொந்த ஊரு ஈரோடு, இவனுக்கு மொத்த சொத்துன்னு பார்த்தா 2 ஜட்டி, 2 கிழிஞ்சு போன சட்டை, 2 பேண்ட், 1 டப்பா, 1 அலுமினிய தட்டு. ஆனா என்ன பிளஸ் பாயிண்ட்னா, பையன் பிஏ வரைக்கும் படிச்சிருக்கிறான், விட்டா டூயிட் எல்லாம் சந்தோஷமா பாடுவான் போட்டு இருக்கு. பாரு முடியெல்லாம் கோதி விட்டு நிக்கிறான் பாரு. டேய் இரு கேடி, அடி பலமா இருந்தா பரவாயில்ல, ஏசி ரூம் தானே, சத்தம் வெளியே கேட்காது. கை வலிச்சா காலிங் பெல் அடி, நான் வந்து கண்டினியூ பண்ணிக்கிறேன். என்ன தம்பி, சார் பேசுவாரு, பேசிக்க. இப்ப ஐயா வந்துருவாருல்ல? வந்துருவாரு. இருங்க அவசரப்படாதீங்க. ஆமா, நீ என்ன வரீங்க? கவர்னர். கவர்னரா?
ஐயா அடுத்த தேர்தல் நிக்கிறையா? ஐயா இப்ப நீங்க சட்டசபையில போறதுல இருக்கு, அங்க அவருக்கு என்னடா வேலை? கைய கட்டுக்கண்ண பல்ல கட்டி போடுவேன். லைன்ஸ் கிளப் கவர்னர் அவரு. லைன்ஸ் கிளப் கவர்னரா? ஏய் அது முதல்ல சொல்றது இல்ல. சரி உடுப்பா உடு உடு. சரி போ போ. ஏய் சொல்லி தொலைங்க ஐயா. சொல்ல விட்டா தானங்க. ஐயா வருவாரே அப்படியே இருங்க. உங்களை இங்கே பாத்துர்க்கனே. நீங்க என்ன இருக்கீங்க? கலெக்டரா இருக்கேன். அண்ணா ஓடி 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 ஓடி. அண்ணா கலெக்டர் அண்ணா. அம்மா கால் நுழுந்துறாத இருடா. நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ங்க கலெக்டர்? டிஸ்ட்ரிக்ட் இல்லங்க, பில் கலெக்டர். பில் கலெக்டரா? நீ லொள்ளு கலெக்டரா இப்ப போடுறீங்க? ஏன் முடிச்சா சொல்றது? அதானே மொட்டையா கலெக்டர். நானே ஆடி போயிட்டேன். போடா. வணக்கம். எல்லாரும் உனக்காக வெயிட்டிங். மெட்ரா ஷெரீஃபா, அரசாங்கம் உங்களை தேர்ந்தெடுத்ததுக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. கங்கராச்சுலேஷன். தேங்க்யூ. மேடம் உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஒரு கௌரவமான போஸ்ட், ஒரு செல்வாக்குள்ள தனி மனிதனுக்கு கிடைக்கிற உண்மையான மரியாதை, நகரத்தின் முதல் மனிதன். அப்ப அடுத்த வருஷம் நீங்க சரிப்பு. ஐயோ சொல்லாதராய, உடம்பெல்லாம் புல்ல அரிக்குது. இதுக்கே புல்ல அரிக்கின்னா அதுக்கு அடுத்த வருஷம் நான் கவர்னர் ஆயிட்டா எனக்கு என்ன அரிக்கி? உடம்பூரா அரிக்கி, ஒரு ஊரையே விட்டு சொரிஞ்சு விட சொல்லு. உங்க வாழ்த்துக்கு என் மனமார்ந்த நன்றி. போயிட்டு வாங்க. என்ன மீனாட்சி பேசாம நிக்கிற? சந்தோஷங்க. பின்ன இருக்காதா? வீடு வீடா ஓட்டு வாங்கி பதவிக்கு வர்றது அரசியல், வீடு தேடி பதவி வர்றது அந்தஸ்து. நம்ம ராம்சுந்தர் லைஃப்ல எல்லாமே ஒரு தனி ஸ்டைல். ராமண்ணு ஃப்ளைட் டைம் ஆச்சு, போலாமா? என்ன ஃப்ளைட் தான் இங்க இருக்கே, அப்பயே வெளிய சாப்பிடணும். அது சாப்பிடுறதுடா, இது விசு. ஓ வாங்க சிஸ்டர், தக்கணுமா பாலிசா சாப்பிக்கிறவர் இல்ல. வர்ற கஸ்டமருக்கு டிஸ்டர்ப் பண்ணாத தள்ளிடுமா? வாங்க, உங்களுக்கு என்ன தக்கணுமா பாலிஷ் போடணுமா? சூப் போடுறவர் வரலையா? சூப் போடுறவர் வருவார், தள்ளி நில்லு. பாத்தியா? வாங்க வாங்க, நீங்களும் சூப் போடுறவர் தேடி தான வந்திருக்கீங்க. ஆமா, எப்படி கரெக்ட்டா கேக்குறீங்க? எங்களை தேடிதான் யாருமே வர்றது இல்லையே, தள்ளி நில்லுங்க. என்ன ஒண்ணு புரியலையே. என்ன ராம, பக்கத்துல காத்து வாங்குது, யார் வரலையா? ஒரு அலுமினிய பக்கெட்டு, டப்பா, ஒரு ஸ்டம்பு, இந்த மூனை வச்சுட்டு கப்பலியா வர்றதுக்கு பேசுறேன். இந்த பார் நாங்க செருப்பு தச்சு உழைச்சு சம்பாரிச்சிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி சூப்பு சோப்பு சாப்பு விக்கல, இதெல்லாம் ஒரு தொழிலாடா? இங்க மாதிரி எதை வேணாலும் பேசுங்க, தொழில மட்டும் கேவலா பேசுறீங்க, என்ன கெட்டவா வரும்? கிட்டத்தட்ட நீங்க நானும் ஒரே தொழில் தான் பண்றோம். எப்படி? ஆட்டு காலை வச்சா சூப்பு, தோலை உரிச்சா செருப்பு. ஐயோ தத்துவங்கோ. ஒரு நாளைக்காவது காபி குடிக்க முடியுதா? இந்த நாய் பக்கத்துல உட்கார்ந்துட்டு உயிர வாங்குது, குடுத்து சொல்லடா. இந்தாங்க சூப்பாடா இது, சோரி நாய் குடிக்குமா? இத முந்தா நாள் ஒரு சூப் குடிச்சா அது சூப்பர் சூப். அப்ப குடிச்சது இப்ப வரைக்கும் நெஞ்சில் நிக்குதுமா? அந்த மாதிரி வச்சு கூட. ஏன்னா முந்தா நாள் குடிச்ச சூப்பு நல்லா இருக்கா? ₹100 இதை நான் பார்த்ததே இல்லைங்க. மிஸ்டர் ராமு, நமக்கு ஒரு கஷ்டம் வந்தா தெய்வத்தை வேண்டிக்குவோம். எனக்கு ஒரு கஷ்டம் வந்தப்போ தெய்வம் மாதிரி வந்து என்ன காப்பாத்தினீங்க, அதுக்கு இது ஒரு காணிக்கையா வச்சுக்கோங்களேன். ராமு, காணிக்கை ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க, தானா வர்றத வேணான்னு சொல்லாத, வாங்கிக்கப்பா. உன கால தான் அடிபட்டு இருக்கு, தலையில அடிபட்டு மூளைகளை டேமேஜ் ஆகலையே, வாங்கிக்க. சும்மா இருக்கீங்களா ராமு? எத்தனை நாளைக்குப்பா அந்த பிஞ்சு போற செருப்பை தெரு தெருவா எடுத்து தைக்கிறது?
ஒரு நல்ல சோறு நாலு நாளைக்கு திண்டுக்கலாம் வாங்கிக்கப்பா. அவர் அப்படிதான் சொல்லுவாரு, என் கையில போடுங்க. வாங்க கையை எஞ்சிட்டா பையன் பொக்குனு போயிருவான். பத்திரம் வேண்டாம், ஒரு அஞ்சு கையில வைங்க. ஏன்பா என்ன மாப்பிளைய பத்து மணிக்கே வர சொன்ன, இன்ன காணா? வந்துட்டாங்கப்பா. வாங்க 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 மாப்பிள, பாத்து வாங்க, உட்காருங்க மாப்பிள, உட்காருங்க. நீங்களும் அப்படியே உட்காருங்க. மாப்பிளைய தேடி பிடிச்சு கண்டுபிடிச்சு கொண்டு வரதுக்குள்ள நாங்க ரொம்ப சிரமப்பட்டாங்க. இருக்காத பின்ன இப்படி ஒரு அழகான மாப்பிளை கிடைக்கிறது கஷ்டம் தான். ரொம்ப கஷ்டப்பட்டீங்களோ. வாராமோ, வா உட்கார். இதுல யாரு மாப்பிள நீ சொல்லு பாக்கலாம். சும்மா பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? பொண்ணை கூப்பிடுங்க, பாக்கணும்ல. குயிலாத்தா மயிலாத்தாவை கூட்டி வா. இதானுங்க பொண்ணு, பாத்து பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. சுமாரா இருக்கு, பரவாயில்ல, கட்டிக்கலாம். ஏதோ அதுக்குண்டான அழகு அவ்வளவுதானுங்க. ஆனா உங்க பர்சனாலிட்டி கம்பேர் பண்ணும் போது பொண்ணு கிட்ட நிக்க முடியாதுங்க. ஆனா வேண்டான்னு மட்டும் சொல்லிடாதீங்க மாப்பிள, எப்படி நீங்க ஏத்துக்கிட்டே வேணும். மயிலாத்தா, இவர் தான் உன்ன கட்டிக்கு போற மாப்பிள, பாத்து பிடிச்சிருக்கான்னு சொல்லு. நான் ஒண்ணு உனக்கு ஏப்ப சாப்பான மாப்பிள பாக்குறேன். கல்யாணம் ஆகி நீங்க ரெண்டு பேரும் தெருவில் நடந்து போனீங்கன்னா அப்படியே ஜனங்க எல்லாம் வாய் கொட்டணும். ரொம்ப பிடிச்சிருக்கு. மயிலாத்தா, இந்த சொட்டைய நீ கட்டிக்க போற? உண்மையா சொல்ற? நஸ்மத்தானுங்க சொல்ற. இப்பேற்பட்ட மாப்பிள்ளை கிடைக்கணுமே. இந்த காலத்துல யாருக்கு பத்து பைசா வரதட்சணை வாங்காம தாலி கட்டுறாங்க. மாப்பிள கொஞ்சம் சொட்டையா இருந்தாலும் பாக்குறதுக்கு ரொம்ப லட்சணமா இருக்கோ. நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. அப்புறம் என்ன, இன்னைக்கு பாக்கு வெத்தலையே மாத்துவோம், நாளைக்கு கல்யாணத்தை முடிச்சிருவோம். நான் எவ்வளவு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கேன், குறுக்க வந்து பேசுறீங்க. இந்த காரியத்தை எல்லாம் தள்ளி போட சொல்ல வந்தது. நான் திறமைப்பட்டது உனக்கு தெரியுமா? இந்த மாப்பிள்ளை கிடைக்கூடிய மாப்பிள்ளைய நம்ம குடும்பத்துல நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மாப்பிள்ளை கண்டுபிடிச்சிருக்கேன் தெரியுமா? மாப்பிள்ள
நீங்க இதெல்லாம் பார்த்துட்டு டென்ஷன் ஆகிடாதீங்க. பைத்தியமா பிடிச்சிருக்கு உனக்கு? உன் மாமன் அறிவு எடுத்தமோ ரசிகமா மாமலை பிடிச்சிட்டு வந்திருக்க. நீனும் கோயில் மாதிரி ஆமா ஆமான் தலையாட்டு. கல்யாணம்ன்றது ஆயிரம் காலத்து பயிர், கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லு. என்ன பாரு, நீ ரொம்ப டென்ஷன் ஆகிறிய. நீ பிரம்மச்சாரி ஒண்டி கிட்ட கல்யாணத்தை பத்தி உனக்கு என்ன பாத்துறீங்க? கல்யாணத்தை பத்தி எனக்கு தெரியாதா? அதுக்காக ஒரு கிளி மாதிரி பொண்ணு குரங்கு மாதிரி அதை பிடிச்சி கொடுப்பாங்களா? சொல்லு. வந்து வந்து மயிலாத்தா மயிலாத்தா நானே நீய கட்டிக்கலாம் இருக்க. ஆடா அப்படி சொல்லப்பா, அதை ஏன் போட்டு இழுத்துக்கிட்டு இருக்கிற? மயிலே உனக்கு சம்மதமா? பாத்தீங்களா சொல்ல, என்னடா இத நான் ஒத்துக்க மாட்டேன். என கட்டி வைக்கிறேன் சொல்லிவிட்டு இப்ப அவரை கட்டி வைக்கிறீங்க? உன்ன எனக்கு பிடிக்கல, போடா. போக மாட்டேன், தகராறு பண்ணுவேன். வணக்கம், வாங்க சரி தேவர. இப்படி குறுக்கு தெருவில் விழுந்து போனா வயக்காட்டுக்கு பக்கமுங்க. குறுக்கு தெருவில் போனா விழுந்துதான் போகணும். அவளுக்கு இருக்கிற தெருவில் என்னைக்காவது நான் போயிருக்கேனா? இன்னைக்கு ஒரு நாளைக்கு போலாங்க. நமக்கு சொந்தக்காரங்க நிறைய இருக்காங்க. உடத்தேவா அதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது, பாப்போலாம். இந்த வேலுமயில் தேவை இருக்கானே, பக்க போர்ல படுத்திருக்கிற ராஜபாளையன் நாய் மாதிரி. தானும் அனுபவிக்க மாட்டாரு, அடுத்தவங்களை அனுபவிக்க இல்ல. ஒரு தமாசுக்கு சொன்ன சீன் தேவா, நடைக்கட்டு போறாபர் இவன் இருக்கான. இவன் அரண்மனையில் இருக்கிற அல்சேஷன் நாய் மாதிரி. ஆளையும் கிடைக்க மாட்டான், ஆளை விட்டும் போக மாட்டான். குத்தி குத்தி வருவான், கிடைச்சா வேட்டியை மட்டும் கிழிச்சிருவான். மாமா வந்துட்டு. மாமா வேலையை கவனிங்க. இந்த 100 ரூபாய் எல்லாரும் பிரிச்சு எடுத்துங்க. ஆகட்டும்ங்க. இந்தாங்க இந்த 10 ரூபாய எல்லாரும் பிரிச்சு எடுத்துங்க. தாத்தாயே இந்த 1 ரூபாய எப்படி பிரிக்கணுமோ அப்படி பிரிச்சு எடுத்துக்கங்க. ஏன் பேர சொல்லிக்கிட்டு? என்ன நெல் அரைக்கிற நேரத்துல சீட்டு ஆடிட்டு இருக்கிறீங்க? யோ இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? 4 பேரையும் படுக்க வச்சு வாயில நெல்லை கொட்டிடுமா? வேலையை விட்டு விரட்டுங்க. இந்த மாதிரி பசங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட ஈவரக்கமே காட்டக்கூடாது. நான் மட்டும் உங்க ஸ்தானத்துல இருந்திருந்தா நாயை விட்டு கடிக்க வச்சிருப்பேன். அவுத்து விடாத. அது என்னது இது? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். மாசா மாசம் உங்க மாமு கிட்ட சம்பளம் வாங்கிட்டு வந்தன்னைக்கெல்லாம் அப்படியே இடிஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கிறியே. இடிஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கேன்னா? இடிக்கிறதுக்கு திட்டம் போட்டுட்டு இருக்கேன்டி. எதை? நம்ம வீட்டு பூஜையில புதையல் இருக்குன்னு கோடைக்கு சொன்னாண்டி. அதுவும் இன்னைக்குன்னு நாள் குடிச்சு கொடுத்துருக்கா. புதையலா? பின்ன துவையலா? விளையாடாதீங்க, நிஜமாவா சொன்னா? ஆமாண்டி, நம்ம வீட்டு ஈசாடி மூலையில புதையல் இருக்குன்னு கோடாங்கி அடிச்சு சொன்னான். ஐயோ ஐயோ, நான் போய் சாமியை வேண்டிட்டு வந்துறேன். அவர் உடனே வைக்கிறா, கொஞ்சம் மட்டும்தான் தானே. ஐ என்னங்க இந்த வெத்தலாட்டு வருது? ஆட்டை அடுத்தடுத்து நல்ல சகனமா குடுக்கறாங்க. குடுக்கற தெய்வம் கூரையை பிச்சுட்டு குடுக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டுல குடிய தோண்டி குடுக்குது. என்னமோ வசமா சிக்கிருச்சு. இப்ப ஊர்லயே எங்க மாமன் தானே பெரிய பண்ண. உள்ள இருக்கிறத வெளியே எடுத்த அவரை விட நான் தான் பெரிய பண்ணேன்.
நீங்க பாட்டுக்கு செவுத்த தோண்டி என்ன இங்க இழுத்துட்டீங்களே, உங்களுக்கு அறிவு இருக்கா? எங்க அந்த வெத்தல் பாக்கு போனாக்கா என்ன தேங்க பாத்து பணத்தை பேசிட்டாங்க. கூடவே கொஞ்சம் சூடத்தை ஏத்தி கையில கூட சாமி மலை ஏறட்டும். பதையல் எடுக்கிறாரன் பதையல். இப்ப நீங்க வாச வழியா போறீங்களா இல்ல வந்த வழியா போறீங்களா? வந்த வழியா அனுப்புனாக்கா நமக்கு புண்ணியம். அப்ப அந்த மம்பட்டியும் கடப்பாரி எடு. என்னடா எங்க அப்பா அப்படியா? நீ முதல்ல போய்கிட்டே இரு, நாங்க சாமியை முட்டு ஓடியாரா. அடியே உண்மையிலேயே முதல் இப்பதான் கிடைக்க போகுது. புள்ளையாரப்பா சீக்கிரமா எங்க மாமனை மேல கூட்டிட்டு போயிரு, அப்புறம் இந்த சொத்து பத்தெல்லாம் நான் அனுபவிக்கிறதுக்கு நல்ல வழிய காட்டு. புள்ளையாரப்பா அவ்வளவு சொத்து எங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு செலவானாலும் சரி, சேர்ந்து போன இந்த காரையெல்லாம் சரிப்படுத்தி உன்னையே மாத்திட்டு தூக்கி உட்கார வச்சிடறேன். சும்மா இருங்க, வேற ஒரு லட்சணமான புள்ளையாரா கொண்டாந்து வச்சிடறோம். சரி வாடி வாடி. புள்ளையாரப்பா புள்ளையாரப்பா சேர்ந்து உள்ள காரை என்ன, இந்த மர உயரத்துக்கு ஒரு கோபுரமே கட்டுவேன். பெரியவரை கொண்டு வரோட என் பங்காளி இந்த கூடத்தில குடும்பத்தையும் கொண்டோட கொண்டு போனா அது போதும் எனக்கு. அவங்க உண்மையே மாத்திரம் நாங்க, ஆனா நான் மாத்த மாட்டேன். நீ பயப்படாத வர்றப்பா. பிள்ளையாரப்பா பதவி எப்படி என் கை கிடைக்கிறப்பா? நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? திடீர்னு நீங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்களே மாமா. பிள்ளையாருக்கிட்ட மாத்தி மாத்தி வேண்டிக்கிட்டு தான் வந்திருக்கிறோம். ஒண்ணு கவலைப்படாதீங்க, பிள்ளையார் நம்மளை கைவிட மாட்டாரு. எனக்கு ஒண்ணும் இல்ல, நல்லா தான் இருக்கேன். சர்க்கரையும் ரத்த அழுத்தமும் அதிகமாச்சுன்னா இப்படி ஆகும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. மருந்து மாத்திரைகள் ஒழுங்கா சாப்பிட்டுருந்தேன்னா இப்படி எதுவும் ஆயிருக்காது. அவ்வளவுதான், தைரியமா இருங்க. இருக்கும், நீங்க ஒரே பாருங்க மாமா. நாங்க நம்புறது பிள்ளையாரத்தான். என்னங்க பிள்ளையார் நம்மளை ஏமாத்திடுவாரா? இன்னமே இவர் எப்ப சாகிறது, எப்ப சொத்தெல்லாம் நம்ம கைக்கு வர்றது? ஆள் படுத்திருக்கிறாருன்னு ஊர் பூராவும் தெரியும். இதுதான் சமயம். என் வாழ்க்கையிலேயே முதல் தடவையா இப்பதான் புள்ளி வைக்க போறேன். டேய் பட்ட சோம்பு, இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள ஒரு சினமாட்டை நீ கண்ணு போட வைக்கிற. சினமாட்டை நான் கண்ணு போட வைக்கிறதா? வைக்கிற. தீம்பால நீ பீச்சற, சர்க்கரைய போட்டு காய்ச்சற. தீம்பால் எதுக்கு? தீம்பால் நான் மாமாவுக்கு ரொம்ப உசுறு. அப்படியா? ஏலக்காய் போட்டு காய்ச்சிட்ட? பொடி பைத்தியகாரி, ஆராளி கோட்டையை போட்டு காய்ச்சி, அடுத்த நிமிஷமே ஆள் காலி. பெரியவருக்கு பிடிச்சது சீம்பாடு, இவங்களுக்கு பிடிச்சது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுமே. அப்பதான் எதிர்காலத்துல நான் இவங்களுக்கு அரளி கொட்டை அரைக்க முடியும். அறிவு கட்ட முண்டோ, அவருக்கு சக்கர வழி தெரியுமில்ல, அப்புறம் சீம்பாலோட வந்து நிக்கிற. அவங்களுக்கு கொடுக்காம நம்மளா எதுவும் சாப்பிட்டிருக்கோமா? இல்ல, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். வாஸ்தவம் தான், அவருக்கு வந்திருக்கிற வியாதி என்ன, இனிப்பு சாப்பிடலாமா? கொடுக்க கூடாதுதான். ஆயுசு முடிஞ்சாதான் சாவு வரும் அப்படிங்கிறீங்களா மாமா? ஆசையா பிரியத்தோட கொடுக்கறத சாப்பிடறதுனால சாவு வராதுப்பா. கொஞ்சம் சாப்பிடுங்களா மாமா? கொண்டா அடியே ஒரு சின்ன துண்டா குடு. நீயே குடு, நீ குடு, நீயே குடு மாமா. எடுத்து சாப்பிடுங்க மாமா. சொன்ன கேளியா? என்ன மாதிரி உள்ள ஏழபாளையங்க வீட்டு பிள்ளைங்கதான் பஸ் ஏறி ஊரு விட்டு ஊரு போய் படிக்கணும். நீ யாரு? கோடீஸ்வர வீட்டு புள்ள.
நீ பள்ளிக்கூடத்தை தேடி போக கூடாதியா? பள்ளிக்கூடம் தான் உன்னை தேடி வரணும். அங்க பாரு, பள்ளிக்கூடமே உன்னை தேடி வந்திருக்கு. போ, சீக்கிரம் அனுப்பிடு. ரெடி ரெடி. பட்ட சோம்பு ஐயா, இவளை அழைச்சிட்டு போய் பள்ளிக்கூடத்துல விட்டுரு. அதுதான் என் வேலை. என்னடா வர வர ஊருக்குள்ள மரியாதை ரொம்ப குறையுது. மரியாதையில காசு கொடுத்து வாங்குறது இல்லங்க. காசு கொடுத்தாலும் வாங்கணுமேடா, அது ரொம்ப செலவாகுமே. அப்ப வேண்டாம், நம்ம கேட்டு அவன் கையெடுத்து பதிலுக்கு நம்ம கையெடுத்து இதெல்லாம் தொந்தரவு முடிச்ச வேலை. போட என்னடா நேரம் போற? பெரியவர் எப்ப நேரம் போய் சொல்லுவாரு? அதனாலதான் அவர் உலகத்தை விட்டு சீக்கிரமா போயிட்டார். அப்ப அவரு பெரியவரு, இப்ப யாருடா? நீங்கதான். உள்ளா நீ வர. எங்களோட பார், நாய் கூட அவ வீட்டுக்கு அவசரமா அவத்துக்கு ஓடுது. இது வரைக்கும் நான் ஒத்தையடி பாதைன்னு கேள்விப்பட்டிருக்கேன். புடவையடி பாதை இப்பதான் நான் நேர்ல பாக்குறேன். பாப்பா, அம்மாவுக்கு மொத்தம் எத்தனை புடவை? 99 புடவை. இங்க எங்க இருந்து? 99. இங்க எங்க? 99னா அப்ப உள்ள என்னடா அது? இங்கேயும் கடை இல்லன்னு இருக்கு. ஏற்கனவே கடை கிடைக்கணும் சொல்லிருக்கீங்களா? பாய மூடு. எங்க மாமா உயிரோடு இருக்க வரைக்கும் இதுக்கெல்லாம் எங்கடா விட்டான்? விட்டுருந்தா தான் அப்ப ஆடி இருப்பீங்களே. பல்ல மூடு. சரி, கடவுள் தட்டுங்க. என்னடா கை மட்டும் வெளி வருது? ஒரு அஞ்சு பத்த வைங்க. அஞ்சு ஓடு திருப்பி பாருங்க. விலைவாசி உயர்வு என்னடா அது? எல்லாம் அஞ்சு மடங்கு ஏறி போச்சுல. இது கூடவா? எல்லாத்துக்கும் தான். என்னன்ற? ஒரு 50 வைங்க. 50? இதுக்கு போய் கஞ்சத்தனம் பண்ணிக்கிட்டு நீங்க வச்சிருக்கீங்களா இல்ல? நான் வைக்கவா? நானே வச்சிருவேன். வைங்க. உன்னை எல்லாம் நம்பி ஒரு இடத்துக்கு கூட்டி வர முடியாது. ஒரு வயசு வந்த பொண்ணுக்கு ஒரு அளவுக்கு தான் செல்லம் கொடுக்கலாம். ஒரே தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறேன். ஆமா, நான் தான் தலையில தூக்கி வச்சு டிங்கு டிங்கு ஆடுறேன். உனக்கு மட்டும்தான் அக்கறை? என் பொண்ணு மேல எனக்கு அக்கறை இல்லையா? ஆள விட்டு கண்டி தேடுறதுக்கு தாலையில இருந்து பொண்ணை தேடுறேன், பொண்ணை தேடுறேன்னு ஒரே இடத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்க. இப்ப சரியா? நல்ல குரங்கு ஆடுற மாதிரி இருக்கு. பார், கையிலே நீண்டது காது முதல பிஞ்சு போயிடும். பிச்சுட்டாலும் ஒரு வயசு வந்த பொண்ணுக்கு ஒரு ராத்திரிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம்? இல்லடி, இல்லடிங்கிற ஒரு பொண்ணு காலையில வீட்டை விட்டு போனா தப்பா நினைக்க மாட்டாங்கடி. காலையில வீட்டுக்கு வந்தா தான் தப்பா நினைப்பாங்க. ராத்திரி பூரா எங்கடி தங்கியிருந்த? இல்லப்பா, பஸ் ரிப்பேர் ஆயிடுச்சு, மழை ரொம்ப வந்துருச்சு, அதனாலதான் நான் ப்ரொஃபசர் வீட்லயே தங்கிட்டேன். ஆமாமா, நம்ம ஊர் பஸ்ஸும் மழையே எப்பவுமே அப்படித்தான். நினைச்சா வரும், நினைச்சா நிக்கி. ரொம்ப நனைஞ்சிருப்பு கண்ணு, போய் தலை காயவையுமா? அடி ஆத்தி, நனைஞ்சா என்ன? உன் பொண்ணு கரைஞ்சா போயிடுவா? கரையிறதுக்கு அவன் களிமண் ஆடி ஜலதோஷம் பிடிச்சிட்டு என்ன பண்றது? தலதோஷம் பிடிக்குது. என் பையன் விருப்பப்பட்டா அவன் பொண்ண கட்டி கொடுக்கலாம் சொல்லிக்கிட்டே இருந்தாரு அவங்க அப்பன். ஆமா, அவளை கத்திக்கிறானா இல்லையான்னு கேட்டி அந்த சுருட்ட பையல அவங்க கிட்ட இருந்து கேக்குறது. நான் புள்ளி வச்சா வச்சதுதான். உனக்கு வேணுமா தண்ணி ஊத்திக்க? மாமா, தண்ணி எல்லாம் வேண்டாம். கடைசி ரவுண்டு எப்பவுமே ராவு அடிச்சாதான் மண்டையில கிக்கு இருக்கும். கறி எடுத்துங்க மாமா. எங்கடா இருக்கு கறி? எல்லாத்தையும் நீ தின்னுட்டு கறி தின்னுங்க மாமா. நீங்க தானே மாமா தின்னீங்க? நானா? எப்ப அப்ப இருந்து நீங்க தான் மாமா தின்னுட்டு இருக்கீங்க? நான் நல்ல ஞாபகம் இருக்கு. சார், நீ என்ன பண்ற? ஏதாவது பண்ற? இல்ல, படுக்க போடு போ. கட்டில் கட்ட கூட நடந்து போக முடியாது, குதிச்சுதான் போகணும் போல. மாமா பாத்து. ஏய், பாட்டு துண்ட காணும். துண்டு வல்ல உன்னை பெண்டு எடுத்துருவேன். துண்ட நீங்களே கால்ல கட்டிருக்கீங்க மாமா.
பாருங்க நீங்களே கட்டி இருக்கீங்க. நான் எங்க கட்டில துண்டு வச்சு நீயே வச்சுக்கோ. மாப்பிள முத ராத்திரியில எப்படி நடந்துக்கணும்னு தெரியாம இப்படி அற வாங்குவீங்க? என்னம்மா நீ, மாப்பிள்ளையும் சின்ன பிள்ளை தானே, முன்ன பின்னதா இருக்கும், அதுக்காக எப்படி அறையறது? சும்மாருமா சுருட்டை அரைஞ்சானா? சுருக்கு எடுத்துருப்பானே, அந்த சுருட்டை எங்க யாரு? அவன் எங்களுக்கு வேண்டிய பையன், செத்து போயிட்டான். இப்ப பேயா வந்து தொல்ல கொடுக்கறான். பேயா? என்னங்க, போய் கதவை திறந்து பாருங்க என்னன்னு. இது என்னடி இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் என்ன போய் பார்க்க சொல்ற? என் பங்காளி பட்ட சோம்பருக்கான், போய் பாப்பா. போட, நான் வேணா கண்ண மூடிட்டு கதவை திறக்கிறேன், நீங்க போய் பாருங்க. போட, போய் திறந்து பாரு, போ. வீட்டு கூட யானைய வரும் கழுத புலி, கண்டதுக்கெல்லாம் கத்தின கண்ண தோண்டிடுவேன். சும்மா இருக்கல. அவருங்க ஏன் எல்லாரும் கிட்னிய பறி கொடுத்த மாதிரி சோகமா இருக்கிறீங்க? இவர்தான் உங்க கிட்னிய புடிக்கிட்டாரா? இல்ல, அவரு கிட்னிய நீங்க புடிக்கிட்டீங்களா? இவரே கேளுங்க சார், கிட்னி கொடுங்க சார். இல்ல, ஒரு கிட்னியாவது கொடுங்க சார். வீட்டை விற்க போறேன். வித்துக்கோ, வீட்டை காலி பண்ணுங்க. ஏன், எதுக்கு? இங்க பாருங்க, இத்தனை நாளா நான் ஒரு பெரிய நடிகை வந்துருவேங்கிற நம்பிக்கை இருந்தேன். அந்த அமைப்பெல்லாம் உனக்கு இருக்கு, ஆனா தமிழை மட்டும் மறந்துற. நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். ஏன்னா நீங்க டிராமா போட போறதும் இல்ல, நான் நடிகனாக போறதும் இல்ல, பிரச்சனை தலைக்கு மேல இருக்கிறதுனால இந்த வீட்டையே விக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். எங்களை விடுங்க சார், அவங்க லேடிஸ் இங்க சார் போவாங்க. அவங்க எங்கயும் போக போறது இல்ல, அவங்கதான் மாசம் மாசம் ஒழுங்கா வாடகை கொடுத்துறாங்களே. அவங்க கிட்ட இருக்கு, குடுக்கறாங்க. எங்கள்ட்ட இல்ல, குடுக்கல. நீங்க வீட்டை காலி பண்ணிடுங்க. வீட்டை வாங்குறவங்க கூட இன்னைக்கு வரப்போம். வரட்டும் சார், நாங்க நான் வெளியே போயிட்டு வரதுக்குள்ள ஒரு முடிவு பண்ணுவீங்க. ஆமா, போடே போடே. ஒரு நல்ல கதை எழுதிருந்தா அந்த டிராமா போட்டு அந்த காதை மூஞ்சில விட்டுலாம்ல. ஏண்டா, எனக்கு தெரிஞ்சா எழுதிருக்க மாட்டேனாரா? என்னப்பா இந்த நேரத்துல சண்டை போட்டுக்கிட்டு? இவ்வளவு நாளும் எல்லாரும் ஒரே குடும்பம் போல இருந்தோம், இப்ப வீட்டை விட்டு போக சொல்லிட்டாரு. எல்லாரும் எங்க போக போறீங்க? எங்கயும் போக போறது இல்ல. வீட்டை எவனாவது வாங்கினா தானே நாங்க காலி பண்றதுக்கு. எல்லாரும் வாங்க, நான் கொடுக்க ஐடியாவை ஃபாலோ பண்ணுங்க. என்னடா உன்காடா, இந்த ராணிய போட்டா நீ அடிச்சிருவேன்னு எனக்கு நல்லா தெரியும், ஆனா போட மாட்டேனே. என்ன சார் தனியா உட்காந்து தீட்டாடுறீங்க? தனியாவா? எதிரில் ஒருத்தர் இருக்காரு, அவர் உங்களுக்கு தெரியலையா? என்ன சார் கிண்டல் பண்றீங்க? கிண்டல் பண்றதுக்கு நான் என்ன மெண்டலா? அப்படித்தான் தெரியுது. எப்படியோ விட்டத புடிச்சாச்சு. நீ உட்காந்து ஆடு. ஆமா, நீ யார் புதுசா இருக்க? வீடு பக்கம் யார் புதுசா வந்திருக்காரு? உன் பிராடு வேலையெல்லாம் அவர்கிட்ட வச்சுக்காத. எடுத்தாடப்பா. என்ன சார், மண்டை ஓட எலும்பா இருக்கு? அதெல்லாம் இருந்தா தப்பா மனுஷன். நான் உங்களை சொல்ல சார், சீட்ல வெறும் மண்டை ஓடா இருக்கு. எங்க இது கிங்கு, இது குயினு, இது நைனு, இத போய் மண்டை ஓட எலும்புகிறிய? இவரு கொடுக்கல காஃபி? எல்லாரும் காஃபி கொடுக்க நான் என்ன ஹோட்டலா வச்சிருக்கேன். அம்மா, உனக்கு எப்படி வருது காஃபி? யாருங்க இவர் கொடுத்தாரு? அங்க யார் பாருக்கா? இவர் தான் சார். என்ன கிண்டல் பண்ற, யார் இல்லையா? இல்லப்பா யாரும். ஏண்டா நான் சொன்ன ட்ரெஸ் போடாம இப்படி கண்டதை எல்லாம் போட்டு வந்து ஏண்டா என்னையே பயமுறுத்துற? அவசரத்துக்கு தான் கிடைச்சது. யாருங்க வீட்டுல? நினைக்கிறேன். இந்த வீட்டுக்கார வீட்டை விக்கிறேன்னு சொல்லி எங்களை எல்லாம் காரி பண்ண சொல்றான். நாங்க எங்க போறதுன்னு தெரியல சார்.
எங்காவது போலான்னா இவனு கூட வர்றேங்கிறான். அதான் இந்த வீட்டை வாங்குறவங்கிட்ட பேய் இருக்குன்னு சொல்லி ஆக்டிங் கொடுத்த, இப்ப வெளியே நிக்கிறவங்க கிட்ட மறுபடியும் நான் ஆக்டிங் கொடுக்கணும் போல இருக்க. மறுபடியும் ஆக்டிங்ல வேணாம், உங்க ஐடியாவை கண்டினியூ பண்ணலாம் வாங்க. சார் இடிச்சுக்காதீங்க, பாத்து வாங்க சார், வாங்க சார், வாங்க சார். என்னையா ஆளை பார்த்தது ஓடி போயிட்டீங்க? எங்க ஹவுஸ் ஓனர்? இவர்தான் ஹவுஸ் ஓனர். யாரு சார் நிக்கிறாரு? சார் சொல்லுங்க சார், நான் தான் வீட்டுக்காரன். யார் நிக்கிறாங்க? என்ன சார் மூக்கு முடியும் முடிச்ச ஒரு மனுஷன் நிக்கிறான், யார் நிக்கிறான்னு கேக்குறீங்களா? இது மூக்கு இது முடி, பாத்து கண்ணு குத்திர போறீங்க. சரி சார், என்ன கிண்டல் பண்றீங்களா? நீ கிண்டல் பண்றியா, நாங்க கிண்டல் பண்றோமா? ரெண்டு தடவை வணக்கம் சொன்னாரு, பதிலுக்கு வணக்கம் சொல்லாம நிக்கிறிய? கொஞ்சம் கூட மரியாதை தெரியாதாடு. என்ன சிரிக்கிற? ஜோக் சொன்ன அப்புறம் சொல்றேன். என் கிட்ட மட்டும் ஜோக் சொல்ல மாட்டியா? எனக்கு ஒரு கோவத்துல ரத்தம் குதிக்கிறியா? பிளேட் இருக்கா? அவன் சேவிங் பண்ணிருக்கானே. ஐயோ அதுக்கு இல்ல, எனக்கு நினைவு தெரிஞ்சதுல இருந்து கொதிக்க ரத்தம் குடிக்கணும்னு ரொம்ப ஆசை. ஐயோ எனக்கும் மனுஷ ரத்தம் குடிக்கணும் போல ஆசை. குடுத்துட்டு போறா. ரொம்ப தேங்க்ஸ். வேற வீடு பாத்துக்க. என்ன சார் இவ்வளவு ஐடியா கொடுத்து உதவி பண்ணிருக்கேன், என்ன போய் வெளியே போய் சொல்றீங்க? அதுதான் தேங்க்ஸ் சொல்லிட்டேன்ப்பா. அப்ப வீடு எங்களையே விரட்டுற, உனக்கு எங்க போய் வீடு கொடுக்க போறான்? யோ உங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? ஹவுஸ் ஓனர் வீட்டை விக்க விடாம வாங்க வந்தவன பயமுறுத்தி துரத்துறீங்களா? விக்க போற உன்னையே துரத்தலான ஐடியா பண்ணிட்டு இருக்கோம். நீ என்ன சொல்ற? கரெக்ட். ஆமா நீ யாரு? வாடகைக்கு ரூம் காலியா இருக்குன்னு திருச்சிட்டோம்ல உங்களை பார்க்க சொன்னாரு. யார் அனுப்பினாலும் வீடு கிடையாது. தெய்வமே தெய்வத்தின் தெய்வமே எங்கள் சங்கமே ஒளி விளக்கே நாயகனே கதாநாயகனே, ஒரு ரூம் வேணும். போதும்ப்பா போதும், நாடகத்துலதான் நாயகனாக முடியல. நீ யாவது வாயார கூப்பிட்டியே, நீ எங்கேயும் போக வேண்டாம், இங்கே இருந்துக்கப்பா. அடிச்சாண்ட ஆட்டுல டேய், ஊட்டி குளிர இப்படி ஒரு சிகப்பு காக்காய் நான் பார்த்ததே இல்ல. போற போக்குற அவங்க கிட்ட இருந்து வீட்டையே எழுதி வாங்கிட்டு போட்டிருக்க. அதான் என் லட்சியம் ஆஃப் இந்தியா. எது அடுத்தவனை ஏமாத்துறது உன் லட்சியம்? கூட துணைக்கு இந்தியா வேற சேர்த்துட்டியா? லட்சியமோ லட்சியம்டா சாமி. யார் யா உமே? நீதான். ஐயோ அண்ணே இப்படி லூஸ் தரமா இருட்டுல கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு காக்கா வலிப்பு வந்த மாதிரி கை கால ஆட்டிட்டு திரியறவங்கள நம்ப கூடாதுன்னு. முதல்ல அது வேணும் இது வேணும்னு வீட்டுக்குள்ள நுழைவானுங்க, அப்புறம் அஞ்சு பத்து வேணும்னு கை மாத்தி கேட்பானுங்க. என்னது ஒரு நாள் டிபனுக்கு ரெண்டு ரூபாய் கொடுத்த, அதுக்கு இப்படி சைட்டா திட்டுறிய? அந்த ரெண்டு ரூபாய் விட்டேடா, இருந்தா தானே விட்டேடு. உங்களை இல்ல எங்க இல்ல இல்ல, நான் வேற கொஞ்சம் அழகா இருக்கேனா? அப்புறம் கடைசியில எனக்கே லவ் லெட்டர் கொடுத்துருவானுங்க. ஐயோ கவுத்துட்டாண்டா, சென்டிமெண்ட் பாவம் போட்டாண்டா. தெரியாம பேசிட்டு ஒரு சின்ன ஃபீலிங். நியூமியா வேற இருந்திருக்கலாம்ல? நீங்க ஆயிரம் சொல்லுங்க, ஒரு சீனை எப்படி சென்டிமெண்ட்ல பினிஷ் பண்ணலாம் பாத்தீங்களா? நீங்களே ரைட்டர் போர்வையில சுத்துறீங்க. வேணா ஒரு கம்பெனி வாங்கி கூட போத்திக்கிறேன். போடி போடி, எனக்கு வர ஆத்திரத்துக்கு உன்ன கையாலேயே அடிச்சு கொண்டுடுவான். அவர் அடிக்காதீங்க, தள்ளுங்க. அப்படியா, தள்ளிட்டேன். ஐயோ ஐயோ ஐயோ, என்ன இருக்கு? ஒரு பெரிய சாமியார் சும்மா திட்டாதீங்கண்ணே, எனக்கு ஏதாவது நல்லது நடக்கணுங்கிற நம்பிக்கையோட வாங்கண்ணே. வர்றேன். ஆனா உண்மையிலேயே அவன் சாமியார் தானா, வசியம் பண்ற சக்தி அவனுக்கு இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் உன் பிரச்சனைய சொல்லணும். இல்ல டெஸ்ட் வைக்கிறீங்களா? நெத்திகன் சாமியார் சாக விட்டுவாரு. அவன் எனக்கு சாபம் விடுறானா இல்ல என் கையால அவன் சாக போறானான்னு பாப்போம். கம் வந்திருப்பது இரு ஆணும் ஒரு பெண்ணும் என்பது என் கண்ணாடியில் நன்றாகவே தெரிகிறது. என்ன முன்னாடி பார்த்தா தெரியலையா? அது என்ன கண்ணாடி பார்த்து சொல்றது? என்ன லொல்லா சாமி, என்ன நான் தப்பா கேட்ட? வந்த விஷயம் என்ன சாமி? ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்துக்கு
விளக்கம் வேணும். என்னன்னு என்கிட்ட கூட சொல்லல. இப்பதான் நம்ம சாமிய பார்த்த உடனே அதுக்கு நேரம் வந்திருக்கே. கேட்ச். சாமி, 6 வருஷத்துக்கு முன்னால ஒரு அசிங்கம் பிடிச்ச நாய்கிட்ட 1 ரூபாய் கொடுத்து 2 பழம் வாங்கிட்டு வர சொன்னேன். அவன் 1 தான் கொடுத்தான், இன்னொன்னு எங்கன்னு நீங்க தான் கண்டுபிடிச்சு சொல்லணும். சாமி, அந்த காணாம போன 1 பழம் எங்கன்னு தெரியுதுங்களா? அதான் இது. சாமி தப்பா சொல்ற மாதிரி தெரியுது, ரொம்ப விலை கொடுத்து வாங்காதீங்க. அந்த 1 பழம் எங்க தான் போச்சு? எங்கேயும் போகல. அதான் இது. டே நெத்தி கண்ணா, அந்த ரெட்ட கண்ணை குத்தி புத்து கண்ணாக்கிடுவேன். அந்த பழம் எங்கடா போச்சு? நிச்சயமாக சொல்லுகிறேன், அந்த பழம் தான் இந்த பழம். மாதாரிங்க, இந்த மனிதனை அடிமைப்படுத்துவது ரொம்ப ரொம்ப சுலபம். அவன் பெயர் என்ன? சாமி என்ன கேட்டீங்க? அந்த அடிமையின் பெயர் என்ன? அந்த அடிமையின் பெயர் மைக்கேல் ஜாக்சன். அவர் யார்? ஒக்கா புருஷன். ஏண்டா அதை கண்டுபிடிக்கத்தான கண்ணாடி வச்சிருக்க? ஓம் கிரீம் மைக்கேல் ஜாக்சன். இந்த நிமிஷம் முதல் அந்த மைக்கேல் ஜாக்சன் இந்த அம்மாவுக்கு அடிமை. ஆமாண்டா, எட்ட இருக்கிற வரைக்கும் தாண்டா எல்லாரும் உனக்கு அடிமை. கிட்ட வந்தா தாண்டா தெரியும் யாரு யாருக்கு அடிமை. மண்டு 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 ஹீரோ நடிக்கணும் சொல்றீங்க. உன் சொல்லுமா? நான் உங்களை பார்த்தா ஐ லவ் யூன்னு சொன்னா எனக்காக நீங்க என்ன செய்வீங்க? அந்த இமயமலை உச்சிலேயே இன்னொரு தாஜ்மஹாலை கட்டுவேன், அந்த அரபிக் கடலையே அமுதமாக்குவேன், ஸ்கை முள்ளையே நம்ம அனிமூன் நடத்துவேன், யாருமே இல்லாத ட்ரெயின்ல உன்னை தனியா கூட்டிட்டு போற அம்மா, கூட்டிட்டு போற. ஜெயிச்சிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன். ஒரு ரைட்டர் அள வச்சிட்டேன், நான் டைரக்டர் நிரூபிச்சிட்டேன். என் டைரக்ஷன் பத்தின எழுதிங்க. நான் என்ன நினைச்சு எழுதேன்? சந்தோஷமா காதல் காட்சிக்கு ஒரு வசனம் எழுதி கொடுத்தா அதை சோகமா மாத்திட்டியடா பாவி. நீங்க என்ன ஃபீலிங்ல வசனம் எழுதினீங்கன்னு கொஞ்சம் சொல்லி காட்டுக்க பாக்கலாம். உனக்காக இமயமலை உச்சியிலே இன்னொரு தாஜ்மஹாலை கட்டுவேன், அரபிக்கடலையே அமுதமாக்குவேன், ஸ்கை முல்லையே நம் அனிமுனை நடத்துவேன், யாருமே இல்லாத ரயிலில் உன்னை தனியாக அழைத்துக் கொண்டு போவேன். சார், நீங்க மேஜர் தானே? இல்ல, கேப்டன். கேப்டன் விஸ்வநாத். அப்ப அந்த கிரிக்கெட் விளையாட்டுக்கு நீ தான் போவீங்களா? இவர் மிலிட்டரி கேப்டன்ரா. சாரி சார், இப்படிதான் சார், மிலிட்டரி கேப்டனுக்கு கிரிக்கெட் கேப்டனுக்கு வித்தியாசம் தெரியாம நாட்டுல ரொம்ப பேர் தெரியறாங்க. நீங்க தான் இந்த நாட்டுக்கு எங்க உயிருக்கு பாதுகாப்புங்கறத யார் சார் ஃபீல் பண்றா? பரவாயில்லையே, மிலிட்டரிய பத்தி நல்லா புரிஞ்சுட்டு பேசுறீங்களே. நாட்டிலே இருக்கிற ஒவ்வொரு குடிமகனும் உங்களை மாதிரி தான் இருக்கணும். எங்க குடும்பத்துல கூட எல்லாருமே நல்ல குடிமகன்களா சார். யார் நீங்க, உங்களுக்கு என்ன வேணும் சார்? நீங்க எல்லாம் நாட்டுக்கு சேவை செய்யறதுனால உங்களுக்கு எல்லாம் கேண்டீன்ல எல்லா பொருளும் சீப்பா கிடைக்குமா? ஏன், உங்களுக்கு கூட ஏதாவது வேணும் வாங்கிங்க. விண்டர் சீசன் 2 ஸ்வெட்டர் வாங்கிக்கிறீங்களா? ஆமா சார், இந்த உள் ஸ்வெட்டர் கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும் சார். உள் ஸ்வெட்டர் அது 4 பாட்டில் ரம் சார். நீங்க தான நல்ல குடிமகனா இருக்கணும்னு சொன்னீங்க, 4 பாட்டில் ரம்ல நல்ல குடிமகன் ஆக முடியாதா? வேணா 2 பாட்டில் பிராந்தி சேர்த்து கொடுங்க. ஷட் அப். கேம்பஸ்க்குள்ள வந்து கிலாட்டாவ பண்றீங்க, புடிச்சு உள்ள வச்சிருவேன். கெட் அவுட். எவ்வளவு குடிச்சாலும் ஏற மாட்டேங்குது. ஏண்டா ஏறதுக்கு இறங்குறதுக்கு இதென பழனி படிக்கட்டாடா? என்னென்ன, நான் எவ்வளவு சீரியஸ் ஒரு மேட்டர் யோசிச்சுட்டு இருக்கேன், இப்ப போய் போதை போதை நலையறீங்களே. என்னப்பா அது, புது வருஷம் மாதிரி சீரியஸ் மேட்டர்? இன்னொரு கேடிப்பா. எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்கணும்னா மாதா கோயிலுக்கு போ. நான் கோயில் எல்லாம் போய் மன்னிப்பு கேட்க மாட்டேன். பின்ன கேப்பியா? இல்ல, நான் விஸ்வநாத் கிட்ட தான் மன்னிப்பு கேட்பேன். இங்க எது கூட்டி வந்த? உங்ககிட்ட முக்கியமான ரகசியம் பேசணும். என்ன
நேர லண்டனுக்கு போய் நானே எழுதி ஒரு டிராமா போட்டுருவேன். செத்தானுடா லண்டன் ஜனங்கள்லாம், நாடு விட்டு நாடு போய் ஜனங்களை கொல்ற முடிவு பண்ணியா? ஓகே ஓகே ஓகே, நீங்க என்ன பண்ணுங்க? இங்க பாரு, முதல்ல சிங்கிள் டீ காசு கொடு, கோடி பத்தி அப்புறம் பேசுவோம். நீ ரொம்ப டென்ஷன் பண்ணாத கோட்டி. உங்களுக்கு கன்ஃபார்ம்டா ஒரு கோடி தரேன். எப்படி கொடுப்பேன், எப்படி கொடுப்பேன்? இது எடுத்தா, இது ஒரு மேப், சாதாரண மேப் இல்ல, கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள புதையல் இருக்கிற இடத்தோட மேப். நீ என்னப்பா சொல்ற? அதான் சொல்லிட்டாரல்ல, அப்புறம் என்ன சொல்ற? நீ சப்ஜெக்ட்டுக்கு வா, சப்ஜெக்ட்டுக்கு வா. கமிங். போட்டு நீ ரொம்ப நல்லவமா, நீ வள்ளல் மட்டும் இல்ல, கொடை வள்ளல், கொடை வள்ளல். டொனேஷன், டொனேஷன், டொனேஷன் ஏண்டா விக்கிற? சார் வணக்கம் சார். வணக்கம். இந்தாங்க டொனேஷன் கொடுங்க. எதுக்கு டொனேஷன்? நாங்க கோயிலுக்கு போறமே. நீங்க கோயிலுக்கு போறதுக்கு நாங்க பணம் கொடுக்கணுமா? நீ நடந்து போறதுக்கு கவர்மெண்ட் ரோடு போடணுமா? கவர்மெண்ட் ஒன்னு சும்மா ரோடு போடல, நாங்க வரி கட்டுறோம். நீ ஒன்னு சும்மா பணம் கொடுக்கல, நாங்க வணக்கம் சொல்றோம். குடுறா? சரி குடுறி. முடிக்கிறான். அவனை ஏங்கிட்ட கூடு. பணம் குடுறா? பணம் குடுக்கறது இல்ல. சரி செக் குடுறா? செக்கும் குடுக்கறது இல்ல. அப்ப நான் உங்களுக்கு வாங்கிக்கடா. எட்டனா பாக்கெட் இல்ல நடமாடுறான். ஏறாத, ஏறா, போடனாய. ஹாய். கோட்டியோட சிக்கன் வருது, அறுத்துருவா. கோட்டி எங்க? அதெல்லாம் இருக்கட்ட, டொனேஷன்களுக்கு டொனேஷன். நீ கேட்க மாட்டியா? டொனேஷன் போடுங்க. என்ன டொனேஷன் புக்கோட அலையறீங்க? நாங்க கோட்டி எல்லாரும் புதையல். புத்தர், புத்தர் கோயிலுக்கு போறோம். ஆமா, உனக்கும் கோட்டிக்கு கல்யாணம் வேண்டிக்க போறோம். நான் கல்யாணத்துக்கு ரெடியா தானே இருக்கேன். அப்ப கோயிலுக்கு போய் நீயே ஒரு தாலி எடுத்து கட்டிக்க. அது எப்படி? கோட்டி தான் தாலி கட்டணும். அதுக்காக தான் ஒரு நாய் வைத்து கோயிலுக்கு போறோம். நாய் வாங்கிட்டு இருக்க கோயிலுக்கு வேற வேணும் வைக்க போறோமா? பண்ணாட. சரி, நீ இவ்வளவு தூரம் சொல்ற, அதனால நான் நம்புறேன். வட்டி போட்டு பூரா பணத்தை கொடுத்துருவானு. ஹாய் கோட்டி. ஹாய் கோட்டி. ஹலோ கோட்டி. கோட்டி பக்கத்துல தான் இருக்காரு, துபாய்ல இருக்காரு. ரங்கால் பேச மாதிரி பேசுற? இவ்வளவு எதுக்கு இங்க கூட்டு வந்தீங்க? தெரிஞ்சதோ கண்டிப்பா நான் வண்டி தரமாட்டேன். கோட்டி, நான் கஷ்டப்பட்டு வண்டி பத்தி எல்லாம் பேசி வச்சிருந்தேன், இப்ப எதுக்கு வந்தீங்க? கிடைக்கிறதுக்கா? அவன் வேன் காரன் தெரிஞ்சிருந்தா நான் அடிச்சிருப்பனா? கோட்டி, என்ன ப்ராப்ளம்? நீ தான் ப்ராப்ளம். அப்படியே சொல்ற? இப்ப வண்டி இல்லாம எப்படி போறது? நான் பணம் கொடுக்கறேன். ஆனா கோட்டி, நீ ஐ லவ் யூ சொல்லலாம். அந்த வெள்ளம் கிட்ட நடக்காது. வேணா நான் சொல்றேன். சும்மா பிடிவாதம் பண்ணாத கோட்டி. நம்ம புதையல் எடுத்து பணக்காரன் ஆகணும்னா நீ ஐ லவ் யூ சொல்லித்தாகணும். நான் மூசு ஐ லவ் யூ சொல்ல மாட்டேன். என்ன வேணா ஐ மட்டும் சொல்றேன். இப்ப ஐ மட்டும் வாங்கிக்க. கோட்டி போக போக வேற சொல்லிடுவான். வேன வாங்கி கொடுத்துறேன். ஓகே, நான் ஓடி பாத்துக்கிறேன். வண்டி வந்துருச்சு, வண்டி வந்துருச்சு, வண்டி வந்துருச்சு. ஓகே ஓகே, கோயிலுக்கு எப்படி போவேன்? வேன்ல தான். ரூட் ரூட் வலி வலி. ஐயோ, மேப் பர லட்சுமி மார்க்கெட் கொடுத்து பத்திரமா வைக்க சொன்னானே. கிழிஞ்சிது போ. கிழிஞ்சா? அட, அதெல்லாம் இல்லப்பா. அந்த அம்மாவே நிலம சரியில்லாம படுத்துருக்கு. அந்த அம்மாவுக்கு ஏதாவது ஒண்ணாச்சுனா மேப் எப்படி கண்டுபிடிப்பேன்? முதல்ல போய் மேப் தேடு. எங்களுக்கு கலெக்ஷன் பாக்கி இருக்கு. கூடா கலெக்ஷன், கலெக்ஷன், டொனேஷன், டொனேஷன், கலெக்ஷன், கலெக்ஷன். சார், நீங்க போய் வண்டி கடை பர்ல எடுத்துட்டு வாங்க. போங்க போங்கடா, போங்கடா, வாங்க போலாம். மேப் உங்ககிட்ட தானே இருக்கு? எங்கிட்ட இல்லையே. இல்லையா? இல்லையே. தங்கச்சி, மேப் உங்ககிட்ட தானே இருக்கு? சக்கரம் அம்மா கொடுத்த சக்கரம். நான் எடுக்கலையே. ஏ சோபனா, மேப் உங்ககிட்ட தானே இருக்கு? இல்லையே. உங்ககிட்ட இல்லையா? யாருகிட்டயுமே மேப் இல்லையா? அப்ப வாங்க, ஆடு மாடாவது மேப்போம். மேப் காமா இல்ல, நான் போய் பஸ்ல பாத்துட்டு வரேன். திரு, மேப் பத்தியடா. ஐயே, வண்டியில ஏறும்போது நான் என்ன சொன்னேன்? எதையும் பார்க்க சொன்னல. நல்லா சொன்ன சொன்னதான். சிப்ஸ் சாப்பிடுறியா? என்ன
மண்ணுதான் ஒரு குத்து அல்ல கோட்டி, இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியா மேல விட்டா என்ன? சுந்தரி, நீ 36 மண்டபத்துக்கு போய் மண் எடுத்து பத்திரமா வை, நாங்க மேல் மண்டபத்துக்கு போய் புதையல் எடுத்து மண் எடுத்துன்னு வரோம். நானும் எல்லா இடத்துலயும் மண் எடுக்கணுமா? ஆமாமா, எடுத்து வையே, கோட்டி வந்து மண்ணு வீடு கட்டுவான். சாரிமா. சுந்தரி, நீ சவுத் இந்த பக்கம் போ, நீ நார்த் அந்த பக்கம் போ. ஏ, நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணா போக கூடாதா? ரெண்டு பொம்பளைங்க ஒண்ணா சேர்ந்தா இந்த கோட்டை தாங்காதுமா. தங்கச்சி, ஆரம்பிச்சாண்டா, போற வேல கல்லு முள்ளு எல்லாம் இருக்குமா? பாத்து போமா, பாத்து போ. ஏன் ரெண்டு ரெண்டு தடவை சொல்ற? அவங்களுக்கு என்ன கண்ணு குருடா? இல்ல நம்ம தங்கச்சி. ஐயோ அம்மா, ரத்தம் வருது, நீ போமா. இவ்வளவு பின்னாடி வந்து பாம்பு வச்சு பதில இருக்க பாக்குறான். இல்லப்பா, இது ராஜா காலத்துல வச்ச பழைய பாம்பு, லேட்டா வெடிக்குதுப்பா. எல்லாம் இந்த ரூட்டை தான் இருக்கு, வாப்பா. என்ன? நமக்கு இந்த ரூட் இல்ல, அந்த பக்கம். ஏண்டா அலற? நான் சாக போறேன். என்ன அவ்வளவு சீக்கிரம் நல்ல முடிவு எடுத்துட்டேன்? நானா முடிவு எடுக்கலண்ணே? தீவிரவாதி ஒருத்தர் துப்பாக்கிய பாத்துக்க, நான் அப்புறம் போயிட்டு வரேன்னு போனா, போயிட்டு வந்து நீ சுடுற மட்டும்கண்ணே. அவன் வந்து உன்னை சுட வேண்டியது இல்ல, இப்ப அந்த துப்பாக்கி எடுத்து நானே சுட போறேன். பாத்ரூம்ல போய் அவனை சுட போறேன். ஐயோ, என்ன விட்டுருங்க. போட்டு இனிமே சட்டை கிட்ட தேக்க வந்த கழுவி விட்டு கடி கொடுப்போம். இந்தியாவில் சட்டை எதுக்கு போடுறேன்னு தெரியாம அலையிறானுங்கய்யா. அசகி அசகி, இந்த பொண்டாட்டிகளே இப்படிதான், மூணு முடிச்சு போட்டா வரமாட்டாளுங்க, இனிமே ரெண்டு முடிச்சு தான் போடணும். கூப்பிங்களா மாமா? கூப்பிடலடி, கூப்பாடே போட்டேன். நான் கூப்பிட்டது 7 வீடு தாண்டி 8வது வீட்டுக்கு எருமை கண்ணு போட்டுருச்சு. ஒப்ப உனக்கு வச்ச பேரு மூக்காயி. நான் ஏன் வாசகின்னு வச்சு தெரியுமா? மிஸ்டர் வள்ளூரோட மிஸ்ஸஸ் வாசகி தெரியுமா? தெரியாது மாமா. ஆ, தெரிஞ்சுக்க. அந்த அம்மா ஒரு நாள் கிணத்துல தண்ணி அடிச்சுட்டு இருந்தாங்க. அப்ப வள்ளுவர் வாசகின்னு குரல் கொடுத்தாரு. அந்த அம்மா வாளிய அப்படியே விட்டுட்டு என்னங்க மாமான்னு வந்து கேட்டுச்சு. ஐயோ, வாளி கிணத்துல விழுந்திருக்குமே. விழல, அப்படியே அந்தரத்துல நின்னுது. அதுக்கு காரணம், அந்த அம்மா புருஷ மேல வச்சிருந்த பக்தி அப்படி. பொண்டாட்டினா அப்படி இருக்கணும். நீங்களும் தான் பொண்டாட்டின்னு இருக்கீங்களே, உங்க பேரை சொன்னாலே போதும், தரையில் இருக்கிற வாளி தம்பி கிணத்துக்குள்ள தானா குதிக்குது. இனிமே நான் கூப்பிட்ட உடனே நீ என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அதை அப்படியே விட்டுட்டு வந்து என்னங்க மாமான்னு கேட்டுட்டு தான் போகணும். புரியுதா? சரிங்க. என்ன சொல்றீங்க? போடே. எங்க போச்சு இந்த வேலைக்கார நாய்களை காணோம்? என்ன சொரி நாய்கள்லாம் லைன் கட்டி போறீங்க? தங்கச்சிக்கு இட்லி கொடுக்க போறேன். எப்பவும் இட்லி ஜன்னல்ல தான் கொடுப்பீங்க, இன்னைக்கு என்ன வீட்டுக்குள்ள? வேலை சேர்ந்து 3 மாசம் ஆச்சு, தங்கச்சி இன்னும் முழுசா பார்த்தது இல்ல, அதனால உழைச்சு வசப்பட்டேன்னு. முழுசா பார்த்தா நீ என்ன பண்ணுவ? டேய், வசப்படுறதுக்கு உணர்ச்சியே எல்லாம் பண்ணிடுவோம் மகனே. எப்பவும் போல தங்கச்சிக்கு ஜன்னல் இட்லி கொடுத்துட்டு கழுவிங்க படுக்கிறது போய் படுத்துங்க. போகடா. தங்கச்சிக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல மாப்பிளை பார்த்து, அமெரிக்காவில கல்யாணம் பண்ணி, ஆப்பிரிக்காவில ஃபர்ஸ்ட் டைம் நடத்தி, சைனாவில பிரசவம் பார்க்கலாம் இருக்க இந்த சொரி நாயகி லவ் பண்ண பாக்கு. நான் தாங்க. யார் நீங்க? என்ன வேணும்? நாங்க இந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி துணியை காண்டாக்ட் எடுத்துக்கிறோம். வாரத்துக்கு 2000 துணி விழும். அந்த துவைக்கிற காண்டாக்டை உனக்கு கொடுக்கலாம்னு பாக்குறோம். ஒரு உருப்படியை விளக்குறதுக்கு என்ன கேக்குற? உருப்படிக்கு 1 ரூபாய் என்ன? வாரத்துக்கு 2000 ரூபாய், மாசத்துக்கு 8000 ரூபாய், வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய். அப்ப 10 வருஷத்துக்கு 10 லட்சம். இந்த ஏரியாவிலேயே நான் தான் லட்சாதிபதியா இருக்க முடியும். பாத்தியை விட்டுறக் கூடாது, மடக்கிடணும். நான் நமக்குள்ள என்ன பேரம் பேசிட்டு வாங்க. நான் தாகத்துக்கு ஏதாவது சாப்பிட்டு போவீங்க, உங்களுக்கு தாகம் இருக்கும்னா. வசகி, 4 மோர் கொண்டா. ஐயோ, அரையும் குறையுமா வந்து நிக்கிறானே. இப்ப நான் இவ்வளவு உள்ள போக சொன்னா கான்ட்ராக்டர் கசா முசா பண்ணி பல லட்சக்கணக்கான ரூபாய் லாஸ் பண்ணிடுவானே. ஆஹா, ஏவன் சூப்பர் லட்டு.
அது வந்துங்கன்னா என்னங்கன்னா நல்ல பாவம் மாதிரி சீர்றீங்க. ஒண்ணும் பேசக்கூடாது. உன் தொழில் ரகசியம் எல்லாம் புரிஞ்சு போச்சு. நினைவு சொல்லி இருந்தா தான் நாலு காசு சம்பாதிக்க முடியும். ஐயோ வா போலாம். தெரியுதா போ. திக்குப்புக்கு திக்குப்புக்கு ரயிலே, திக்குவாளோ திக்குவாளோ மயிலே, இப்போ நாடி தோளே. என்ன ஆத்து போலியா? இல்ல நான் குளத்துல உட்காந்துருக்க, நீ பாக்கல? யார் நீ இங்க வந்து ரயில் விடுற? என்ன அப்படி கேட்டு? மூணு வருஷமா இந்த ஆத்துல துணி போடுறேன். மூணு வருஷமா இந்த எரிமூச்சி நான் பாத்ததே இல்லையே. எப்படி பாப்பேன்? நான் இந்த ஆத்துக்கு வர்றேன், நீங்க அந்த ஆத்துக்கு துணி வைக்க போறேன். திரும்ப நீங்க இந்த ஆத்துக்கு வரச்ச, நான் எங்க ஆத்துக்கு போயிடுறேன்? அண்ணே, அவர் எங்கிட்ட துணி போடுறாரு. கேட்டீங்களா தங்கியோட ஸ்டேட்மெண்ட்? ஸ்டேட்மெண்ட் கேக்குது போலீஸ் ஸ்டேஷனா? இப்ப நீ எதுக்கு இங்க வந்த? துணி போட வந்த. துணி எங்க? இதோ இது ஒரு துணி. இத போடுறதுக்கு மூணு வருஷமா நீ எங்க ஆத்துக்கு வந்துட்டு இருக்கியா? மேட்ல பதக்கன புடிச்சிட்டு. சரி, உன் வேட்டி கொடு. அண்ணா வேட்டி விடுங்க. வீட்டுல யாருங்க? வாங்க வாங்க வாங்க. டிரஸ் எல்லாம் பார்த்தா பெரிய எடுத்து பைய மாதிரி இருக்கு. வாங்க உட்காருங்க. கோருங்க கோருங்க. யாருங்க நீங்க? நான் யாருங்க இருக்கட்டும், இந்த வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்க? நானுங்க, என் சம்சாரங்க, மூணு வேலைக்காரன் நாயங்க. வேலைக்காரங்களை பத்தி தனக்குறவா பேசினா எனக்கு பிடிக்காது. சரிங்க, வேலைக்காரன் முதலாளி நாயங்க. வேலை சொல்லு. என் தங்கச்சி ஒண்ணுங்க. உன் தங்கச்சி கல்யாணம் ஆச்சா? கல்யாணத்தை பத்தி கேக்குறாரு. ஒருவேளை தங்கச்சிய பொண்ணு பார்க்க வந்திருப்பாரோ? மாப்பிள்ள லண்டனா இருக்குமோ? சே, லண்டனா இருந்தா வெள்ளையா இருப்பாங்களே. லண்டன்லயே போகூண்டுல வேலை செய்யறவா இருந்தா கருப்பா தான் இருப்பாரு. போகக்கூண்டுல வேலை செஞ்சா என்ன, கறிக்கூண்டுல வேலை செஞ்சா என்ன? நமக்கு தேவை லண்டன் மாப்பிள. தங்கச்சிக்கு என்ன கல்யாணம் ஆகலீங்க? அப்ப எனக்கு வேலை வேணாங்க. என்னது வேலையா? நீ வேலைக்கு வந்த நாயா? அதுக்கா காலை தூக்கி இங்க வச்சிருக்க? ஏன் இங்க வைக்கிறதா? தெரியும் எனக்கு. கடற கால கடற கண்ணாடியா? போறா சிகரெட்ட? முதல்ல கண்ணடி பாளுக, அப்புறம் லவ் பண்ணுவாளுக, அப்புறம் ஊரை விட்டே ஓடி எல்லாம் வாங்க சொல்லுவாளுக. ஊரே கத்திக்கும் போட தெரிஞ்சிட்டு வரும். இது ஏங்க? என்னங்க இந்த நாய் எது கூப்பிட்டு? அண்ணே, இந்த காலத்துல இப்படி ஒரு நல்ல மனுஷன பாக்கவே முடியாதுன்னு. அவருக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க. என்ன தெரியும் உனக்கு? கும்பல் கசக்கல் புளியல். என்னது சரிகமா பதினி சாவா? கும்பமே கசக்கவே புளியவங்க. ஓ, நீ நம்மளா? ஆமாங்க. சரி, தங்கச்சி ரெக்கமெண்டேஷன் பண்ணிச்சு. யூ ஆர் அப்பாயிண்டட். தேங்க் யூ. என்னுடைய பெட்ரூம் எங்க இருக்கு? கண்ணாடி கழட்டு. அங்க பாரு, ரெண்டு கழுத்து கட்டி இருக்கல, அது சென்டர் கொஞ்சம் கேப் இருக்கல, அங்க போய் குடிஞ்சு நிலுக்க. போடா. என்ன சொல்ற நீ? அவரு அவங்க அம்மாவுக்கு பிள்ளையா இருக்காரே தவிர எனக்கு புருஷனா ஆகவே இல்லைங்க. அடங்க ஒக்கமக்க, தங்கப்பாண்டிய குடும்பம் ஊருக்கே படிகடக்கிற குடும்பமாச்சே. அந்த பரம்பரையில ஒரு அஞ்சாறு புள்ளையாவது பிறந்தா தானே ஊருக்கே நல்லது. இவன் அதுக்கே ஒத்துக்க மாட்டேங்கிறானா? அம்மாடி, நீ போய் முதல் ராத்திரிக்கு வேண்டிய ஏற்பாடு எல்லாம் பண்ணு, இவனை நான் பாத்துக்கிறேன். என்னண்ணே இது? சேலை பாவாடை ரவிக்கே உனக்குதான் வாங்கிட்டு வந்திருக்கேன். கட்டிக்க. நான் என்ன பொம்பளையா? பின்ன ஆடு மாடு கூட அஞ்சாறு நாள் சேர்ந்தாப்புறம் சுத்தினா ஏழாவது நாள் குட்டி போட்டுருப்பா. கல்யாணத்தை பண்ணி கண்ணிகளையா பொண்டாட்டி வச்சிருக்க பேர் ஆம்பளையா? அண்ணே, இந்த பொம்பளைங்க பத்தி உனக்கு தெரியாதுன்னு அவங்களை நம்பணும். பார்த்தா கிட்ட நம்மளை பிரிச்சுருவாங்க. ஆமாப்பா ஆமாப்பா, நீ பெரிய ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டு ஊர்ல கல்யாணம் பண்ணும் பூரா ஆத்தா அம்போன்னு தெருவில் தானே விட்டா. ஆம்பளைங்க ஸ்ட்ராங்கா இருந்தா பொம்பளைங்க என்னடா பண்ண முடியும்? இந்த பார், ஒரே நல்ல கல்யாணம் பண்ண உங்க அண்ணன் ஆம்பளை நிரூபிச்சுட்டான். அதே மாதிரி உன் பொண்டாட்டியை நீ வாந்தி எடுக்க வைக்கல. நீ ஆம்பளை இல்லைன்னு தெரு தெருவா வீடு வீடா நானே போய் சொல்லுவேன். அப்புறம் நீ தலை காட்டவே முடியாது. இந்த பார் தம்பி, மல்லிகை பூவை உங்களுக்கு தாண்டா விக்குது, வாங்கி உறிஞ்சுங்கடா. தலையில கரையாரிச்சிருக்கு, இவனுக்கு மீசில கரையாரிச்சிருக்கு. நம்ம முதலாளி அவர் தங்கச்சிய சின்ன தம்பி படத்துல வர புஷ்பு மாதிரி வளர்க்கறாருன்னு. அந்த பொண்ணை யாராவது லவ் பண்ணிடுவாங்கன்னு இந்த வீட்டுக்கு யாரு வந்தாலும் இந்த மாதிரி பண்ணிடுறாருன்னு. அப்படியா? அப்படின்னா அந்த பொண்ணை லவ் பண்ணி ஆகணுமே. எஸ்கூஸ் மீ, எஸ்கூஸ். யாரு? நான் தான் சக்கரை வந்திருக்கேன். நெகப்பாலிஸ். Thank you.
பரிசு கொடுத்து உன்ன பிடிக்கலான்னு வந்தேன். ஊர்ல இருக்க ஆளுக்கெல்லாம் வளர்க்குறீங்க, உங்க மனசுல எவ்வளவு வளர்க்கு இருக்க? என் மனசுல எங்கடா வளர்க்கு இருக்கு? உங்க தங்கச்சி கட்டி பிடிச்சனா இல்ல முத்த கொடுத்தனா? பாவம் குழந்தை, ஒரு சாங் வேணும்னு கேட்டுச்சு, அத பாருங்க தப்பா? ஐயோ, இவர் பெரிய பித்துக்குள்ளி முருகதாஸ் பாட்டு பாடிட்டாலும் அப்படியே பக்தி பரவசில என் தங்கச்சி உருகிட்டு வா. நீங்க என்ன குருண்ணா? உங்க தங்கச்சி என்ன குருவி மாதிரி? டேய், யார பாத்துறா குருவி காக்காங்கற? ஏமா, இவர் சொல்றதால உண்மை? ஆமா, நான் தான் பாடு சொன்னேன். வெறும் பாட்டு மட்டும் தானே? அண்ணே, நான் உங்க தங்கச்சினே. அதனால தான் எனக்கு பயமா இருக்கு. போய் போய் இந்த மூஞ்சைய வைக்காதல பேன். சீ, இனிமே என் வீட்டு பக்க காலடி எடுத்து வச்சீனா வெள்ளாவி அடுப்புல உன் ரெண்டு காலை இதோட எரிச்சிருவேன். இதுக்கு மேல நீ முண்டமா இருந்தா என்ன மிருக மாதிரி இருப்பேன்னு தெரிஞ்சுக்க. ஓடி போயிரு. ஒரே ரூபா தான் பாக்கெட்ல இருக்குது, வேற ரூபா இல்ல. ஒரே டீ, ஸ்பெஷல் டீ, நல்ல டீயா குடு. ஆ, குடிக்காதீங்க குடிக்காதீங்க. டேய், டீ குடிக்கிறது தான்டா வாங்குறது? எனக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் நீங்க குடிங்க. இது டீ குடிக்கிற வாயா, கலனி தண்ணி குடிக்கிற வாய், கழுதிகளோட போய் குடி. இந்த ஆள் டீய குடிக்க விட கூடாது. ஆ, குடிக்காதீங்க குடிக்காதீங்க. ஏண்டா? நான் ஒரு கேள்வி கேட்பேன், அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் குடிங்க. நான் குடிச்சிட்டு பதில் சொல்றேன். இல்ல, பதில் சொல்லிட்டு குடிங்க. இல்ல, நான் குடிச்சிட்டு தான் பதில் சொல்லுவேன். பதில சொல்லிட்டு குடிங்க. இல்ல, என்னடா கேள்வி? இந்த டீய ஏன் கிளாஸ்ல குடுக்குறாங்க? என்ன இப்படி கேக்குறான்? இதுல ஏதோ விஷயம் இருக்கும் போல் இருக்கே. தெரியலையே. தெரியல? இங்க குடுங்க. என்னடா டீய கீழே முடிங்கி ஊத்திட்ட? இத குடிங்க. இத எப்படி குடிக்க முடியும்? குடிக்க முடியாதுல்ல. அதுதான் கிளாஸ்ல குடுக்குறாங்க. அடேங்க அப்பா. ஏய், நீ எல்லாம் பெரிய விஞ்ஞானியா இருக்க வேண்டியவன். எஸ் எஸ். உனக்கு எப்படி கடவுள் இவ்வளவு பெரிய அறிவை கொடுத்தான்? தம்பி, கொஞ்சம் சுடுதண்ணி கொடுப்பா. என்ன ஆத்து போலயா? போன ஆத்துல யானை படுத்திருக்குதான். நீ என்ன பண்ற? குறி வைக்கிறங்க. யாருக்கு? துணிக்கு. துணிக்கு வெயி, வேற யாருக்கு வைக்காத? கண்ணு போயிடும். இந்தா இது மீசக்காரன் செவ்வாழம் சட்டை. அவன் அவசரமா ஊருக்கு போகணுமா? அர்ஜென்டா துவச்சு இஸ்திரி போட்டுக்கொண்டா. மறுபடியும் குறியா? குறி வச்சுட்டாங்க, துவைக்க வேண்டிய. துவைக்கிறோம் போ. ஆத்துக்கு போகாம தெய்வீக கடல தடுக்கிறானே. ஐயோ, தெரிஞ்ச முதுகத்துல உரிச்சிருவானே. இப்ப என்ன பண்றது? இஸ்திரி போட்டு மடிச்சு வச்சிடலாம். என்ன சொக்கு, சட்டை ரெடியா? என்ன இப்படி கேக்குறீங்க? எத்தனை வருஷம் சர்வீஸ்? தோளில் கத்தி மாதிரி இருக்குமா? ஏ சக்கர, சட்டை எடுத்து கூட வாங்கி போட்டுங்க. ஐயோ, எங்க என்ன நடந்துச்சு? எங்க காணாமனா? நான் இங்க இருக்கேன். இப்ப எப்படி நடிப்பீங்க? மவன ஆயுஷ் பூரா அங்கேயே உட்காந்துரு. இறங்கி வந்த உன் தோலை இந்த மாதிரி ஆக்கிடுவேன். அந்தி குறுக்கு நிக்குது. என்ன வால் இல்லாத பண்ணி மாதிரி ஒண்ணு போகுது? ஐயோ, அண்ணே இருக்காரு. அண்ணனா? அந்த அளவுக்கு எஸ்திரி பெட்டி தர ஒண்ணுமே தெரியாது. பண்ணியே தான். இப்ப நீங்க எதுக்கு வந்தீங்க? எதுக்கு வருவாங்க? அதுக்கு தான். இத பத்தியா? என்னது? அல்வா, அல்வா கொடுங்க. இத கொடுக்கணும்னா நீ ஒரு உமா கொடுக்கணும். அப்படி உதட்டோட உதட்டு. எனக்கு வெக்கமா இருக்கு. நீங்க கண்ணு முடிக்குங்க. கண்ணு எதுக்கு மூடணும்? மூடிக்கணும்னா. சரி, அப்ப நீயும் மூடிக்க. மூடிக்கிட்டியா?
கிஸ்ஸாடி, இனிமே இந்த வாயை வச்சுட்டு நீ யாரையுமே கிஸ் பண்ண முடியாது. என்ன வாங்க இருக்கிற? அவரும் நானும் சேர்ந்து தப்பு பண்ணிட்டோம். பண்ணிக்கங்க. இப்ப சொல்லுங்க, இப்ப நான் இருக்கனா போகணுமா? இப்பதான் நான் ஏன் வெளியே போகணும்? உங்க தங்கச்சியோட வாழ்க்கை என்ன இருக்கு? ஐயோ, இவர் 10 மில்லுக்கு ஓனரு, இவருக்கு என் தங்கச்சியை கட்டி வச்சுட்டா ஓஹோன்னு வாழ்ந்துருவா. இங்கேயும் பழைய துணி தான் முடியறா, அங்க மட்டும் புது துணியா? குழந்தைக்கு அப்பா யார்ட்டு யார் சொல்லுவீங்க? அழுதேன்னு சொல்லுவேன். என்னங்க? என்ன போனா போது, கட்டி கொடுத்துருங்க. அது இந்த ஜென்மத்திலயும் நடக்காது. இவ 10 குட்டி போட்டாலும் சரி, பாரில் தாப்பு வச்சிருக்கவங்க தான் இவளை கட்டி கொடுப்பேன். உனக்கு கிடையாது போ. என்ன நீ மறந்துருவியா? பாத்தியா, இனி மூக்கு தான் செத்து போயிரும். நீ கூட்டிட்டு போற. காரியத்தை முடிச்சிட்டு வரா? புடிச்சா விட மாட்டாரியா? காரியத்தை முடிச்சிட்டு தான் வருவாரு.
இந்த லைசன்ஸ் கையெடுத்து போட மாட்டாரா? யாருகிட்ட கேக்குறபடி கேக்கனையா? அந்த ஆள் நகர முடிச்சுதா? ஒரு அடி எடுத்து வைக்க முடிச்சுதா? போகையா போகையா? வெளியில வரும்போது கொஞ்சம் சிரிச்சிட்டு வாங்க, அப்பதான் பாத்துக்க மேல நம்பிக்கை ஏற்படும். சிரிக்கணுமா? யோசிக்கிறேன். ஆளை விட்டுறாதீங்க. பாத்தீங்களா பாச பிணைப்பு? அப்ப வாங்கின விளைய பேசுவோம். வேணா நம்ம இங்கேயே பேசலாம். இப்பதான் வேப்ப மர காத்து அதுன்னு சொன்னீங்க. காத்து போயிருச்சு. நீ கொஞ்சம் உள்ள வர்றியா? வந்துட்டா போச்சு. வா வாடா. படிச்சு படிச்சு சொன்ன கேட்டியா? என்ன ஸ்டைல மோட்டர் பைக் கூடுவேன்? சும்மா அப்படி பரப்பிய? இந்த மாதிரி பறக்கிற பசங்களுக்கு எல்லாம் இப்படி கட்டக்கால் தான். இந்த தண்டால ஒண்ணும் குறைச்சே இல்ல. இப்படியே தினம் அவனை திட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா போன கால் திரும்பி வந்துடுமா? ஏதோ எனக்கு தம்பியா பிறந்த பாவத்துக்கு அவன் இங்க கிடந்து சாகுறான். கிடந்து சாகுறானா? ஏன் நான் சோறு போடல, கால் ஒடியாம ஒழுங்கா இருந்திருந்தா என் கூட செக்யூரிட்டியா இருக்கலாம். இப்ப இது இல்ல. என்ன மாதிரி போய் பேசுவானா? என்ன விட நீ போய் பேசுறியா? எனக்கு இருக்கிற செல்வாக்கு என் மச்சினு சொன்னா எவ்வளவு பேர் எடுத்துட்டு இருந்தாலும் பொண்ணு கொடுப்பாங்க. ஒருத்தன் நீங்க இவனுக்காக ஒரே ஒரு பைய சொல்லி இவன் கல்யாணத்தை நடத்தி வைக்க கூடாதா? இந்த கல்யாணத்துக்கு அவன் பொண்ணு கொடுப்பான். அது என்னமோ எனக்கு தெரியாது. நான் ஒரு விளம்பரம் கொடுக்க போறேன். பொது பணியோட மச்சனனுக்கு பொண்ணு வேணும்னு வர்ற பொண்ணு வீட்டுக்காரங்களை நீங்க தான் சமாளிக்கணும். உங்களுக்கு பொண்ணு வேணுங்கிற விவரத்தை பேப்பர்ல பார்த்து புரிஞ்சுக்கிட்டேன். என் பொண்ணு ரொம்ப அழகா இருப்பா. தம்பி என்ன படிச்சிருக்கு? பிகாம். கூட பிறந்த மச்சனங்களா? கூட பிறந்தவர் எப்படிங்க மச்சனா ஆக முடியும்? அப்படி இல்லையே, உங்க சம்சாரத்தோட தம்பியான்னு கேக்குறாரு. அப்படி அவர் கேக்கலீங்களே. தம்பிக்கு சொத்து பத்து இருக்கா? நிறைய இருக்குங்க. பேங்க்ல எவ்வளவு இருக்கும்? பேங்க்ல எக்கச்சக்கமா இருக்கு. தம்பி வீட்டுக்குள்ள கூட ஷூ கைட மாட்டாரா? படிப்பு அப்படிங்க. அப்படியா? ரொம்ப பிடிச்சிருக்கு. ஷூயா? சம்மதம். சரி சரி, கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும். சரி, பொண்ணு மாப்பிள்ளையும் சந்தோஷமா இருக்கட்டும். ஒரு கால் ஒரு கால் மாப்பிள்ளை பத்தி நீங்க பின்னால சந்தேகப்படக்கூடாது. பாருங்க, உங்க மச்சனா இருக்கும்போது மாப்பிள்ளைய ஏசார் சந்தேகப்படுறோம். அதுக்கு இல்லைங்க. ஒரு கால் நான் ஏன் சொல்றேன்னா, மாப்பிளைக்கு ஒரு கால். கொஞ்சம் இருங்க, வீட்டுல கூப்பிடுறாங்க, போயிட்டு வாங்க. இடிச்சேன்னா உங்களுக்கு ஏதாச்சும் இருக்கா? இன்னும் ஒரு கேள் ஒரு கேள். அடியே, உன் பெரிய அரசியல்வாதி, என் நேரமும் பத்தாள கூடவே வச்சிருக்கான். கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிளைக்கு ஒரு கால் இல்லைங்கிற விஷயம் தெரிஞ்சா என் கால எடுத்துருவான். அதுக்காகத்தான் இப்பவே ஜாட மாடையா ஒரு கால் ஒரு கால்னு சொன்னேன். புரிஞ்சுக்கிட்டான்னா போறான். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ பாக்குறியா? ஆமா, போய் பாரு. சும்மா இருங்க, போய் ஒழுங்கா கல்யாணத்தை பேசி முடிங்க. ஆக ஒவ்வொரு வீடுகள்லயும் மச்சனும் தான் பிரச்சனையே. ஐயோ போங்களே. பாக்குறாண்டி அவன் தலை எழுத்து. என்ன உள்ள போய் தெரியா பேசிட்டு வரீங்க? மாப்பிளைக்கு செய்ய வேண்டிய சீர்வரிசையில ஒரு கால். சோ ஏன் சொல்றேன்னா? ஏன் சொல்றீங்க?
நான் ஒரு அப்புழுக்கில்லாத அரசியல்வாதி, நீங்க ஒரு கரப்படாத அரசியல்வாதி. கரப்படுறதுக்கு நான் என்ன வாழ தோட்டத்துல வேலை செய்யறேன்? நீங்க ஒரு தமாஷு. யாரு? நீங்க தான். நான் தமாஷு? ஆமா. அப்ப ஒரு நல்ல காலா பார்த்து, ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதா. முடிச்சிருவா? அந்த டம்ளர் எல்லாம் கொடுத்துட்டு போங்க, வரேன். வாங்க. மாப்பிள முத முத வீட்டுக்குள்ள வரீங்க, வலது கால எடுத்து வச்சு வாங்க. நீ வாமா. இல்ல மாமா, வலது காலு அதெல்லாம் இல்ல. வா, வலது கால எடுத்து வச்சு வாங்க மாப்பிள. என்னையா காலையே காணும்? கைட்டி எட்டு எடுத்து வச்சுட்டாரு. ஆமையா, அவனுக்கு வலது கால இல்ல. அது அப்பவும் சொல்றதுக்கு என்னய்யா சொன்னே? ஐயா, நீ மாப்பிள பாக்க வந்தப்ப ஒரு கால் ஒரு கால்னு 10 தடவை சொன்ன. இத கூட புரிஞ்சுக்க முடியலன்னா நீ என்னையா அரசியல்வாதி? என்னையா இப்படி பண்ணி சொல்லிச்சுட்டீங்க? என்னையா பண்ணிட்டோம்? நீ என்னையா கேட்ட? மாப்பிளைக்கு என்ன படிப்புன்னு கேட்டேன், எவ்வளவு சொத்துன்னு கேட்டேன், பேங்க் பேலன்ஸ் எவ்வளவுன்னு கேட்டேன், மாப்பிளைக்கு கால் இருக்கான்னு கேட்டியா? ஐயா இதெல்லாம் ஐயா கேப்பா? கேக்கணையா? இந்த காலத்து மாப்பிளைங்களை கேட்கணும், கால் இருக்கான்னு கேட்கணும், லிவர் இருக்கான்னு கேட்கணும், ஏன்னா நல்லா குடிக்கிறாருங்க, கிட்னி இருக்கான்னு கேட்கணும், ஏன்னா கஞ்சாவை கசக்கி நல்லா அடிக்கிறானுங்க. இதையெல்லாம் விட்டு புட்டு சொத்து இருக்கா, பத்து இருக்கா, வெண்டைக்காய் இருக்கா, விளக்கெண்ணெய் இருக்கான்னு கேக்குறேன். இன்னும் என்னென்ன ஐயா இல்ல? அவனுக்கு காலு மட்டும்தான் இல்ல, மத்த எந்த கெட்ட பழக்கமும் இல்ல, குடிக்க மாட்டான். குடி பழக்கம் இல்ல? இல்ல இல்ல. அப்ப என் பொண்ணு நல்லா வாழும். வாழவை, வாடி, நம்ம போய் வாழலாம். ஏண்டா மம்முட்டி, அரசியல் வட்டார் ரொம்ப அமைதியா இருக்கடா. ஆளுங்கட்சி எல்லாம் மெஜாரிட்டி வந்துருச்சு, சைடு பட்டெல்லாம் சத்தம் எல்லாம் போச்சு. இப்ப நம்ம என்னடா பண்றது? சத்தத்தை உண்டாக்குங்க, போராட்டம் நடத்துங்க. அதனால நமக்கு என்னடா லாபம்? அண்ணே உங்களுக்கு நிறைய புகழ் இருக்குண்ணே. புகழ்? எனக்கு? ஆமா, நிறைய மன்றங்கள்லாம் இருக்கு, அதை வச்சு காசு சம்பாதிக்கலாம்ல. ஓ அப்படிங்கிற நீ? ஏண்டா நம்ம தலைவருங்க எல்லாம் அந்த எல்லையோட இந்த எல்லையை இணைக்கணும், அந்த ஆத்தோட இந்த ஆத்த இணைக்கணும்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி நம்ம பழனிமலை சும்மாதான் இருக்கு. ஆமா, அதோட இமயமலையை இணைக்கணும் அப்படின்னு ஒரு போராட்டத்தை நடத்தி உண்ணாவிரதம் இருப்போமே. அண்ணே உண்ணாவிரதத்துல நம்மளுக்கு என்னென்ன வருமானா? பேசாம உடம்புல மண்ணெண்ணை ஊத்தி நெருப்ப வச்சு தீ குடிச்சிருங்க. ஏண்டா என்ன ஒரே அடியா உயிரோட கொளுத்துறதா முடிவு பண்ணிட்டியா? இல்லண்ணே, நீங்க தீ குளிக்க போறதா அறிவிப்போம், மன்றங்கள்லாம் சேர்ந்து மன்னனை ஊத்துறோம் சொல்லுவோம், அதை பத்தி காசாக்கிடுவோம். ஏய் மன்றங்கள்லாம் ஒரு மாதிரி, உண்மையிலேயே கொளுத்தினாலும் கொளுத்தி விடுவானுங்க. விடுவனா? நாற்கல்ல. அப்ப ஒண்ணு செய்யி, நான் தீ குளிக்கிறதுக்கு முன்னால அங்கிருந்து ஓடி வந்து என் கழுத்துல ஒரு மாலையை போட்டு, அண்ணே நம்ம தீர்மானம் ஜெயிச்சிருச்சு, நீங்க தீ குளிக்க வேண்டியதில்லைன்னு சொல்லு. மண்ணெண்ணைக்கு மண்ணெண்ணையும் மிச்சமாகும், என் பேரும் பேப்பர்ல வரும். சரிண்ணே. ஏய் மம்முட்டி, என் வாழ்க்கையவே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், இதுல டைம் தான் முக்கியம். நீ கொஞ்சம் லேட்டா வந்தாலும் அப்புறம் என் சாம்பலத்தை தான் பார்க்க முடியும். கரெக்ட்டா கண் டயத்துக்கு வந்துருவேன். ஆமா. கூடி இருக்கும் நண்பர்களே, நாம இதுவரைக்கும் எத்தனையோ அரசியல் கட்சிகளை பார்த்திருக்கிறோம், அரசியல்வாதிகளை பார்த்திருக்கிறோம், ஆனா இவரு மாதிரி துணிச்சலான ஒருத்தரை பார்த்ததே கிடையாது. துணிச்சல்னா என்ன? சாதாரண துணிச்சலா? பொதுமக்கள் நன்மைக்காக பொதுப்பணி பொன்னுச்சாமி தீ குளிக்கிறாருனா இது சாதாரண விஷயமே இல்ல. இப்படிப்பட்ட சாவு யாருக்குமே கிடைச்சது இல்ல, இது இவருக்கு நல்ல சாவு. வாங்க வாங்க. அட சும்மா வாங்க, அட பரவாயில்ல, வாங்க வாங்க. தெரியல, நம்ம தலைவர் பொதுப்பணி பொன்னுச்சாமி இருக்காருல்ல, அவருடைய பரசலர் செக்ரட்டரியே இவர் தான். உட்காருங்க. பகல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா? சும்மா ஒரு பொழுதுபோக்கு தான். ஆமா, நம்ம தலைவர் தீ குளிக்க போறதா கேள்விப்பட்டோமே, அது என்னைக்கு? இன்னைக்கு தான். மாலை வாங்கிட்டு போறேன்னே தெரியல. ஆமா, அண்ணன் போயிட்டாருன்னா அடுத்த வாரிசு தம்பி தானே. அட ஏன்டா சும்மா பேசிட்டே இருக்க, ஊத்துறா ஊத்துறா. இங்க பாருங்க, இது ஒரு உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம், அண்ணன் தீ குளிக்கிற மைதானத்துக்கு நான் போய் ஆகணும், என்ன விட்டுருங்க. எங்க போறீங்க? அண்ணனுடைய வலதுகரமே இதான். வலது இங்க இருக்கியா? இதா, இதை விட்டுருமா? ஆமா, அண்ணன் தீ குளிக்கிறது எத்தனை மணிக்கு? 10 மணிக்கு. மணி என்ன? 8 தானே ஆகுது, இன்னும் 2 மணி நேரம் இருக்கு. இந்த உலகத்தையே ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம். ஒரு சின்ன ரவுண்ட் போடுறதுக்கு பயப்படுறீங்களா? கொண்டாடா அண்ணே, சரக்கு பன்னீர் மாதிரி இருக்கும், நின்ன மேனிக்கு அடிங்க. என்ன சொல்ல இருக்கு? சாப்பிடுங்க. என்ன அது சப்புன் இருக்கு? இன்னும் கொஞ்சம் ஊத்தியா? ஊத்துறா. பன்னிரெண்டாவது வட்டத்தின் சார்பாக அண்ணனுக்கு இந்த தீப்பெட்டியும் இந்த மண்ணனையும் நன்கொடையாக கொடுக்கிறோம். என்ன எங்க ஊத்தியா? அண்ணன் ஒரு சின்ன விஷயம், நீங்க தீ குளிக்கிறத பாக்குறதுக்காக
தமிழ்நாட்டு மூல முடுக்கல இருந்தெல்லாம் லாரி மூலமாவும் பஸ் மூலமாவும் வந்துட்டு இருக்கிறதா நம்ம தொண்டர்கள் செய்தி கொண்டு வந்திருக்காங்க. ஒருத்தனை கொடுத்திருந்தா எவ்வளவு சந்தோஷமா கொண்டாடுறாங்க. இந்த சந்தோஷத்தை ஒரு ஆக்க வேலைக்கு பயன்படுத்தினா எவ்வளவு நல்லா இருக்கும். கொளுத்துறத கும்பலா வந்து நிக்கிறானுங்க ஐயா. ஏன் டைம் ஆச்சு பத்தாக்கலாமா? இல்ல இன்னும் யாரும் வருவாங்க. தலைவருக்கு ஈரல் பிறை வேணுமா? நீ போய் ஈரல் பிறை கொண்டா போ. ஊத்ராணி யாரு கிட்ட வராதீங்க, வந்தீங்கன்னா பிளேட் போட்டுருவேன். நீங்க தப்பா புரிஞ்சுட்டீங்க. நான் சொன்னது டீ குடிக்க போறேன்னு தான். டீ குடிக்க போறேன்னு சொல்லல. இல்ல டீ குடிக்க போறேன்னு சொன்னேன். வேணாமா, இதெல்லாம் தப்பு. நான் சொன்னது டீ. இல்ல இல்ல மாட்டி இல்ல இல்ல பாட்டி பேசாத மண்ணனே ஊத்து. ஏ டீடா ஊத்து ஊத்து. போலீஸ் போலீஸ். வாங்க சார் வாங்க. நல்ல சமயத்துல வந்து என்ன காப்பாத்துனீங்க. ஒரு சின்ன வேர்டு மிஸ்டேக்கால ஜனங்க எல்லாம் என்ன தப்பா புரிஞ்சிட்டாங்க. அப்படியா? நாங்க நல்லா புரிஞ்சிட்டோம் மிஸ்டர் பொன்னிச்சாமி. தப்பான பிரச்சாரத்தால ஜனங்களை ஏமாத்தி அவங்க வேலையை கெடுத்ததுக்காக நியூசன்ஸ் கேஸ்ல உங்களை அரெஸ்ட் பண்றோம். ஓகே ஓகே ஓகே. ஏய் ஒழுங்க தண்ணி விடு மேன். போ மேன். தண்ணி விடுறத பத்தி எங்கிட்ட சொல்றிய நீ? இதெல்லாம் நேரமடி எங்களுக்கு. ஏ மம்முட்டி, பொதுப்பணிங்கிற பேர்ல நாலு பொய், நாலு கப்சா, நாலு டூப் விட்டு சோறு தின்னுகிட்டு இருந்த, தீ குடிக்கிறேங்கிற போராட்டத்தை ஆரம்பிக்க சொல்லி அதை நான் எக்கச்சக்கமா எண்ணி இப்படி அரை ட்ரௌசர்ல கொண்டு விட்டுட்டியாடா? அண்ணே அரை ட்ரௌசர் போட்டிருக்கமேன்னு வருத்தப்படாதீங்க. இதுலயே உங்களுக்கு ஒரு கௌரவத்தை உண்டாக்கிறேன். எப்படி அரை ட்ரௌசர் முழு ட்ரௌசர் ஆக்கிடுவியா? அரை ட்ரௌசர் பூரா தலைவர் ஆக்கிறேன். அப்ப நாட்டுல தலைவர்கள் ஜாஸ்தி ஆகிடுவாங்க, தொண்டர்கள் கம்மி ஆகிடுவாங்கடா. அது இல்லன்னு தோட்ட தொழிலாளர் சங்கம்னு ஒண்ணு ஆரம்பிச்சு அதுக்கு உங்களை தலைவர் ஆக்கிறேன். நம்ம தொழிலாளர் தலைவன் பிரபாகர் மாதிரி இல்ல? ஆமாண்ணே. அவர் ஏன்டா இங்க தூக்கிட்டு போறாங்க? இதுல ஏதோ மர்மம் இருக்கு. கவனி. சாவி பத்திரமா வச்சுக்க. இங்கே தானே வந்தானுங்க. சத்தங்களுக்கு ஆளை காணோம். தலைவா சவுக்கியமா? சவுக்கியமா இருக்க மாதிரி தெரியல. நான் எப்படியா தப்பிச்சாங்க ப்ளீஸ். இந்த தலைவனுங்க கதியெல்லாம் இப்படித்தான். அண்ணே நம்ம நினைச்சது சரியா போச்சுன்னே. தலைவர் பிரபாக்கர ரகசிய அறைக்குள்ள பூட்டி வச்சுட்டானுங்க. என்னை எப்படியாவது காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கெஞ்சினாரு. என்ன சொன்ன? ஓடி வந்துட்டேன். அதானே. ஏய் இங்க என்ன மேன் பாக்குற? தோட்ட வேலை பாக்குறேன். தோட்டத்துல பாரு. சரி பாக்குறேன். சந்தோஷம். தலைவா தாவி வா சீக்கிரம். என்னப்பா? நான் தேடிட்டு இருந்த முக்கியமான சாட்சி இவங்கதான். கோழி அமுக்க மாதிரி அமைக்கிறோம். பைத்தியகார் ஆஸ்பத்திரியில் தப்பிச்சு வந்த
என்னுடைய திறமையை நான் பிறந்த இந்த இந்திய மண்ணுக்கு தான் காட்டு வேண்டு. முத முதல்ல இங்க காலடி எடுத்து வச்சிருக்கேன். நீங்க சொல்றத நம்பவே முடியலையே. இப்படிதான் எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியார் நம்பல. ஒரு நாள் உலக மேப்ப காட்டி நம்ம நாடு எங்கடா இருக்குன்னு கேட்டாரு. நம்ம நாட்டு நான் காட்டி கொடுக்க மாட்டேன்னு. சரி, இமயமலை எங்கடா இருக்குனாரு. சார், இவ்வளவு படிச்சிருக்கீங்களே, உங்களுக்கு இமயமலை இருக்கிறத தெரியாதான்னு. பெஞ்சு மேல ஏறி நின்றாரு. அங்க நின்னு பார்த்தா இமயமலை தெரியுமான்னு கேட்டேன். ஓங்கி ஒரு அப்பு உனக்கு மண்டையில களிமண் தான் இருக்கு ஓடுறாரு. அன்னைக்கு ஓண்டு வந்து அமெரிக்காவுக்கு, இன்னைக்கு கம்ப்யூட்டர் விஞ்ஞானியா வந்து இறங்கி இருக்க. நம்ம நாட்டை ஒரு வல்லரசு நாடு ஆக்கி காட்டுறேன். இந்த குரலை நான் எப்பவோ கேட்டிருக்கிறேன். ஐயா, பசிக்கிறது கொஞ்சம் பிச்சை போடுங்கய்யா. ஐயா, தரவும் போடுங்கய்யா. 1952 பராசக்தி படத்துல சிவாஜி கணேசன் பர்மாவில் இருந்து இந்தியாவுக்கு வந்து இறங்கினப்ப இதே குரல் தான் கேட்டுச்சு. இப்ப நான் அமெரிக்காவில இருந்து வந்து இறங்குறேன், இப்பவும் இதே குரல் தான் கேக்குது. இதுக்கு இடையில 10-15 கட்சி நம்ம நாட்டு ஆண்டிருக்கு. ஒரு கட்சியாவது இந்த பிச்சை குரலை ஒழிக்க முடியலையாடா. டேய் கம், பிச்சை பெருமாள். ஓ, பேச்சு குத்தி பிச்சை எடுக்கிறதுக்கு உங்க தொழில நீங்க டெவலப் பண்ணிட்டீங்களா? என் பேரை சொல்லி அவங்க மோசடி பண்ணிட்டா? ஆமா, இந்தியாவில் இருக்கிற 10 பெரிய பணக்காரங்கல்ல இவரு ஒருத்தர். இவர் மாதிரியே கையெடுத்து போட்டு பல கோடிகளை மோசம் பண்ணுவாங்க. பிச்சைக்காரன் நாயே, நீ இந்த தேர்வு எடுத்தீங்கன்னா இன்னொரு அடுத்த தேர்வு எடுக்க போற. உங்களுக்குள்ள என்ன போட்டி வேண்டி இருக்கு? ஏண்டா பிச்சை எடுத்து நாட்டை கேவலப்படுத்து? பிச்சை எடுக்கிறது இந்த நாட்டுக்கும் கேவலம், உனக்கும் கேவலம்டா. சொந்தமா ஒரு தொழில் செஞ்சு நீ முன்னேறான். ஐயா, என் கண்ணையும் நீங்க திறந்துட்டீங்க. உன் கண்ணனை திண்டுக்கல் பூட்டாத நான் சாய் போட்டு திறந்துட்டு இல்லங்க. விட்டு வைக்க மாட்டாங்களே, ஆச்சரியமா இருக்க. என்னது நோட்டு நகருது? கம்ப்யூட்டர் லெவல்ல நோட் அடிச்சு யாரு தொட்டாலும் கைக்கு சிக்கக்கூடாதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களா? அப்படி மட்டும் நம்ம நாட்டுல கண்டுபிடிச்சிட்டாங்க, எல்லா படமும் திரும்ப கவர்மெண்ட் கஜானாவுக்கே போயிடும். சேம். ஓ, ராக்கிங்கா? பரவாயில்ல, ராக்கிங் தான் ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்ணும். பை பை. உங்க பேரு ராஜ் பரத், அமெரிக்கால கம்ப்யூட்டர் ட்ரைனிங் முடிச்சிட்டு வந்திருக்கீங்க, ரைட்? ஓ, அதுக்குள்ள என் பேர் இவ்வளவு பாப்புலர் ஆயிடுச்சா? யுவர் குட்னா? ஐ அம் பூஜா. பூஜா? நோ 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 நோ, பூஜா உங்களுக்கு இந்த 100 ரூபாய் வேணும்னா எடுத்துக்கோங்க. நோ நோ, எங்க பணம் நிறைய இருக்கு, இருந்தாலும் இந்தியன் மணி வேஸ்ட் ஆக கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இந்தியா மேல உங்களுக்கு அவ்வளவு லவ்வா? எஸ், மை இந்தியா, ஐ லவ் இந்தியா. கிவ் மீ ஒன் பாக்கெட் 555 சிகரெட். சரிங்க சார். என்ன சார், அமெரிக்க டாலர் கொடுக்குறீங்க? நான் இப்பதான் அமெரிக்கா இருந்து வர்றேன். என்கிட்ட டாலர் இல்லாம இந்தியன் மணியா இருக்கும். இந்த டாலர் எல்லாம் இங்க செல்லாது. இதை எடுத்துக்கிட்டு போய் 5-star ஹோட்டல்ல மாத்திங்க, இல்ல ரிசர்வ் பேங்க்ல மாத்திங்க. என்னப்பா இது, அமெரிக்கா கிட்ட இருந்து 10,000 கோடி டாலர், 20,000 கோடி டாலர் நம்ம நாடே கடன் வாங்கியிருக்கு. அப்படின்னு ஒரு பொட்டி கடையில அமெரிக்கன் டாலர் வாங்க மாட்டேங்கிற? இந்த டாலர் எல்லாம் இங்க செல்லாது சார், எடுத்துட்டு போங்க சார். ஓ, இந்த அணுகுண்டு வெடிச்சதுனால அமெரிக்கா டாலர் பொட்டி கடை வரைக்கும் பிரச்சனை ஆயிடுச்சா? ஏ பிச்சு பெருமாள், என்னடா ஆளே டிப்டாப்பா மாறிட்டே? நீங்க தானே சொன்னீங்க பிச்சை எடுத்தாத, இனிமே தொழில் பண்ணி சொல்றேன். தொழில் பண்ண தொழில் அதிபர் ஆயிட்டேன். உங்க ப்ராப்ளம் பார்த்த சீரட் வைத்து சில்லறை நீங்களே வச்சுக்கோங்க. பை, வரேன். பரவாயில்லையே, நம்ம பேச்ச கேட்டு ஒரு பிச்சைக்காரன் தொழில் அதிபர் ஆகிட்டானே. ஆ, தொழில் அதிபர், நீங்க ஒரு சினிமா நடிகைய கல்யாணம் பண்ணிக்கீங்க, கிபி இந்தியன் மணி. என்ன நோட்டை நீங்க வாங்குறீங்க? இந்த கடை உங்களுதா? பெருசு பரிசு தான் சிபிஐ வச்சுங்களாக்கும்.
இடுப்புல கட்டுற சேலைக்கு சிபிஐ வைக்கிறீங்க, காலில் போடுற செருப்புக்கு சிபிஐ வைக்கிறீங்க, கழுத்துல மாட்டுற நெக்லஸுக்கு சிபிஐ வைக்கிறீங்க, கேவலம் தலையில குத்துற கொண்டியசி கூட சிபிஐ வைக்கிறீங்க. இதுக்கு சிபிஐ வைக்க மாட்டீங்களா? வை சிபிஐ. டென்ஷன் பண்ணாத, உன்னை முட்டிக்கு முட்டி தட்டிடுவேன். என்னையா அது போலீஸ் ஸ்டேஷன் தோண்டு காலத்துல இருந்து முட்டிக்கு முட்டி தான் தட்டுறீங்க? அரைஞ்சு கீழே தட்டுங்க, இல்ல அரைஞ்சு மேல தட்டுங்கய்யா. என்ன முறைக்கிற? என்ன அடிக்க முடியா? அடி அடி, இந்த மரம் கட்டோ, என்ன கொல்லுண்டா? நான் அடிச்சா நீ செத்துருவேன். இது என்ன வித்யா சேஸ் மகால் கல்யாண மண்டபமா? இப்படி வாங்க வாங்கன்னு வரவேற்பு கொடுக்குறீங்க, லாக்அப் இருந்துட்டு இப்படி வரவேற்காதீங்கடா. ஆமா, நீங்க என்ன பண்ணிட்டு உள்ள வந்தீங்க? ஏ சொன்னா நீ விடுதலை வாங்கி கொடுத்துட்டு போறியாக்கு. ஆமா, நீ என்ன பண்ணிட்டு உள்ள வந்த? நான் தாலி எடுத்துட்டு வந்தேன். யார் தாலிய? எங்க அம்மா தாலிய. இது உத்தமன்டா, பல பேர் ஊர் தாலி அறுத்து தான் உலையில போடுறானுங்க. நீ உங்க அம்மா தாலி அறுத்து எதுல போட்ட? என் காதலி கழுத்துல போட்டேன். ஆடா நாயே நாயே, அம்மா தாலி அறுத்து யாராவது காதலி கழுத்துல போடுவாங்களாடா? அந்த தாலிய பார்க்கும் போதெல்லாம் உங்க அம்மா ஞாபகம் தாண்டா வரும். அப்புறம் காதலி எப்படா கட்டி பிடிப்பேன்? தாலி சென்டிமெண்டையே கெடுத்துட்டியாடா. இத வச்சுட்டாரா தமிழ் சினிமா உலகமே வாழ்ந்துட்டு இருக்காடா பாவி. விட்டுருங்க. யாரு ரெக்கமெண்டேஷன் தம்பி? அதுதான் தானே. டேய், நான் உனக்கு அண்ணனா? என்ன ஜெயில வந்து பிரதர் சென்டிமெண்டா? நீ நிரபராதின் விசாரணையில தெரிஞ்சிருச்சு, அதனால இன்னைக்கு உனக்கு ரிலீஸ். ஆமா, இது சூப்பர் ஸ்டார் பட ரிலீஸ். எல்லாரும் பிளாக்ல டிக்கெட் வாங்கிட்டு வந்து என்ன கும்பல் கும்பலா பாக்க போறாங்க. அட திறந்து விடுங்கப்பா. அண்ணே, என்ன பழகினது பத்து நிமிஷமா இருந்தாலும் உங்களை விட்டு பிரியறதுக்கு மனசே வரலண்ணா? கட்டின பொண்டாட்டிய பிரிஞ்சு வந்து ஜெயிலுக்குள்ள இருக்குது நாயி, பத்து நிமிஷத்துல என்ன பிரிய முடியலையா? என்ன ரீல் விடுறியா? அது நடக்காதடி, நடக்காது. பெருமைங்க. இந்த கருமாந்திரத்தை நீயே எடுத்துக்க. ஹலோ பிரதர், நீங்க பால கேட்ச் பண்ற ஸ்டைலே தனியா இருக்கு. விட்டா ஜாண்டி ரோஸ் ஓவர் டேக் பண்ணிட்டு போல இருக்கு. வாங்க விளையாடலாம். பிரதர், நீங்க விளையாட வர வேண்டாம். உங்க டிரஸ் அம்பையர் மாதிரி இருக்கு, அதுக்காகவாது வாங்க, எங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும். என்னப்பா நான் கேட்டுக்கிட்டே இருக்க, நீ பேச மாட்டேங்கிற. பொட்டுக்குள்ள என்னப்பா வச்சிருக்க? வீட்டுக்கு பரவாசம் செய்யறோம்னா, இல்ல மாட்டுக்கு லாடம் கட்டோம்னா, இல்ல பழைய பாத்திரங்களுக்கு ஊசம்னா, நான் பாத்தேன் தோயா பிடிச்சியா? அம்மா கத்துறீங்க? என்னது கத்தர்னா? இது சாங்கி. அம்மா 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 அம்மா. அப்பா, நீ விளையாட்டுக்கு விளையாடுற பரவாயில்ல, கை கொடுப்பா போ. என்ன புடி பிடிக்கிறாயா? இவ எங்கயோ பட்டையில காய்ச்சி நிரும்பாடிச்சவங்க போல் இருக்கு. ஹலோ ஹலோ ஹலோ, உங்களுக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும்? அருமம மவரை, உன்னை எப்படி மாத்தினாலும் மிருகமா இருந்தா தெரியுற. இந்த மூஞ்சியை வச்சுட்டு என்ன டார்ச்சர் பண்றியாடா? நீயே சொல்ற, கம்ப்யூட்டர் வர்ற மூஞ்சாடா உன் மூஞ்சி, டிஸ்கவரி சேனல் வர்ற நீர் யாரடா நீ? என்ன அங்கிள் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? பார்மா என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான். இவனை பல கெட்டப்பில் போட்டு பாக்குறேன். இவனுக்கு எனக்கு என்ன தொடர்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலான்னு நான் சிக்க மாட்டேங்குது. ஓகே அங்கிள், நாங்க வந்த விஷயமே வேற. நம்ம கணபதி தாத்தாவோட 60th கல்யாணமும் இந்த பிளாக்ஸோட அனுவல் டேயும் செலிப்ரேட் பண்ண போறோம். நீங்க அவசியம் வரணும். ஓ பாரின் கல்ச்சர் அங்கிள், மறக்காம வரணும். மறக்காம வர்றேன். பாய். அங்கிள், உங்க கம்ப்யூட்டர் மூலமா சிரிக்காத ஒருத்தரை சிரிக்க வைக்க முடியுமா? தொழில் செய்ய சொன்னீங்க, செஞ்சு நீங்களே மாட்டிக்கிட்டீங்க. தொழில் செய்ய சொன்னேன்,
கள்ள ரோட்ல அடிக்கிறதுல ஒரு தொழிலாடா. பெரிய பெரிய ஆளுக்கெல்லாம் அடிக்கிறாங்க, அது உங்களுக்கு தெரியல, நான் அடிச்சேன் தெரிஞ்சு போச்சு. சரி சரி, இந்த பெட்டியை ஒரு இடத்துல போய் சேர்க்கணும், நான் வர்ற விடுங்க. பொட்டிய ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போறதாடா இப்ப நாட்டிலேயே பெரிய பிரச்சனை. பொட்டிக்குள்ள இடம் வச்சிருக்கேன், என் உயிரே இருக்கு. பொட்டிக்குள்ள உயிரை வச்சு நீ என்ன புனமா நடமாடுறியா? சரி சரி, பேசுறதுக்கு நேரம் இல்ல, விடுங்க. பொட்டி என்கிட்ட விட்டுட்டு ஓடுறியா? என்னைக்காவது ஒரு நாள் நீ பொட்டியை தேடிட்டு வருவடி, அன்னைக்கு வச்சுக்கிற உனக்கு ஆப்பு. டேய் பிச்சை பெருமாள், இங்க ஒரு பிச்சை பெருமாளா சார்? ஒண்ணு அவரை பேரை மாத்திக்க சொல்லுங்க, இல்லன்னா நீங்க பேரை மாத்திங்க சார். நடு ரோட்ல பட்ட பகல பெட்டியோட நிக்கிறியா? பொட்டி வச்சிருந்தா நடு ரோட்ல நிக்க கூடாது, பிளாட்பார்த் மேல ஏறித்தான் நிப்பாங்களா சார்? பொட்டி என்னது இல்ல சார், அந்த பிச்சை பெருமாள் சார். எந்த பெருமாளா ஓப்பன் சார்? நாட்டு நிலைமை புரியாம பேசுறீங்களே சார். தமிழ்நாட்டுல ஒரு பெட்டி தனியா கிடந்தா உடனே திறக்க கூடாது சார, அப்படி திறந்தா ஒரு கூட்டமே அவுட் ஆயிடுச்சு. இப்படி எல்லாம் நடக்கும் தெரிஞ்சுதான் நான் மெட்டல் டிடெக்டரோட வந்திருக்கேன். நதிங், ஓபன், ஹெல்ப் மீ. யா வெடி வைக்கிறாங்க, சரியா தாகலன்னா கடைசி அந்த வெடிசத்துல செத்து போயிருவாள்ல, அதுக்கு தான் வெட்டிய தரையா சார்? கடமை இல்லைங்க, கரெக்டா இருக்கீங்க சார். தட் இஸ் பிச்சை பெருமாள். கஞ்சா, முதல்ல கள்ள நோட்டு, இப்ப கஞ்சாவா சார்? சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது சார், எல்லாம் அந்த பிச்சை பெருமாள் தான் சார். மறுபடியும் அந்த பேரை சொல்லாதான் யூ அண்டர் அரெஸ்ட். உனக்கெல்லாம் கம்பி என்னன்னா புத்தி வரும். என்ன சொன்னீங்க? கம்பி என்னதான் புத்தி வரும். ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எண்ணிட்டேன், இப்ப எனக்கு புத்தி வந்துருச்சா? கம்பி என்னன்னா தான் புத்தி வரும்னா, அப்ப நாட்டுல கம்பி கடை வச்சிருக்கா ஒரு நாளைக்கு எத்தனை லட்சம் கம்பி என்றான்? அவன் என்ன புத்திக்கே டெப்போவா? வர்றேன். இது ரொம்ப ராசியா நேரம், ஜெயிலியாவது ராசி பாக்குறது விடுற மொட்டை போட. அதனால அந்த கடிகாரம் எடுத்து ரிப்பேர் பண்றதுக்காக நீ தோண்டி இருக்க. டோன்ட் வரி, நான் அந்த கடிகாரத்தை எடுத்து ரிப்பேர் பண்ணி கரெக்டா உன் கனவுக்கு வர வைக்கிறேன். ஓகே, அது வரைக்கும் நம்ம ஸ்டேஷன்ல ரூம் இருக்கு, ரிலாக்ஸா இரு. பிசி புட் தட் ஏசி. ஏசி கான்ஸ்டேபிள், மனுஷன் எடுக்கும் மிருகத்துக்கு ஒரே செல்ல ஐயா, இதுகள வேற எங்காவது புடிச்சு போடியா? நாத்தம் தாங்க முடியல. சரியா பரியா, மனுஷன் தான் உங்களை காப்பாத்திருக்காத்த இங்க வந்தேன். அப்பவே சொன்னேன் பிட்டியை விடுங்க விடுங்கன்னு, நீங்க விடல, மாட்டிக்கிட்டீங்க. ஏற்கனவே கள்ள நோட்டு கேஸ், இப்ப கஞ்சா கேஸ், லைஃப் லாங் உங்களுக்கு ஜெயில கழிதான். நீ எந்த காலத்து ஜெயில சொல்ற? பழைய ஜெயில சொல்றியா? இப்ப எல்லாம் ஜெயில சூப்பர் சாப்பாடுறா, அதனால தான்டா மேடையில பேசுறவங்க அடிக்கடி லாக்கப்புக்கு வர்றானுங்க. சரி சரி, என்னால மாட்டிக்கிட்ட உங்களை நானே காப்பாத்த வந்திருக்கேன். இன்னைக்கு நைட்டு நம்ம ஆளுங்க வர்றாங்க, நம்ம தப்பிக்கிறோம். உன்னை நம்பலாமாடா? எனக்கு நீங்க தான், உங்களுக்கு நான் தான். ராஸ்மாலா, நைட்டு கண்ணு மணி தெரியாம தண்ணி அடிச்சுட்டு ரோடு எது வீடு தெரியாம படுத்துக்கிறான் பாரு. இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? பிளாட்ஃபார்ம் தான். போலீஸ் ஸ்டேஷன்ல அவன் போட்ட டப்பா வெடிகுண்டுக்கே இங்க கொண்டு போட்டிருக்கே. இனி ஒரிஜினல் ஆர்டிஎஸ் வெடிச்சிருந்தா நம்ம ஸ்ட்ரைட்டா மேலதான். என்னது நம்ம போட்ட போட்டிருக்கே? நம்ம பேரு, இந்த படத்தில் காணப்படும் நபர் கள்ள நோட்டு வழக்கிலும் கஞ்சா கடத்தல் வழக்கிலும் பல குண்டு வெடிப்பு வழக்கிலும் ஈடுபட்டவர்.
இவர் அமெரிக்காவில் ஆயுத பயிற்சி பெற்றவர். அட பாவிங்களா, எப்படி கோர்க்கிறானுங்கடா டே. டே, நான் அமெரிக்காவுக்கு கம்ப்யூட்டர் கத்துக்கிட்டேடா போனேன். இவரை பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைப்பவர்களுக்கு ரொக்க பரிசாக 500,000 அளிக்கப்படும். போச்சு, ஊருக்குள்ள இனி எவனுமே தூங்க மாட்டான். என்ன பிடிக்கிறதா கண்காணிப்பா இருப்பான். அதற்கு வருமான வரி பிடித்தம் இல்லை. ஓ, அது வேற இல்லையா? அட பாவிங்களா, உப்பு மிளகா புளிக்கு டாக்ஸ் பிரி பண்ணுங்கன்னா என்ன புடிக்கிறதுக்கு டாக்ஸ் பிரி பண்ணிருக்காங்க? கவர்மெண்ட்டுக்கு எதுக்கு டாக்ஸ் பிரி பண்றதுன்னு வியவஸ்தையே இல்லையா? டே பிச்சை பெருமாள், காப்பாத்துற மாதிரி என்ன காப்பாத்தி வெடிகுண்டு கேஸ்ல மாட்டி விட்டியாடா டே பிச்சை. பிடிச்சா 5 லட்சம், பிடிச்சா 5 லட்சம், எதை பிடிச்சா 5 லட்சம், உன்ன பிடிச்சாதான் 5 லட்சம். என்னடா லாட்ரி சீல் சார், இன்றைய குடுக்கற 5 லட்சம் சார். சார், 5 லட்சத்துக்கு தான் ஓடி வர்றாங்க. அவங்க கிட்ட போய் குடுக்க என்னது? மந்திரி வீடு ரேஞ்சுக்கு நம்ம வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்காங்க. ஸ்ட்ரைட்டா போக முடியாது, பேக் சைடு தான். முக்கியமான கோவில் உண்டில மட்டும் திறக்கிறவன் இந்த வீட்டுக்காரன் ஒரு கடையாளம் தெரியுமா? தெரியா சாமி, ஆனா அவன ஒரு சர்வதேச கொள்ளக்காரன் பேசுறாங்க. அவன் கொள்ளையடிச்சதான் நாங்க கொள்ளையடிக்க வந்திருக்கோம். ஓ, சர்வதேச லெவல்ல கொள்ளக்காரன் பேசிக்கிறாங்களா? அது மட்டும் இல்ல சாமி, அவன் கஞ்சா கடத்துறானா, கல்ல நோட்டு அடிக்கிறானா, சின்ன குழந்தை கடத்தி கிட்னி எடுத்து அவன் புடிச்சு கொடுத்தா போலீஸ்ல 5 லட்சம் கொடுத்துறாங்களா? மிஸ்டர் திருடன், அவன உங்களுக்கு அடையாளம் தெரியுமா? தெரியா சாமி. தெரியாத வரைக்கும் நமக்கு நல்லது. சரி, வேலையை பாருங்க. இது ஒர்க்ஷாப்பாடா வேலையை பாக்குறதுக்கு? திருட போங்க. அப்படி சொல்ற சாமி. என்னடா இந்த செவரேறி குதிச்சு குச்சு ரொம்ப போர் அடிச்சு போச்சு. அடுத்தபடியா நீங்க எதுல குதிக்கிறதா உத்தேசம்? அரசியல குதிக்காம இருக்கேன். ரெண்டும் ஒண்ணுதான்டா, என்ன திருட விடுறாடே. எனக்கு இந்த பாஸ்போர்ட் கிடைச்சா இந்த வீடும் தேவையில்லை, நாடும் தேவையில்லை. எங்க வச்ச சாமி? என்கிட்டயே வேஷமா? உன் பாஸ்போர்ட் என் கையில, நீ வெளிநாடே சொல்ல முடியாது. குற்றச்சாட்டுகளின் கீழ் தேடப்பட்டு வரும் பயங்கரவாதி ராஜ்பரத் நகரத்துக்குள்ளேயே நடமாடி வருவதாக ரகசிய தகவல் கிடைத்துள்ளதால் போலீசார் உஷார்படுத்தப்பட்டுள்ளனர். அவர் தலைக்கு 10 லட்சம் ரூபாய் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஓ மை காட், இந்த நாட்டு நன்மைக்காக அமெரிக்காவில் போய் கம்ப்யூட்டர் கத்திட்டு வந்த ஒரு சொறி புடிச்ச செனை பண்ணி ஒண்ணுமே செய்யாத என்ன பல குற்றங்கள் செஞ்ச மாதிரி மாட்டி விட்டான். கேவல குழந்தைங்க சோறு திங்க மாட்டேன்னா அதோ வர ராஜ்பரத், இதோ வர ராஜ்பரத் என் மூஞ்சியை காட்டி சோறு விட்டுறாங்க. அவ்வளவு கொடியவனா? இனிமே வெளியில் நடமாட்டா ஆபத்து. பொதுமக்களே போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்து பரிசு தொகையை வாங்கிட்டு போயிடுவாங்க. விடக்கூடாது, நம்மளே சரண்டர் ஆகி நம்மளே ரிலீஸ் ஆயிரணும். மந்திரி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படி ஆகிட்டா இதுவரைக்கு செய்யாத தப்பு, செஞ்ச தப்பு, இனிமே செய்ய போற தப்பு அத்தனையும் அதுல அட்ஜஸ்ட் ஆகிடும்ல. என்ன போலீஸ் நம்ம பிச்ச நினைச்சுட்டு வந்துட்டாரியா? ஹலோ, ஐ எம் சரண்டர். என்ன உடுக்குடா, ஏன்டா புடிச்சுக்கிறா? சரண்டர் ஆகணும்டா. அதே ராஜபரத் தான் சொல்றான் சார், அன்னைக்கு போட்ட பாம்புலயே கதி கலங்கி போயிட்டோம். மறுபடியும் ரிஸ்க் வேண்டாம் சார், வாங்க சார், ஓடிடலாம். நான் இல்ல, நான் இல்ல. டேய், போலீஸையே சுட்டுட்டு போலீஸுக்கே டாட்டா காட்டுறான். என்ன உடுங்க, எதுக்குடா கூட்டிட்டு போறீங்க? யாரா நீங்க? இல்ல உங்களை காப்பாத்துறதுக்காக வந்திருக்கேன். டேய், நீ சொல்லும் போது காப்பாத்தற மாதிரி தான்டா இருக்கா? நான் கடைசியில மாட்டி விட்டுறியடா. சரமா போலீஸ்ல சண்டை பாத்தீங்களே, நாளைக்கு கோர்ட்ல என்ன தண்டனை தெரியுமா? தூக்கு தண்டனை. அதனால இப்போ நான் அந்த காப்பாத்துறேன். நீ உன்னை காப்பாத்த வேண்டாம், நான் சண்டை போறேன். போலீஸ்காரர் பாங்க.
நான் பார்க்காத பாமா, என் முன்னாடி எந்த பாமும் வெடிக்காது. அவன் கலருக்கு நம்மளை ஆளாக்கிட்டானேடா, செத்தாலும் நான் ஆவியா அலைஞ்சு அவனை பிடிக்காம. என்ன பத்து லட்சம் கீழே தட்டீங்க? எனக்கு லட்சம் பெருசு இல்லடா, லட்சம் தான் பெருசு. தீவிரவாதி ராஜ்பரத்து அட்டகாசம், வெடிகுண்டு வீசி மூன்று போலீசார் கொலை. இவரை உயிரோடவோ பிணமாகவோ பிடித்து கொடுப்பவர்களுக்கு 15 லட்சம் ரூபாய் பரிசு. ராஜ்பரத், உனக்கு ஜெயில் சாப்பாடுங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுடா. இன்னைக்கு ஒரு நாள் என்ஜாய் என்ஜாய். நீங்க திருந்தவே மாட்டீங்களா? எங்களையும் நகைய இந்த சுந்தரம் போய் திருடிட்டானுங்க. நெசமா என்ற கேக்குறல்ல, அம்ம நகையை திருடினியா? பஞ்சாயத்துல உனக்கு சாதகமா தீர்ப்பு சொல்லிட்டு 5 ஏக்கர் நஞ்சு எழுதி வச்சிருக்கேன் சுந்தரம். இந்த ரெண்டு கையை ரெண்டு கட்ட வரலாம் நினைச்சு கெஞ்சி ரெண்டா ஒத்துக்கிடா. எப்படிலாம் சொல்லாதீங்க, மாடு இழைச்சாலும் கொம்பு இழைக்கலங்களா? சர்பால் அடிச்சு போடுவேன். மாடு தோல் இழைக்கும், கொம்பு எப்படி இழைக்கும்? எத்தனை வருஷத்துக்கு சொல்லுவீங்க? சரி மன்னிச்சுங்க, நான் ஒன்று விட்டு உப்பு தின்னவேன். வீட்டுக்கு கொடுத்து சோழ எடுத்து வரக்குள்ள வெளியில் வச்சு உப்பு யாரும் ஒண்ணு அழிச்சுக்க சொல்லுது. சரிங்க நட்டம்மே, உங்களுக்கு சாதகமா நானே திருடும் ஒத்துக்குறங்களுக்கோ? ஒத்துக்கிடா. என்ன சுந்தரம், ஆனா கம்மன் இருந்தா எப்படி? நீ தானே திருடுன? ஆமாங்க, அவனுக்கு என்ன பாக்குறீங்க? அதே பிளாஸ் பேக்கை தான் நானும் பாத்துக்கிட்டு இருந்தேன். உங்க அப்பா பண்ண பாவத்துக்கு உன்ன பழி வாங்கிட்டேன் போச்சு. அப்புறம் இந்த உன் பாஸ்போர்ட், நீ எந்த நாட்டுக்கு போ? இந்த கருமத்தை வச்சுட்டு இனிமே எந்த நாட்டுக்குடா போறது? உள்ளூர் போலீஸ் பத்தாதுன்னு இன்டர்போல் போலீஸ் கிட்ட மாட்டி விட பாக்குறியா? உன்ன கை தூக்குன சார், கை தூக்குன. உங்களை எல்லாம் படுக்க சொல்றாரு. அப்ப நான் வர்றேன். இங்க வா, இனிமே நீ வரவே வராத போ. நாடே வேண்டாம், காட்டுக்குள்ள போய் வாழலாம்னா எந்த காட்டுக்குள்ள போறது? காஷ்மீர் காட்டுக்குள்ள தீவிரவாதிகள் தொல்ல, ஆந்திரா காட்டுக்குள்ள நக்சலைட்டுகள் தொல்ல, கடல் கடந்து காட்டுக்குள்ள போலாம்னா எல்டிடி தொல்ல, ஆனா நம்ம ஊர் காட்டுக்குள்ள போலாம்னா சந்திர கட்ட வீரப்பன் தொல்ல. நல்ல வேலை ராமாயணம் அப்பவே நடந்து முடிஞ்சிருச்சு,
இப்ப மட்டும் நடந்திருந்தது ராமம் போறதுக்கு காடே யார் நீங்க என்ன போய் தலைவருங்கிறீங்க? தலைவர் இல்லாம உங்களால வாழவே முடியாதா? உங்களுக்கு எல்லாம் ஒரு தலைவர் இருந்திருப்பாரு அவருங்க. அவர் போலீஸ்ல பொது மன்னிப்பு கேட்டு சரணம் காருங்க. உங்களை பத்தி எல்லா நியூஸுமே நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். எங்களுக்கு தலைவரா இருக்கிற அத்தனை தகுதி உங்களுக்கு இருக்குங்க. இந்த மீச தான் செட் ஆகலீங்க. ஏன் அதை எடுத்துடலாமா? இல்லீங்க, நாங்க ரெடியா வச்சிருக்கோம். அதை வச்சீங்கன்னா கரெக்டா இருக்கும். என்ன நாட்டை விட்டுதான் துரத்துன? நான் உன் அந்த காட்டை விட்டே துரத்துறேன்டா. இது சவால்ரா? சவாலுக்கு சவால்ரா. உன் தங்கச்சி எங்களுக்கு என்ன? வாங்க 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 வாங்க. வணக்கம் அம்மா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா வந்திருக்காங்க? சீக்கிரம் வாமா. இவரு தாங்க பொண்ணோட ஒரே தம்பி. அண்ணன் அண்ணன் ஆமாங்க அண்ணனுங்க. அதுக்கு தங்கச்சிங்க. அது இவர் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டருங்க. ஆம் சார். துரப்பாண்டி வாங்க உள்ள வாங்க. போயா வீட்டு போல தொம்பு திருட வந்த மாதிரியே நிக்கிறேன். அட போப்பா போ, ஒரு வாரம் உட்காரு. இவங்க மாப்பிள்ளையோட அப்பா அம்மா. வணக்கங்க. அந்த மஞ்சா பைய மாப்பிள்ளைக்கு தாத்தா இல்ல தரகரு. மாப்பிள்ள போலீஸ் ஆபீசரு. நானும் போலீஸ் ஆபீசர் தான். நீங்க கஸ்டமர் ஆபீசர். இவரை பத்தி ஒண்ணு சொல்ல தேவையில்ல. நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அதானே பொண்ணு பாக்க வரும்போது பேங்க் பேலன்ஸ் வரைக்கும் நீங்க விசாரிச்சு தானே வருவீங்க? அதுக்கு இல்ல, இவங்க அம்மா எனக்கு டீச்சர், நான் உங்களுக்கு மாணவன். வாங்க டீச்சர். மாப்பிள்ள உங்க ஸ்டூடெண்டா? அப்படியா? வணக்கம். உட்கார் உட்கார். டீச்சர் உத்தியோகம் ரொம்ப கௌரவமான உத்தியோகம். நாட்டில் இருக்கிற பெரிய மனுஷங்கிட்ட இருந்து சில்லற பசங்க வரைக்கும் எல்லாருமே உங்க ஸ்டூடெண்ட் தானே. இது என் தங்கச்சி, பேரு சீதா. மாப்பிள்ளையோட அப்பா அம்மா மாப்பிள்ளை. வணக்கம் சார்மா. அங்கிள், மாப்பிள்ளைக்கு சமைக்க தெரியுமா? அவர் என்ன செட்டி நாட்டு சமைக்காரனா? வீடெல்லாம் பெருக்கி ஊரெல்லாம் பொறுக்கி. ஐயோ அதுல அங்கிள், வீடெல்லாம் பெருக்கி தொடக்க தெரியுமான்னு கேட்டேன். மூஞ்சி பார்த்தா செய்வாருன்னு தான் நினைக்கிறேன். வாசல்லாம் தண்ணி தெளிச்சு கோலம் போடுவாரா? உட்கார்ந்து இருக்கிற செயல பார்த்தா தண்ணி தெளிக்காமலே கோலம் போடுவார் போல் தெரியுது. என்ன அது? பொண்ணு நம்ம ஏரியா சார். நான் மாப்பிள்ள வீட்டுக்காரன் சொல்லிக்கிறத விட பொண்ணு வீட்டுக்காரன் சொல்லிக்கிறதா சார் எனக்கு சந்தோஷம். ஐ ஜில்லப்பேங்க. சாப்பிடுங்க. என்ன அம்மா, அது இதுன்னு சொல்லி காலத்தை கடத்தாம கல்யாணத்தை சீக்கிரம் வச்சிருங்க. உங்களுக்கு உங்க பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? விட்டா மாப்பிள்ள இன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லுவார் போல் இருக்கேன். மஞ்சா பைய என்னையா பாக்குற? கண்ணு தெரியா? வேணா இன்னொரு கண்ணை டபுளா மாட்டிக்க. சீக்கிரம் ஒரு தேதியும் சொல்லியா? வர்ற 30ஆம் தேதி நல்ல முகூர்த்த நாள், அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம். நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சுது அம்மா. அவோஜியா அனகலி ஐசா ஐசா பச்சை கிளி. நேத்து ராத்திரி என்னடா பாக்குறீங்க? பைத்தியம் இல்லடா, அதான் போலாம். என்னது பைத்தியம் இல்லடாவா?
அப்படின்னா இவ்வளவு நேரம் என்ன பைத்தியம் நினைச்சிட்டாங்களா? புலிப்பாளுங்கிற என் பேருக்கே பெருத்த அவமானத்தை உண்டு போயிட்டாங்களே. வேண்டாம், பாட்டு இன்னும் முடியல. பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் பசங்க எல்லாம் கல்லால எரிஞ்சு நம்ம கார்ல இருக்கிற கண்ணாடி எல்லாம் உடஞ்சதுக்கு அப்புறம் போவோம். சரிங்க சார். ஏன்டா உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கிற? சீக்கிரம் போடா, தியேட்டர்ல கனெக்ஷன் செக்அப் பண்ணும்னா ஏதோ ரிப்பேர் நடு ரோட்ல வண்டியை போட்டு போலாங்களா வேண்டாங்களான்னு ஜோசியமா கேக்குற. அறிவு கட்டவன என்ன வண்டியா? சரிங்க சார். அப்படிங்களா? டாக்டர்மா நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏதோ பொண்ணுங்க கஷ்டப்பட்டா, அதுலயும் கன்னி பொண்ணுங்க கஷ்டப்பட்டா இந்த ஜென்மத்துக்கு தாங்கறது இல்ல. அதான் இப்ப உங்களுக்கு என்ன ரிப்பேர் சொன்னீங்க? ரிப்பேர் எனக்கு இல்ல சார், பைக்கு. ஓஹோ, அதோ இன்ஸ்பெக்டர் சார் வர்றாரு. என்னங்க மிஸ் புலி, என்ன இங்க? ஒண்ணுமில்ல இன்ஸ்பெக்டர் சார், நம்ம டாக்டர்மாவோட பைக் நின்னு போச்சு, அத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அப்படியா, நான் பாக்குறேன். வண்டியில என்ன ட்ரபிள் டாக்டர்? சாரி சார், என்னன்னு தெரியல. சரி, ஜஸ்ட் a minute. இப்ப அவர் சரி பண்ணிவர். அடடே, இன்ஸ்பெக்டர் கை வச்சோன்னு ஸ்டார்ட் ஆயிருச்சு. நல்ல ராசியான கை. தேங்க்யூ வெரி மச். இட்ஸ் ஆல் ரைட். பை பை. பாத்து போங்க. பரே ப்ளீஸ் சார். பை. பரே சார். ஓ எஸ். என்னங்க மிஸ்டர் புலி, எப்படி இருக்கீங்க? ஏதோ உங்க தயவா இருக்கேன் சார். ஆமா, உங்க தியேட்டர்ல என்ன படம் ஓடுது? என்ன அப்படி கேட்டீங்க? திரும்பி பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் ஹவுஸ்ஃபுல். நீங்க வர்றதா சொன்னா ஒரு சீட் ரிசர்வ் பண்ணி வைக்கிறேன். இந்த படத்தை இது வரைக்கும் பல தடவை பார்த்துட்டேன், இன்னைக்கும் பார்க்க வரேன். ரொம்ப சந்தோஷம் சார். அடாடாடாடா, இந்த டாக்டர் மகத்த கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம்னா அதுக்குள்ள இவர் வந்து கெடுத்துட்டாரே. ஆஹா, இந்த டாக்டர் அம்மா மட்டும் சினிமாவில நடிச்சு ஒரு டிஸ்கோ டான்ஸ் ஆடுனா அவ அவன் துண்ட காணும் துணிய காணும்னு அலைவானுங்க. என்ன வண்டிய? என்ன விட்டு என்ன போற? அடே, என்னங்க இப்படி கேக்குறீங்க? அடி பாவி,
நான் படுத்திருக்கும் போது ஏதோ அசரீர் வாக்கு கேட்ட மாதிரி டாக்டர் அம்மா குளிக்க போறாங்க, சந்தர்ப்பத்தை நழுவ விடாத போடா புலின்னு கேட்டது. பரபரப்பா வந்து பார்த்தேன், பரவசம் அடைஞ்சேன். ஆஹா ஆஹா, என்ன மாதிரி உடம்பு! எப்படி எல்லாம் குளிச்சுது அந்த பொண்ணு! இல்ல சத்தியமா இல்ல, ஆசை கேதடி வெக்கம். ஆஹா, வயசு திரும்பது படத்தில் வந்த குளியல் காட்சி மாதிரி, இளமையின் இந்த வரி படத்தில் வந்த நீச்சல் காட்சி மாதிரி என்னமா இருந்தது! கடைசியில நீ வந்து கருத்துச்சேடி. முதல்ல நீங்க வயசு திருப்பது, இளமையின் இந்த வரி, இப்படிப்பட்ட படங்களை பாக்கறத விடல, நீங்க உருப்படவே போறதில்ல. டாக்டர்மா, என் பேர் பாலுதான், ஆனா எதுக்காக புலி பாலுன்னு பேர் வச்சிருக்காங்க தெரியுமா? எனக்கு பிடிச்சது என் கண்ணுல தென்பட்டா அது என்னைக்காவது ஒரு நாள் இரையாகியே தீரும். குறிப்பா பொண்ணுகள் என்கிட்ட இருந்து தப்பிச்சதாக சரித்திரமே கிடையாது. ஆனா உங்க விஷயத்துல நான் ரொம்ப லேட். இத்தனை நாளா நான் உங்களை கனவுலையும் கற்பனையிலையும் தான் கண்டு ரசிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் உங்களை சுய உணர்வோடு அனுபவிக்க போறேன். அட பாவி மனுஷா! ஐயோ, ஹலோ ஹலோ, ஹே ஹே ஹே, கம் ஆன் கம் ஆன் சீட் டவுன், சாரி மொமெண்ட், சீட் டவுன். எங்க இந்த டிரெஸ் வேற போட்டு சொல்லிட்டீங்க? இங்க பிடிக்குது, இங்க பிடிக்குது, எல்லா இடத்துலயும் உனக்கு பிடிக்குது. எல்லாத்தையும் போட்டு அனுபவிக்கணுமே. அங்க பாத்தியா, எவனோ என்னென்னமோ போட்டுக்கிட்டு இருக்கான். ஆமா, நீ என்ன போட்டுக்கற? ஒரு தாவணி வாங்கி கொடுங்க, போட்டுக்க. ஐயோ, ஆஹா, ஆமா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு போஸ்ல இருக்காங்க. அங்க பாத்தியா, அவங்க யாருன்னு தெரியுதா? எனக்கும் கமலம் தான். அவங்கள பார்த்த உனக்கு என்ன தோணுது? எனக்கு ஒண்ணுமே தோணலிங்க. எனக்கு என்னென்னமோ தோணுது. ஐயோ அம்மா அப்பா, என்னங்க இது? சின்ன பிள்ளையாட்டமா கீழே விழுந்துட்டீங்களே! ஆமா, அங்க தட்டி விட்டு இங்க எப்படி வந்து விழுந்தேன்? எங்க தட்டி விட்டுச்சு? டாக்டர் அம்மா டான்ஸ் ஆடினாங்களே! டாக்டர் அம்மா டான்ஸ் ஆடினாங்களா? என்னங்க இது? அத ஏன் கேக்குறேன்? அவங்க மட்டுமா ஆடினாங்க, கூட நானும் சேர்ந்து ஆடினேன். கமலும் சிலுக்கு என்ன ஆடினாங்க, நாங்க ரெண்டு பேரும் தூள் கிளப்பிட்டோம். நீங்க தூள் கலப்பல, இப்ப நான் உங்களை தூள் கலப்பா. என்ன அஞ்சு லட்சம் ரூபாய் செலவு பண்ணி பொண்டாட்டி கட்டிட்டு வந்தாலும் வாய்க்கு ருசியா செஞ்சு போட மாட்டேங்கிறாளுங்க. நம்மளுக்கு பிடிச்சத செய்ய சொன்னா
அவளுங்களுக்கு புடிச்சது செஞ்சு அப்படியே தின்னுக்கிறாளுங்க. சரி பொண்டாட்டி செஞ்சது சாப்பிடலாமேன்னு உட்கார்ந்தா முன்னாடி சட்டை போடுறாளுங்க, சட்டுக்கு மேல பச்சையா தலைக்கு வைக்கிற அரப்பு மாதிரி உன்னை பொத்துன்னு போடுறாளுங்க. என்னடி இதுன்னு கேட்டா புதினா சட்னி மூளைக்கு நல்லதுங்கிறாளுங்க. அதெல்லாம் மூளை இல்லாதவனுக்கு இல்ல, நமக்குத்தான் மூளை டெப்போ கணக்குல இருக்குது. இதெல்லாம் எதுக்கு அவ கேள்வி கேட்க, நம்ம பதில் சொல்ல. தேசாம ஹோட்டலுக்கு போய் 5 ரூபாயை விட்டறிஞ்சா டேபிளுக்கு முன்னாடி வந்து அண்ணன் வாங்க, அண்ணன் உட்காருங்க, அண்ணன் என்ன சாப்பிடுறீங்கன்னு கேக்குறான். அட ஒரு இட்லியோ தோசையோ பொங்கலோ பூரியோ புட்டு போட்டுட்டு போங்கடாடே பொண்டாட்டி. அதுக்கடா பொண்டாட்டி இலைய போடு. சாப்பிடுறதுக்கு என்ன இருக்கு? இட்லி இருக்கு, சட்னி இல்ல, தோசை இருக்கு, சாம்பார் இல்ல, பூரிக்கு கிழங்கு இல்ல, பரோட்டா இருக்கு, குருமா இல்ல, டீ காஃபியாவது இருக்கா? டீ இருக்கு, பால் இல்ல, காபி இருக்கு, சக்கரை இல்ல, குடிக்க கொஞ்சம் பச்சை தண்ணியாவது குடி, தண்ணி இருக்கு, டம்ளர் இல்ல. இதெல்லாம் ஒரு ஹோட்டல் வச்சு ஏன் நடத்துறீங்க? ஒரு பெரிய பூட்டை எடுத்து பூட்டிட்டு வெளியில கோடி போய் இருக்கு, பூட்டு இல்ல, அட கொங்காமாவன ஹோட்டல் ஆட வச்சிருக்கீங்க. ஹோட்டல் உங்களுக்கு ஒரு கல்லா போட்டு ஒரு பாட்டில் ஒரு கிளாஸ் ஒரு டம்ளர் கேட்டா என்ன ஏங்கிட்டே பயில பயிலாடா? இது அடுக்க மொழி பேசுற என்ன கம்பனா இல்ல காலமேக புலவனா? டேய் நாங்கெல்லாம் வீர பரம்பரைடா, வீட்டருவால் எடுத்துட்டு வீதிக்கு வந்தோம்னா எத்தனை தலை போகுதுன்னு எங்களுக்கே தெரியாதரா? இதுக்கு பயந்துட்டே என் பொண்டாட்டி அருவாள் எடுத்து ஒழிச்சு வச்சுட்டாடா? இதெல்லாம் வேற இயல்கையில வச்சுக்க. சார் என்னடா என்ன உன் பிரச்சனை? எல்லா சாமானையும் அடிச்சு உடைச்சிட்டீங்க, அதுக்கு நஷ்டா பணம் என்ன? பாக்கெட் இருக்கு, பணம் இல்ல. என்னதான் குழம்பு சப்புன்னு இருக்கு? எனக்கு குழம்பு கப்புன்னு இருக்கு மாமா. உங்களுக்கு நாக்கு சேர்த்து ரொம்ப நாள் ஆச்சு மாமா. நாக்குல போட்டா சுருக்குன்னு இருக்கணும், ஏதாச்சும் கொண்டா போய் 4 குண்டு சேர்த்துட்டு வா, நாக்குல வச்சு அடிச்சு விட்டுருவோம். சுருக்குன்னு கிடைக்க 2 வெங்காயத்தை எடுத்துட்டு வாமா. முறுக்குன்னு கிடைக்க 2 முறுக்கு எடுத்துட்டு வா. இது நறுக்குன்னு கிடைக்க 2 முறுக்கு எடுத்துட்டு வா மாமா. இருங்க மாமா. மாமா எல்லாருக்கும் 2 கைனா உங்களுக்கு 3 கை மாமா. எப்படி மாப்ள? நம்பர் 1 மாமா வலது கை, நம்பர் 2 இடது கை மாமா, நம்பர் 3 வலுக்கை மாமா. மாமா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு இன்னொரு கை இருக்குது மாமா, அது லேட்டா வரும். எப்ப வரும்? பல்லெல்லாம் கொட்டினதுக்கு அப்புறம் போக்கை அடிச்சாதான் சக்க. மாமா என்ன சோத்த குடலுக்குள்ள கொண்டு போய் வச்சிட்டு வச்சிட்டு வர்றீங்களா? 2 நாளா வேலைக்கார லீவு, இல்லன்னா அவன் கொண்டு போய் வச்சிட்டு வருவானா? என்னாச்சு? வெங்காயம் உரிக்குது மாப்பிள. அட உரிக்காது தோழாயப்படுத்திக்கிறது. வெங்காயம் உரிச்சா கண்ணு காந்தாது. உன் மாமா பார்த்தா என்ன ஆகுறது? அவன் திட்டுவாமா. ஏன் தாத்தா? மாமா நீங்களும் ஊர்ல எல்லாருக்கும் ஆடு மாடு எல்லாம் வாங்கி தரீங்க, நான் ஆசை வளர்க்க இந்த ஆட்டுக்குட்டியை வாங்கி தாங்க. நீ ஆசைப்பட்டேன்னா உன் மாமா யானை குட்டியே வாங்கி கொடுப்பான், அவ்வளவு பெருசு உன்னால மேய்க்க முடியுமா? என்ன பேசுற நீ? தமிழ் தான் பேசுது. சும்மா மாப்பிள, காத்துப்பட்டா கருத்து போவேன்னு வேலையை கட்டி மறைக்கிறான், முத்தத்துல அடிக்கிறவன் உன் முதுகுல பட்டா அவ முகத்தை சொல்லிக்கிறான். ஆடு வேணுமா ஆடு? மாமா என்ன அதே இதையும் பேசிட்டு, பாப்பாவுக்கு மாப்பிள பாத்துட்டு வந்தது சொல்லுங்க. சொல்லுங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா அந்த ஊருக்குள்ள அப்படி ஒரு பையனே கிடையாது. அது மட்டும் இல்ல, காணிகளும் நிறைய இருக்கு, அதுக்கு நடுவு ஒரு பெரிய கேணியா இருக்குதுல்ல, மாடி வீடு இருக்கு, அதுக்கு ஏறி போறதுக்கு படிக்கட்டு இருக்குல்ல. ஆமா என்ன இது மாப்பிளோட படிப்பு சொல்லுங்க. படிப்பாது அதான, என்ன படிச்சா ஏது படிச்சானு எங்களுக்கே தெரியாது. நீங்க மாமா வெக்கப்படுறீங்க. என்ன கிளவி கிளவி சொன்னாண்டுக்குள்ள வந்தோம்னு சவுண்ட பலமா குடுக்கறேன். பாப்பா கம்
நக்மா வளையல் இருக்காடா? இல்லைங்க. ஐஸ்வர்யா ராய் வளையல்? இல்லைங்க. சிம்ரன் வளையல்? அதுவும் இல்லைங்க. என்னடா எதை கேட்டாலும் லொள்ளைங்க லொள்ளைங்கங்கற. கண்ணாடி வளையல் இருக்காடா? ஆ இருக்குங்க. மாமா மாமா எனக்கு கண்ணாடி வளையல் போடுறது. போடுறேன். கொல்லங்குடி கருப்பாய் வளையல் இருக்காடா? இருக்குங்க. கண்ணாடி வளையல் பாப்பாவுக்கு போடு, கருப்பாய் வளையல் இந்த பீப்பாய்க்கு போடு. பாருங்கப்பா. என்ன பாருங்கப்பா டோருங்கப்பா? மாப்பிள்ள ஒன்னு தான் பாக்க வர்றாரா? கை நிறைய வளையல் போட்டு கலகலன்னு ஆட்டி காட்டணுமா? அப்புண்ணா டோலாக்கு அந்த பக்கம் போய் வந்து பாருங்க மாமா உங்க குழந்தைய பொண்ணு. டேய் போடா. மருமகமேல இருக்க பாசத்துல படக்கு கைய நீட்டுட்டா. நீ ஒண்ணும் வருத்தப்படாத. அளவு எல்லாம் உடஞ்சு போச்சு. எம்புட்டாச்சு 100 ரூபாய்ங்க. நான் தரேனப்பா. நான் 150 வச்சுங்க. நம்ம பண்ற அக்கிரமத்துக்கு ஒரு அளவே இல்லையா? ஏய் பொம்பளைங்களுக்கு வளையல் போட்டா கை வலிக்காதா? பாப்பாவுக்கு சீக்கு வராம பாத்துக்கணும். இல்ல ஊசி போடுற டாக்டர் உதப்பட்டே சேர்த்து போயிருக்கா? யாரா எங்க ஊர்ல மாடு தேட வந்தவ? செத்த நேரம் நான் கண்ணசத்துட்டேன். அதுக்குள்ள 5-6 ஆயி போச்சா? நீ சின்ன பையன் ரொம்ப பேசுற. டேய் சூரட்ட கீழ போடுறா. ஏறி மிதிச்ச திங்கிறதுக்கு வாயும் இருக்காது பல்லும் இருக்காது. ஏப்பா கோடசாமி, எங்க ஊர் பெருங்கரையில ஒருத்தனுக்கு ஒரு பொருளை பிடிச்சிருந்தா கேட்க வேணாம், பார்த்துட்டு இருந்தாலே போதும். சரி அவனுக்கு அந்த பொருளை பிடிச்சிருக்குன்னு எடுத்துட்டு போப்பான்னு சொல்லிடுவோம். ஒன்னா தாயா பிள்ளையா பக்கத்து பக்கத்து ஊர்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கப்ப இப்படி ஒரு காரியத்தை செஞ்சு விட்டியாப்பா. ஏன் செஞ்ச? சரிப்பா நடந்து நடந்து போச்சு. நாங்க அம்பது தூரத்துல இருந்து வரோம். என்ன அபராதம்னு சொல்லுங்க, கட்டிட்டு போறோம். டேய் என்ன பேச்சு பேசுற? மீச முடிய பிடிக்கிற தலையில சொட்ட உணிச்சு பேசுறியா? அறிவில்ல உனக்கு. நீ குடுக்கிற அபராத படத்தை ஆளுக்கு 5-10 பிரிச்சு போறமா? அப்ப மொத்தமா நீயே வச்சுக்க போறியா? டேய் இந்த முறப்பெல்லாம் வேற எல்கையில வச்சுக்க மகனே. நாங்கெல்லாம் திருச்சூர் யானையவே குடிச்சாக்கள் கட்டி தோழ தூக்கி வந்தோம். கூட பொம்மையா இருக்கும்பா. அப்புறம் அப்பளமா நொறுக்கி போயிருவிடா. சரி இப்ப நாங்க என்ன செய்யணும்? நடந்ததுக்கு வருத்தம் தெரிவிச்சுட்டு இனிமே நடக்காதுன்னு ஒரு உறுதி சொல்லிட்டு போங்க. மாப்பிள என்ன சொல்றீங்க? இன்னைக்கு சரின்ட்டு போவாருங்க, நாளைக்கு நம்ம பொண்டு பிள்ளைங்க ரோட்ல நடக்கும்போது காதல் கடத்தி இருக்கிறத அத்திட்டு போவாருங்க, தோடுதவங்க புடிக்கிட்டு போவாருங்க. இன்னைக்கே இதுக்கு ஒரு முடிவு வெட்டியாகணும். என்ன நடக்குது இந்த வீட்டுல? எல்லாம் அவங்க உங்க இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இருபாட்டுக்கு அடிபட்டு வந்திருக்குது, கைகால் உடஞ்சிருந்தா என்ன ஆகுது? சுமையை தூக்கி வேலை செஞ்ச பாப்பா வளராதுங்க இருக்காத்தான முத்தமக்காக்கு வருஷத்துக்கு 10 மூட்டி அரிசி கொடுத்து நல்ல நாள் பெரிய நாளுக்கெல்லாம் துணிமணி எடுத்து கொடுத்து வச்சிருக்குது. அப்புறம் அந்த வேலை இது பார்த்தா நானே பேசிட்டு இருந்தேன். ஆளாளுக்கு விட்டது பார்த்துருக்கீங்க. சொல்லுங்க, உன் பாட்டுக்கு ஒண்ணு கிடக்க ஒன்னும் செஞ்சுட்டு வந்துடுற. ஒன்னு நாள் அவங்ககிட்ட நாங்க திட்டு வாங்கிட்டு இருக்கோம்ல. அட உன் மாமு கேக்குதுல்ல, அதுல சொல்லு. நான் என்ன சின்ன பிள்ளையா வெள்ள பிடிச்சு நடந்துட்டு இருக்கேன்? நாளைக்கு வாக்கப்பட்டு போற இடத்துல எனக்கு தண்ணி தூக்க தெரியாம சோறாக்க தெரியாம இருந்தா ஊருக்காரங்க என்ன சொல்லுவாங்க? இந்த பிள்ளைய உங்க மாமா ஒரு விவரமும் தெரியாம வளர்த்து வச்சிருக்காருன்னு சொல்லுவாங்க. யாராவது எங்க மாமாவை தப்பா பேசினா என்னால தாங்கிக்க முடியாது. அதனால இதெல்லாம் கத்துக்கிறதுக்கா அந்த அக்கா வர வேணான்ட்ட. தப்பா பெரியப்பா? அட இதுல என்ன மாமா தப்பு இருக்கு? தப்பு இல்ல மருமகனே. உங்க மகன் கிட்ட போய் சொல்லுங்க. மருமகன் சொன்னதை கேட்டல வர்ற தை மாசம் வரைக்கும் தாங்காது. தாங்காதா? தூங்காது. அட என்ன மாப்பிள யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படியே மாப்பிள்ள வீட்டுக்கு போய் வர சொல்லிட்டு வந்துருவாங்க. வாங்க மாமா. மாமா என்ன இது? யாராவது ஏதாவது கொடுத்தா வாங்கணும்னு தேங்க்ஸ் நீங்க சொல்லணும். கொடுத்த அக்காவங்க இருக்காங்கல்ல அவங்க நோமென்ஸ் அப்படின்னு சொல்லணும். அமெரிக்காவில எல்லாம் இப்படித்தான் சொல்லுவாங்க. ஆமா நீங்க அமெரிக்கா போயிருக்கீங்களா? ஆமா ஒரு சம்பவம் தண்ணிக்கெல்லாம் அமெரிக்காவுக்கு போவாங்க. ஏன் கர்நாடகா போல? அதான் வருஷம் வருஷம் போறவங்க இல்லைன்னு சொல்றாங்களே. இது ரொம்ப வயலன்ஸ். மாமாவுக்கு சுகர் ரொம்ப ஜாஸ்தி, அதான் சூட்டை லேசா டச் பண்ணி விட்டாரு. நான் பூண்டு விளையாட்டுமா? சும்மா இருக்கு மாமா, வந்த இடத்துல தப்பா எடுத்துக்க போறாங்க. அவங்க தப்பா எடுத்தாலும் சரி தவறு எடுத்தாலும் சரி நான் பூண்டு விளையாடத்தான் போறேன். விருந்தாக்குறேன், இருந்து சாப்பிட்டு போங்க. சாப்பிடலாமா? சாப்பிடு. என்னப்பா வர வாரத்துல நிச்சயத்தை முடிச்சு விட்டு விருந்த எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டா சரியா போச்சு. அப்ப சொன்னா சரிதான். அப்போ நாங்க வரேங்க. ஒரு நிமிஷம்.
என்ன பஸ்ஸுக்கு அவங்க கிட்ட காசு கேட்டியா? ஒரு நிமிஷம் உள்ள போறாங்க. இது வேற இடையில வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. என்ன வண்டா? இல்ல சவுண்ட். என்ன சவுண்ட்? பசி சவுண்ட். அட மாப்பிள காது கிட்ட வந்து வண்டு ரீங்கார விட்ட மாதிரி ஒரு சவுண்ட். என்ன சிரிப்பு மாமா. மாப்பிள சம்பந்தம் பேச வந்த இடத்துல கல்யாணம் பேசி முடிக்கிறதுக்கு முன்னால கை நினைக்க கூடாது மாமா. என் காதுக்குள்ள வண்டு கூடு கட்டுறது உறுதியாகி போச்சுடா. ஆனா யாரு உங்களை கைய நினைக்க சொன்னது? பேட்டியில் குறைச்சிட்டு போவோம். பேட்டி பார்த்தேன்னா மாமா துண்டில் குறைச்சிட்டு போவோம். இது எங்க தோட்டத்துல புத்தப்பூ. நானே என் கையால தொடுத்தது. எங்க வீட்டுக்கு வரப்போற மருமகளுக்கு இது முதல் சீதனமா இருக்கு. என்ன இது? மல்லிகை பிளவர். ஆமா இது மேட் இன் யூஎஸ்ஏ. நம்ம ஊர்ல கிடைக்காது. உங்க சென்டிமெண்ட்கள் தாங்க முடியல. நான் இருந்து சாப்பிட்டு போறேன். ஊமையனுக்கு கல்யாணமாம் இல்ல இந்த ஜில்லாவிலேயே இந்த மாதிரி கல்யாணம் நடக்கலங்கிற மாதிரி நடத்திட்டு வரல. அப்புறம் 5 ரூபாய் கையில இருந்தா கள்ளு கடைக்குள்ள போலாமா சாராய கடைக்குள்ள போலாம்னு தான் எல்லா பயிலும் யோசிப்பான். 5 பைசா பாக்கெட் இருந்தாலும் என் மாப்பிள மருமகளுக்கு என்ன வாங்கிட்டு போலாம் தான் நினைப்பான். இந்த கல்யாணத்தை மட்டும் சாதாரணமா நடத்திடுவானா? அம்மா பேரை மருமகளுக்கு பூமையில் வச்சுட்டோம்னு என் மாப்பிள ஒரு நாள் கூட பேர் சொல்லி கூப்பிட்டது இல்லையா? பாப்பா பாப்பான்னு கூப்பிடுறான். ஒரே வீட்டுக்குள்ள இருந்தாலும் ஒருத்தர் மகத்தை ஒருத்தர் பாத்துருப்பாங்களா? இது வரைக்கும் நீங்க ஒரு வார்த்தை நம்ம பூமையில என் தம்பி அதட்டி பேசிருக்குமா? பூமையில் கல்யாணம் ஆகுறது சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா காலாகாலத்துல என் மாப்பிளுக்கு ஒரு கல்யாணம் நடந்திருந்தா இல்லையா குடும்பம் குழந்தைன்னு இருந்திருக்கும். தங்கச்சி வந்திருக்கு கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டேங்கிற கூப்பிடக்கூடாது. அப்பா இவர் பெரிய தீரன் திப்பு சுல்தான். இவர் வீரத்தை பாராட்டி என் தங்கச்சி வந்து அப்படியே இதுவும் முடித மாப்பிள. உசரத்துக்கெல்லாம் ஊருக்குள்ள ஒரு பொண்ணு கிடைக்கிறதே கஷ்டம். அப்படியே ஒன்னு ஒருத்தி கட்டிட்டான்னு வெய்யா எப்படி வாங்க சாப்பிடுறதுக்கு? வாங்க பல்லு விளக்கலாம், வாங்க படுத்து தூங்கலாம். இப்படி எத்தனை நாளைக்கே தண்டாலும் பசிக்கு எடுத்துக்கிட்டு இருப்பா. பொண்ணை கொடுக்கும் போதே ஒரு சின்ன ஏணியை சீதனமா கொடுக்கணும். ஆமா இப்படி தோணி மாதிரி ஒரு தங்கச்சி பெற்று வச்சா ஏணியில கொடுக்கத்தான் செய்யணும். எப்படி மாப்பிள இடி? தங்கச்சி சின்ன வயசுல இருந்தே ஜிம்முக்கு போயிட்டு இருக்குது. அது என்ன மாப்பிள்ள உங்க வீட்டுல ஒண்ணு ஒசரமா இருக்கீங்க இல்லன்னா அகலமா இருக்கிறீங்க? யாரு? உங்க பெரியமா பொண்ணு. என் பொண்டாட்டி டா குந்தாடி கருத்தி வாடி. அவ ஐட்டியும் வெயிட்டியும் நல்லா பாரு. இவ்வளவு ஒரு சுத்து சுத்தி வரணும்னா காலையில் டிஃபன் சாப்பிட்டு போட்டா மத்தியானம் தான் பொருட்கள் எடுத்துக்கே வந்து சேருவோம். இவ்வளோட நான் வாழ்க்கை நடத்துல அப்படி பார்த்தா நான் தான் பெரிய தியாகி. எப்படி எங்க ஜிம்மு? இந்தியாவிலே இவதான் என் பெரிய ஜிம்மு. ஓடி மாப்பிள்ள மாப்பிள என் சின்னமா பொண்ணு தங்கச்சி கட்டிக்க மாப்பிள. அண்ணே நல்லா சொல்லுங்க. ஊருக்குள்ள இந்த பொண்ணு விட்டுட்டுன்னா நல்ல பொண்ணு கிடைக்காது ஐயா. நீங்க என்னதான் வில்லுப்பாட்டு பாடினாலும் உங்க தங்கச்சி நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. பாருங்க மாமா. ஏன்டா என் மருமகள் இப்படி கலாட்டம் பண்ணிட்டு இருக்க? என்னைக்கு இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வரப்போற மருமகள் அவதானா? நீ தானே அவளை கட்டிக்கணும். முடியாதுப்பா. இது பாருங்க நான் சொல்றதை நிறுத்தாம 10 தடவை சொல்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி யோசிக்கலாம். என்ன சொல்ல? ஊர்ல போற சாயம் புருஷ. என்னது விலகல ஐயா? ஐயா ஊர்ல இருக்கிற பூவரசெல்லாம் என் பூவரச ஐயா. சொல்ல சொல்லுங்க. இதெல்லாம் ஒரு வார்த்தை. கப்பன் வாங்கி கூப்பிடு பதிலடி. சொல்றேன் பாருங்க. ஊர்ல இருக்க பூவரசா என் பூவரசு? எப்படி ஊர்ல இருக்க பூவரசா என் பூவரசு? ஊர்ல இருக்க பூவரசா என் பூவரசு? ஊருக்கு பூவரசா என் பூவரசு? ஊர்ல இருக்க பூவரசா என் பூவரசு? ஊர்ல இருக்க பூவரசா என் பூவரசு? ஊர்ல இருக்க பூவரசா என் பூவரசு? இத நான் வேற கல்யாணம் பண்ணி முடியுமா? ஐயோ இது தாங்க முடியல. நீ தப்பா கேட்ட. விடுகதை போட சொன்னா ஓசத்துக்கு நெடுக்கதை போட்ட. தங்கச்சி வாயில் சிக்கிட்டு வரமாட்டேன். பாருங்க அது பைத்தியக்காரி. என் தம்பி கிட்ட பேசி நீ தப்பிக்க முடியுமா? இதுக்கு மேல இங்க நின்ன இன்னும் உன கேவலப்படுத்திருவான். வா நம்ம தண்ணிக்கு போலாம். புடிப்படி அப்பா இந்த பாரு இந்த அல்டா புல்டாப் எல்லாம் வேண்டாம். உனக்கெல்லாம் அவ்வளவு சீக்கிரமா ஏமாந்து பொண்ணை கொடுத்துட மாட்டாங்க. உங்க வீட்டுல சம்மந்தம் பண்றதுக்கு ஊர் பையெல்லாம் உருண்டு வருவானுங்க. இது ஒரு பெரிய விஷயமா சொல்லுங்க. சாக்கூர்ல நம்ம தம்பி இருக்கான். எங்க சினிமா பையன் தான். சிவகங்கையில வாத்தியார் வேலை பாத்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு வேணா நம்ம கட்டி கொடுத்துருவோம். வாத்தியார் வேலை பாக்குறாருங்களா இல்ல வாத்தியார் கிட்ட வேலை பாக்குறாருங்களா? சாத்தமங்கலத்துல ஒரு பையன் இருக்கான். நம்ம தம்பி தம்பிச்சரவன் ஒருத்தன் சென்னையில தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கான். சொல்லுங்க அவனுக்கு முடிச்சு வச்சிருவோம். நம்ம தொழில் என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டுங்க. ஆனா மாப்பிள்ளைக்கு இங்கிலீஷ் நல்லா வருங்களா? எதுக்கு?
இல்ல நம்ம மாப்பிள்ள 24 மணி நேரம் இங்கிலீஷ் தான் பேசுவான். சாயத்து கட்டிருக்காருன்னு தப்பா நினைச்சிடாதீங்க. வாயை திறந்துட்டா இங்கிலீஷ் பிச்சு 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 கொதறிடுவானுங்க. He is very naughty பாயிங்க. இந்த ஒண்ணே தாங்க 9 வருஷம் ஊருக்குள்ள சொல்லிட்டு சுத்துறான். திருவிழாவுக்கு போனாலும் இதுதான் சொல்றான், சந்தைக்கு போனாலும் இதுதான் சொல்றான். ஆனா அது என்னன்னு அவனுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாதுங்க. ஐயா பம்பறது பார்த்தா ஐயாவுக்கு அது என்னன்னு தெரியாதுன்னு நினைக்கிறீங்க மாப்ள? மாமு என்னாச்சு மாப்ள? தக்காளி கொஞ்சம் முழுமையை எடுத்து கொடுத்துட்டு போவோம். மாமா என்ன பேர்? ஒண்ணு இல்ல தங்கச்சி, மல்லிகா அந்த வீட்டுக்கு இந்த வாசு பிடிக்குமாவே அலைஞ்சுக்கிட்டு இருக்கு. பேசாம நம்ம மாப்பிள்ளைக்கும் மல்லிகாவுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டோம்னா இந்த வீட்டோட வந்துரும்ல. கிணறு வெட்டினதா அப்படியே போட்டோம். நானும் அந்த நினைப்புலதான் இருக்கேன். அந்த வேலை முடிஞ்சிட்டுமே யோசிச்சுட்டு இருக்கேன். கிணறு என்ன தங்கச்சியை வெட்ட போகுது? ஆள் வச்சுதானே வெட்ட போறோம். ரெண்டு அடி ஒன்னா தண்ணி வந்துட போகுது. இதுக்கே நல்ல காரியம் தள்ளி போடணும், கட்டி போட்டுன்னு கல்யாணத்தை முடிச்சிருவோம். அப்பா கல்யாணம் 2 மாசம் கழிச்சு வச்சா கூட பரவாயில்ல, முதல்ல பரிசம் போட்டு வச்சிருவோம். மஞ்சள் கலர் சும்மா கும்பல் இருக்குதுப்பா, மல்லிகை நேரத்துக்கு எடுப்பா இருக்கு. இது என்ன விலைங்க? 2500 சார். 2500? நல்லா இருக்குது. ஆனா இதே கலர்ல ஒரு புடவை மல்லிகை இருக்குது. புடவை பார்க்காம அங்க மட்டும் இந்த வேட்டியாட பாத்துருந்தேன், ஏன் தோலை புடிச்சு போடா போடா. என்ன சார் கடையுது? இல்ல என்ன கடையனு கேக்குறேன். இந்த புடவை பாருங்க. இது நல்லா இருக்குதுல்ல? இது நல்ல பளிச்சு இருக்குது. இது நல்லா தான் இருக்கு. இது என்ன விலைங்க? 3500. போனது போன தீபாவளிக்கு மல்லிகை இந்த கலர்ல தானே புடவை கட்டி இருக்குது. இந்த புடவை எப்படி இருக்கு பாருங்க. என்னப்பா விலை இது? 7100 சார். மாப்பிள்ள இந்த புடவை கூட என் தங்கச்சி கிட்ட பாத்திருப்பியே. மாமா எப்படி மாமா கண்டுபிடிச்சீங்க? மாப்பிள்ள 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அக்காவுக்கு நானும் இப்படி புடவையை கசை கசக்கி எடுத்து வந்தான். இப்போ இருக்கிறதையே கசை கட்டிக்கிட்டு இந்தாடா. அவனுக்கு பிடிச்சத எடுத்து போடு. மாமா நம்ம என்ன கிளி ஜோசி பார்க்க வந்திருக்கான், புடவை போடப்பா. பாருங்க இது நல்லா இருக்கு. என்ன விலைப்பா? 8500 சார். மாப்பிள்ள இதை விட ஒஸ்தி போடவே இந்த கடையில கிடையாது, பேசாம எடுத்துரு. ஆமா தள்ளுபடி போக ஒரு வேலையை சொல்லு. தள்ளுபடி போத்தா சார் 8500. அப்ப மூக்கு பொடி போனா தும்மல்தா? மாமா உங்க மகன் ரொம்ப பம்மல், எப்பவுமே பளிச்சுன்னு பேசுறவன நம்பலாம், இப்படி பம்பி பம்பி பேசுறான் பாருங்க, அவனை நம்பவே கூட. மாப்பிள்ள உன்னை பத்தியா மாமா கிட்ட ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்க. அடி சாமி உலக சொல்லுடுன்னு என் தங்கச்சி எதுக்கு வந்தா செவத்து மேல இருக்கிற, குறுக்கு வந்தா மரத்து மேல இருக்கிற, என் தங்கச்சி இவருக்கு பிடிச்சலையா? ஆனா புடவை மட்டும் கசக்கி கசக்கி எடுக்கிறாரு. எதுக்கு எடுக்கிறேன்? வசதி எடுத்த உங்க தங்கச்சிக்கு பெருமை, இவர் மருமகளுக்கு பெருமை. அப்புறம் மாடுறா மாடிடா மாடிங்கடா. சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். நீங்க ஒண்ணு தப்பா நினைச்சுக்காதீங்கண்ணா, ஜவுளி கடையில இதெல்லாம் சகஜம்ங்கண்ணா. மாமா உடவைக்கு பணம் இருக்குல்ல? ஏ இல்ல நீங்க எல்லாம் சவுண்டு கொஞ்சம் கம்மியா விட்டீங்க. நான் குறுக்க மறுக்க உண்டு இவன் ஒரு அப்பா அப்பி சவுண்டு பலமா கொடுத்துட்டேன், பணம் இல்லேன்னு தெரிஞ்சது என்ன கட்டி வச்சு நச்சிருவானுங்க, அதுக்காக கேட்டேன். பணம் இருக்கு எதுக்கு? நல்லா பாருங்க மாமா. அட இருக்கு மாப்ள, நான் மாட்டிக்குவேன், நீங்க பாருங்க மாமா. இருக்கு இல்ல? டேய் தள்ளி உட்கார்றான், தள்ளி உட்கார்றா. என்ன கிட்ட வந்து உட்காருது, போடா போடா. டேய் என்னடா லேட்டு, மறைகிறா மறைகிறா ராஸ். இவன் ஏன் இங்கே வர்றான்? எதுக்கு அப்படி இருக்கு ஊரையே மறைச்சிட்டு இருக்கிறான்? ஒரே அடி அடிச்சு வயக்காட்டுக்குள்ள புதைச்சிட்டுமா? வேணாம், பயிர் நாரி போயிடும். இதுக்குள்ள இருக்கிற சூரியத்தை எடுத்து ஒரே இடத்த ஏத்திடலாமா? சரி அது பெரிய விஷயம் இல்ல, போற காரியம் கெட்டு போகும், போலச்சு போயிட்டு போறேன். மரியாதை இறங்கி வழி விடுறா. இங்க பாரு, நான் பெரிய மனுஷன், மரியாதை நீ வழிவிடு. நான் முட்டா பயலுக்கு எல்லாம் வழி விடுறது இல்லடா. நான் முட்டா பயலுக்கு மட்டும்தான் வழிவிடுவேன். என்ன நம்ம ஊர்ல கள்ளு கடையை சாத்தி ரொம்ப வருஷம் ஆச்சுடா, ஆனா நீங்க இன்னும் இந்த பழமொழிய விடவே இல்லையா? ஏண்டா பாலை காய்ச்சி வீட்டுல தான்டா குடிக்கணும், அதை எடுத்துட்டு ஓடி போய் பனைமரத்து கீழே குடிக்கிறீங்க? இது நொல்லுத்தானடா. ஆட்டுக்கோலைய அளந்து வச்சிருக்கான். இங்க பாரு, 1.5 அடி நீளமா வச்சிருந்தா ஆட்டை விட்டுருவீங்களா நீங்க? அப்போ கொத்தி தானடா திம்பிங்க. இங்க பாரு,
பழமொழி சொல்றதா இருந்தா ரீசனா சொல்லுங்க, ரீசன் இல்லைன்னா அதை சொல்லாதீங்க. அது என்ன ரேஷன் கார்டாடா? அதை கொண்டு போய் கடையில சொன்னாதான் அரிசி சக்கரை மண்ணெண்ணெய் எல்லாம் கொடுப்பாங்களா? போடா உங்க மூணா கூணா. மூணா கூணா மூணா கூணா தாண்டா. மூணா கூணா என்ன? மூளை குறைஞ்சுடான்னு அர்த்தம்டா. அது நிறைய தண்ணி போனாலும் நான் என்னைக்கு தானே குடிக்கேன். பின்ன அது சாப்போட்டு குடிக்குமா? அது என்ன கூல்ட்ரிங்கா சாப்பிடுது? அதுக்கு நாக்கு நீனா நக்கி தாண்டா குடிக்கும். நீ நக்கி சாப்பிடல அது மாதிரி தாண்டா. இந்த பாரு, பல மொழி பேசாதீங்க, இருக்கிற தமிழ் மொழியை ஒழுங்கா பேசுங்க. போடா இங்க பாரு, நான் வயசுல பெரியவன், போடா வடான்னு பேசாத. நீ வயசுல பெரியவன் தாண்டா, ஆனா சைஸ்ல சின்னவன்டா. போடா வயசுல பெரியவனே, போடா சைஸ்ல சின்னவனே, போடா. டேய் ஏய், வயசுல பெரியவனே இங்க வாடா. என்ன திரும்பி போடா, போடு. டேய் நீ திரும்பி பாப்பேன்னு எனக்கு தெரியும்டா. ஒரு நல்ல காரியத்துக்கு வரும்போது குளிச்சிட்டு வாங்கடா, குப்பீர் நடிக்குது. இந்தாங்க வா, போய் சொல்லுங்கடா. ஒரு பெரிய கீத்து அப்படிங்கறத காட்டிக்கிறாங்க. பெரியமா பொண்ணு நமக்குள்ள சொந்த பந்த விட்டு போயிடக்கூடாங்க, இவளோட கட்டி போட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இல்லன்னா நடக்கிறதே வேற மாப்பிள. இவனுக்கு வாய பாரு, வண்டி பெரியார் பாக்கியால் ஆட்டுமா. இந்த வாய திறக்காத போடு. உட்காருங்க ஐயா. எதுக்கு எந்திரிச்சு? நமக்கு சமையல் நல்லா இருக்குன்னா அவ்வளவுதான், வேலை பாருங்க. கல்கண்ட தட்டுல போடு, போடு. நீ எதுக்கு இவ்வளவு பெரிய மீச வச்சிருக்க? வீரத்தை எப்படியா காட்டுறது? வீரத்தை செயல்ல காட்டுகிறா, சேவிங்கல காட்டாதீங்க. மீச வச்சிருந்தா வீர, மீச வைக்கலன்னா வீர இல்லையா? இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கணுங்கிறதுக்காக வாழ்க்கை பூரா ஜெயில இருந்தார் ஜவஹர்லால் நேரு. அவர் மீச வைக்கல, அவர் வீரம் இல்லையா? சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு மகாத்மா காந்தி, அவர் வச்சிருந்தது கட்ட மீச, அவர் வீரம் இல்லையா? இந்த உலகத்தையே ஆட்சி படைச்சாண்டா ஹிட்லர், அவன் வச்சிருந்தது சுண்டு விரல் தண்டி மீச, அவன் வீரம் இல்லையா? நீ என்ன சாதிச்சுட்டேன்னு மீசைய மூஞ்சி பூரா ஒழுக விட்டுருக்க. நீ சாதிச்சதெல்லாம் என்னடா? காலையில ஒரு சட்டி பழைய சோறு, ராத்திரிக்கு ஒரு சட்டி சுடுசோறு தின்னு வயிற்று சட்டி மாதிரி வச்சிருக்க. ஏய் மவன, நீ வயசுல பெரியவனா இருக்கலாம், ஆனா நான் உன்னை மதிக்க மாட்டேன். பொழுது விடியும் போது உன் மூஞ்சியில மீச இருக்க கூடாதா? இருந்தது மவன உனக்கு மூஞ்சியா இருக்காதரா? ஐயா நம்ம மண்ணு வீர விளைஞ்ச மண், ஐயா வீர விளைஞ்ச மண்ணு. ஏய் மறுபடியும் போய் சொல்லாது. மண்ணில நெல்லு விளையும், புல்லு விளையும், கொள்ளு விளையும், கோதுமை விளையும், வெங்காயம் விளையும், வெள்ளைப்பூண்டு விளையும். வீர எப்படா விளையும்? வீரம்ங்கிறது மனசுல விளையிறது. என் கூட வாடா, இந்தியா பூரா சுத்தி காட்டுறேன், எந்த மண்ணிலையாவது வீரம் விளைஞ்சதுன்னு காட்டு. அந்த இடத்துல நான் உசுர் விட்டுறேன். நம்ம மண்ணுக்கு மரியாதை கொடுக்கணும் ஐயா, மரியாதை கொடுக்கணும். ஏண்டா எது சொன்னாலும் இப்படி எடுத்து எடுத்து சொல்ற? திடீர்னு தும்மல் வந்தா எப்படா தும்முவ? அச்சு அப்படின்னு தும்முவியா? நம்ம மண்ணுக்கு மரியாதை கொடுக்க வேணாம் ஐயா. குனிஞ்சு பாரு, என்னடா இது? மண்ணு குப்புறப்படுத்து மரியாதை கொடுத்துட்டு போடா. கருமாந்திரம் முடிச்சு ஆஹா பழனி வந்துருவோம், வந்துருக்கிறவங்களும் மாமாவோட நக்கலை பாத்தியா? கருப்பாருந்தனால இவரு கட்டிக்கலையா? இதெல்லாம் இப்ப பேசலாமா? நாளே ஆகுதல்ல. என்னங்க? என்ன நொண்ணுங்க? உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்குது. சரி கொடுங்க. என்னடா இது? எவனோ நாலு மூலையிலையும் மஞ்சள் தடவி அனுப்பியிருக்கான். ஏதோ மங்களகரமான விஷயம் போட்டிருக்கு. எவனாவது விருந்து கூப்பிட்டு கூப்பிட்டுருப்பான், கூப்பிட்டுருப்பான். ஏன்னா இந்த ஊருக்குள்ள நான் தானே பெரிய மனுஷன். முதல்ல சாப்பிட்டுட்டு அப்புறமா லெட்டர் படிங்க. படிச்சுட்டு நாலு வார்த்தை நல்ல வார்த்தை எழுதிருந்தா சந்தோஷமா சாப்பிடலாம்ல. ஏ உலக வாயா, வர்ற 13ஆம் தேதி உடம்புல தலை இருக்காதுடா.
என்னங்க வயிறு பசிக்குதுன்னு சொன்னீங்களே, ஒரு வாயாவது சாப்பிடுங்க. என் உயிரே பிரச்சனையா இருக்கு, வயிறை பத்தி பேசுறியாடி? உங்களுக்கு பிடிச்ச தலைக்கறி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேங்க. தலைக்கே ஒருத்தம் குறி வச்சுட்டா தலைக்கறி முக்கியமாடி? வர்ற 13ஆம் தேதி என் உடம்புல தலை இருக்காதா? இந்த ஊருக்குள்ள எவனை விட்டு வச்சிருக்கீங்க? எல்லாரையும் தான் திட்டுறீங்க. ஒருவேளை கட்சிக்காரனா இருக்குமோ? எந்த கட்சிக்காரனா இருக்கும்? எந்த கட்சிக்காரனா நீங்க திட்டல? அப்புறம் எவன்டி எனக்கு இப்படி எழுதியிருப்பான்? ஏங்க, என்ன கட்டிக்கிறதுக்கு முன்னாடி ரோட்ல போற வர்ற பொண்ணுங்களை எவ்வளையாவது நீங்க டாவடிச்சு அவளுகளை கட்டிக்கிட்டு போன அந்த புருஷங்கள்ல யாராவது ஒருத்த இந்த லெட்டர் எழுதிருப்பானோ? ஏய், கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால டாவடிச்சு அவளுக்கு புருஷனுக்கு லெட்டர் எழுதுறதா இருந்தா எனக்கு மட்டும் இந்த லெட்டர் வராதடி. நாட்டுல 99 கோடி பேருக்கு இந்த லெட்டர் தாண்டி வரும். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியும் டாவடிக்கிறானுங்க, கல்யாணம் ஆகிறதுக்கு பின்னாடியும் டாவடிக்கிறானுங்க. இது டாவு லெட்டர் இல்லடி, காவு லெட்டர். ஏய், என்னடி என் மூஞ்ச புதுசா பாக்குற மாதிரி பாக்குற? கடைசியா ஒரு தடவை உங்க முகத்தை பாத்துக்கிறேங்க. முடிவே பண்ணிட்டிய நீ? ஏய், என்னடி இதெல்லாம்? வர 13ஆம் தேதிக்கு மேல இது என் கழுத்துல இருக்குமோ இருக்காதோ? தாக்குற வாங்கனே. என்ன ஆறுமுகண்ட, உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தேன்னு அடிக்கிறேன். கொஞ்சம் நிறுத்து. சரிண்ணே, சுத்தரண்ணே, நீங்களும் கொஞ்சம் நிறுத்துங்க. சரி. ஏண்ணே, சமீபத்துல யாராவது புதுசா அறுவாள் செய்ய உங்ககிட்ட ஆர்டர் கொடுத்துருக்காங்களா? எல்லாரும் புதுசா செய்யதானே ஆர்டர் தராங்க. ஏண்ணே, யாரையாவது வெட்டுறேன் குத்துறேன்னு பேசிட்டாங்களா? வரவன் பூரா வெட்டணும் குத்தணும் தானே பேசிட்டு இருக்காங்க. என்ன குறிப்பா 13ஆம் தேதின்னு ஏதாவது பேசிட்டாங்களா? அன்னைக்கு 6 ரூபா அடிக்க ஆர்டர் கொடுத்தாங்க, 5 அடிச்சிட்டேன், 1 அடிச்சிட்டு இருக்கேன். முடிச்சுட்டானுங்க, சோலிய முடிச்சுட்டானுங்க. அண்ணே அண்ணே, இத புடிங்க. எதுக்கு நீ பணத்தை கொடுக்குறீங்க? முடிங்கன்னு நான் சொல்றேன். அண்ணே, வர்ற 13ஆம் தேதி அன்னைக்கு உங்க பட்டறையில இருந்து ஒரு அறுவாள் கூட வெளியே போக கூடாது. அண்ணே, அறுவாள் என்ன, சிங்கிள் பிளேடு கூட வெளியே போக கூடாது. அண்ணே, வாக்கு கொடுத்துட்டோம்னே. வாக்கு வாக்கு அண்ணே, தெரியாம சொல்லிட்டேனுங்க அண்ணே. வாக்க பாக்காதீங்க அண்ணே, என் வாக்கியம் பாருங்க அண்ணே. டேய், எவன்டா லெட்டர் எழுதுனவன்? டேய், இம்மாம் பெரிய ஊருக்குள்ள நான் எப்படா கண்டுபிடிப்பேன்? வர 13ஆம் தேதி வெட்டிடுவோம். எப்பா லெட்டர் எழுதி போட்டியா? அது எழுதி போட்டு 2 நாள் ஆச்சுப்பா. இவனுக்கு தாண்டா முடிச்சிருவானுகடா, சோலிய முடிச்சிருவானுகடா. அண்ணே 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 அண்ணே, ரெண்டு அண்ணே, கொஞ்சம் நில்லுங்கண்ணே. என்ன முன்ன பின்ன பாத்துருக்கீங்களா அண்ணே? இல்லன்னா ஒரு தடவை நல்லா பாத்துக்குங்க. நான் உங்களுக்கு என்னன்னே துரோகம் பண்ணேன், என்ன அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவெடுத்தீங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியலண்ணே. அண்ணே, இந்த லெட்டர் போட்டுன்னு சொன்னீங்களே, அது என்ன? அட என்ன, 13ஆம் தேதி லாரியை வர சொல்லி லெட்டர் போட்டோம். ஓ, லாரியிலேயே வா. அறுத்து லாரியில் போட்டு அடுத்த ஊருக்கு எடுத்துட்டு போயிடுவானுங்களோ? அண்ணே, இந்த வெட்டி சாச்சிருவோன்னு சொன்னீங்களே, அது தோட்டத்துல கரும் முத்தி போச்சு, வெட்டி ஆளுக்கு ஏத்தணும்னு பேசிட்டு வந்தோம். மிஸ்டேக்டா, மை மிஸ்டேக். என்ன இதெல்லாம் கேக்குறீங்களா? உங்க பிரச்சனை என்னண்ணே? அது பெரிய பிரச்சனை அண்ணே. அப்படி என்னண்ணே உயிர் போற பிரச்சனை? அதுதான் பிரச்சனையே. ஏய், உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன்டா, எது பேசுறதுனாலும் புரியற மாதிரி தெளிவா பேசுங்கடா. இப்படி மொட்டை மொட்டையா பேசி எங்களை குழப்பாதீங்கடா. வெட்டிடுவோம், சாச்சிருவோம், கொளுத்திடுவோம்னா நாங்க என்னடா நினைக்கிறது? கரும்பை வெட்டிடுவோம், மரத்தை சாச்சிருவோம், வீட்டை கொளுத்திடுவோம் அப்படின்னு புரியற மாதிரி பேசுங்க பிரதேஷ். கொஞ்ச நேரத்துல என் வயிற்று கலக்கிருச்சுடா சாமி. தம்பிகளா, என்ன பள்ளிக்கூடத்துக்கு போகாம இங்க விளையாண்டு இருக்கீங்க? தம்பி, ஊருக்குள்ள ஏதாவது பேசிக்கிறாங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ பள்ளிக்கூட லீவு. ஏன் நீ 13ஆம் தேதியில? ஆஹா, அதுக்கு ஊருக்குள்ள எதுவும் நடக்க போதும். அதுக்கு ஸ்கூலே லீவு விட்டுட்டாங்களா? அடடடடடடா, கவர்மெண்ட் ரேஞ்சுக்கு நம்ம மேட்டர் போயிடுச்சா? பள்ளிக்கூட லீவு, பஸ் ஓடாது, ட்ரெயின் ஓடாது, மேல பறக்காது, கடை அடைப்பு. டேய், ஒரு லெட்டர் என்ன பெரிய லீடர் ரேஞ்ச் கொண்டு போய் விட்டுருக்கேடா. யாரா அந்த லெட்டர் எழுதினவன்? எங்கடா இருக்கிற சாமி? எவனோ ஒரு களவாணி பையன் 13ஆம் தேதி உன் தலை எடுத்துருவேன்னு எனக்கு நாள் குறிச்சு லெட்டர் போட்டான். அந்த லெட்டரை படிச்சதுல இருந்து எனக்கு தூக்கம் இல்ல, ஊக்கம் இல்ல, உண்றதில்ல, தின்றதில்ல. கண்ட கண்ட நாய்ங்க காலை புடிச்சு கெஞ்சற அவன் யாருன்னு தெரிய மாட்டேங்குது. கடவுள் நீ
அவன் யாருன்னு உனக்கு தெரியும். அவனை எனக்கு அடையாளம் காட்டு. அப்படி உனக்கு காட்ட இஷ்டம் இல்ல, அவன் ரெண்டு கண்ணை நோண்டி நொல்லையாக்கிரு, இல்ல கைகால் விளங்காம செஞ்சிரு. சாமி, அவன் சொன்ன 13ஆம் தேதி இன்னைக்கு தான். பாதி நாளை கடந்துட்டேன், மீதி நாளை கடந்துட்டேன்னா என் தலை தப்பிச்சிரு. அப்படி என் தலை தப்பிச்சிருச்சுன்னா சாமி, என் தலைக்கு மேல இருக்குது பாரு முடி, அந்த முடிய உனக்கு சன்மானமா தர்ற சாமி, சன்மானமா தர்ற சாமி. ஐயோ அம்மா, என் தலை போச்சு. ஏய் டேய், தேங்காய கீழே வச்சீன்னா அது ரெண்டா உடைய போகுது, அதை ஏண்டா பொக்கரான குண்டு போட்ட மாதிரி போடுற, போடா. ஏய் வா இந்த பக்கம். நீ என்ன என் பின்னாடியே சுத்துற? உங்க அண்ணி எனக்கு பாடி கார்டு அனுப்பிருக்காளா? இல்லனே, உங்களுக்கு ஏதாவது நாய் போச்சு, வீட்டுல வந்து தகவல் சொல்ல சொல்லி அனுப்பிச்சிருக்காங்கண்ணே. ஓ, இப்படி ஒரு சதி நடக்குதா? எனக்கு ஏதாவது ஆக அதை ஓடி போய் தகவல் கொடுக்கலாம்னு பின்னாலேயே சுத்துறேன். ஆண்டவா, இது அடுக்குமா? இதெல்லாம் அடுக்காதரா, இது அடுக்காதரா டேய். ஆடுறா, இங்கே போடுறா, இந்த நூலாம் படத்தலையே இங்க உட்கார்ந்துருக்கான். அவரு காலு மேல காலு, அவரு தோரணை, அவரு தெனா விட்டு, வாயில ஒரு சுருட்டு. இவர் பெரிய வின்சென்ட் சர்ச்சில் ஹிட்லர் கிட்ட இருந்து தேசத்தை எப்படி காப்பாத்துறதுன்னு திங்க் பண்ணிட்டு இருக்காரு. டேய், அவன் சர்ச்சில், இவன் வெறும் எச்சில. இந்த எதுக்குடா அடிக்கடி சுருட்டு பிடிக்குது? அவருக்கு மூலமாம்னே. டேய், சாதாரணமா மனுஷனுக்கு மூலம் வந்தா பண்ணி சாப்பிட்டா சரியா போயிடும். பண்ணிக்கே மூலம் வந்தா எதடா சாப்பிடுறது? டேய், இன்னும் எகத்தாளமா இருக்கிறியா? பாரு, எட்டிட்டு இடுப்பு மேல மிதிச்ச 8 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போய் விழுவேன். எடா கால. அண்ணா, நான் கிளம்புறேன். டேய், இற பாடி கார்டு நீ எங்க போற? சங்கடிக்கு எல்லாம் சொல்லிட்டு அப்படியே உங்களை புதைக்கதா இருக்கதான்னு கேட்டு வந்துடுறேன். என்ன லெட்டர் வந்துச்சா? 13ஆம் தேதி ஞாபகம் இருக்குமே. சிக்கிட்டோம்டா. ஐயா, இப்ப என்ன நடந்து போச்சு? நீங்க இப்படி ஆத்திரப்படுறீங்க? வயசுல நீங்க எவ்வளவோ பெரியவங்க ஐயா, தலையெல்லாம் கோழி முட்டை மாதிரி வெள்ளையாகி போச்சு. நீங்க பார்த்து வளர்ந்த பையனா? உங்களுக்கு என் மேல ஏதாவது கோபம் இருந்தா இந்த கையை எடுத்து சப்பூ சப்புன்னு ரெண்டு அப்பா அப்பலாம். அதை விட்டுட்டு பசங்களை இவ்வளவு இவ்வளவு நீள அறுவாள் எடுத்துட்டு வர சொல்லிருக்கீங்களே. அதே பசங்க அருவாளை திட்டி ரொம்ப நாளாச்சு, நல்ல விளைஞ்ச சதையா பார்த்து வெட்டி திட்டலாம்னு வந்து. நல்லா இல்ல? எங்களுக்கு நல்லா இருக்கும். அது நல்லா இருக்காதுங்க. தலைய வெட்டி இங்க வைக்கவா இல்ல வீட்டுக்கு அனுப்பவா? ஐயா, தலைய வெட்டுறதுன்னு ஆகி போச்சு, அதை இங்க வச்சா என்ன? அந்த கருமத்தை வீட்டுக்கு அனுப்பிச்சா என்ன? ஐயா பெரிய மனுஷர், இருங்க ஐயா, எங்க குலசாமிய கும்பிட்டுக்கிறேன். மாப்பிள பெரிய கருப்பு எங்க தப்பிச்சுட்டா? சாமி தப்பிச்சிட்டியா? ஓடி போ, இன்னொரு 13ஆம் தேதி வராமையா போயிரும். பெரிய தொழில், 5-6 ஃபேக்டரி கட்டி 50 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருக்கானுங்க. 6 மாடு திருடுற நாய்களுக்கு பேச்ச பாடுறா. காடு விளைஞ்ச நாங்க ஏன்டா களவாண்டோம்? அம்மா, காடு விளையலன்னா அதுக்கு என்ன ஏண்டா அடிக்கிற? டேய், இருக்குடா, உங்க அத்தனை பேருக்கு இருக்குடா இன்னைக்கு. ஏ பழனி, என்னடா அது புதுசா காவிய கட்டிட்ட? எப்ப பார்த்தாலும் என் மொட்டாடி என்ன திட்டிட்டே இருந்தா. நானும் பல முறை சொல்லி பார்த்தேன், சாமியார் அவ கேட்கல, வெறுத்துட்டு சாமியார் ஆயிட்டேன். வெறுத்த விவசாயாகு, சாமியாரத்தான் ஆகணுமா? நாடு பூரா ரோடு குண்டும் குழியுமா இருக்கு, போய் ரோடு போடுங்க. கிராமம் கிராமமா பொம்பளைங்க தண்ணி இல்லாம குடத்தை தூக்கிட்டு அறையாங்க, போய் கிணறு வெட்டி வைங்க. இல்ல பாடல போய் சண்டை போடு. என்ன இருந்தாலும் தாலி ஏத்த புடிச்சனே. அவனே தாலி தானடா கட்டின? நீ என்ன தாமிரபரணி ஆத்துல டேமா கட்டின? அது என்ன பெரிய இன்ஜினியரிங்க? அத கூட நீ எங்கடா கட்டின? ஐயர் எடுத்து கொடுத்தாரு, அதை வாங்கி நீ கட்டின. அதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் வேற, கெட்டி மேல கெட்டி மேலம்னு. இது வரைக்கும் மேலம் தாண்டா கெட்டியா இருந்திருக்கு. நீங்க கட்ட தாலி கெட்டியாவே இல்ல, தூங்கும் போது அவுத்துட்டு போயிருங்க. ஆமா, சாமியார் ஆகிட்டே சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவ? எல்லாரும் வெளியே காலையில வரைக்கும் இருந்து அம்மனோட அருளை வாங்கிட்டு போகணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். மாப்ளா, மாப்ளா, முக்கியமான ஒன்னு சொன்ன மறந்துட்டீங்களா? அத நீங்களே சொல்லிருங்க. சாரிம்மா.
பெரியோர்களே, இதுக்கு வயக்காட்டுல எருவு மேய்க்கிற மாதிரி கத்துறீங்க. இதுல மெதுவா பிரச்சனை சத்தமா தங்க இருக்கு. ஆமா, இவர் பெரிய விஞ்ஞானி, ராக்கெட்ல செவ்வாய் மண்டலத்துக்கு போய் போய் வந்தவர். அட போமாப்ல, எனக்கு பேச தெரியும். ஜனங்களே, ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போறேன். ஆட்டம் நடக்கும் போது இடையில எந்திரிச்சு வந்து அரசியல் தலைவர்கள் மேல பாட்டு கட்டி பாட சொல்லக்கூடாது. பிடிச்சமான சினிமா நடிகர்கள் மேல பாட்டு கட்டி பாட சொல்லக்கூடாது. அப்புறம் ஊடால துண்டு சீட்டு விடக்கூடாது. முக்கியமா அன்பளிப்பு குத்தக்கூடாது. அது பிரச்சனை ஆகிடும். இது ஊரு கட்டுப்பாடு. ஆட்டத்தை பிச்சுறீங்க. என்ன சின்ன பசங்கன்னா அப்படித்தான். நம்ம வளர்ந்த வளர்ப்பு எப்படி? என்ன மாமா வந்திருக்காங்களே, என்ன விசேஷம்? வேற ஒண்ணும் இல்ல, நேத்திக்கு கொடுத்தீங்க குழம்பு ரொம்ப நல்லா இருந்துச்சான். தங்கச்சி இன்னைக்கு கிண்ணத்துல குழம்பு வாங்கிட்டு சொன்னிச்சு. இன்னைக்கு என்ன போச்சிருக்கீங்க ஐயா? கொஞ்சம் காரத்தை கம்மி பண்ணுங்க, தங்கச்சி வாய் வெந்துருச்சு. இனிமே எது செஞ்சாலும் எங்களுக்கு தகுந்தபடி செய்யுங்க. என்ன சொல்றாங்க? ஒண்ணும் இல்ல மாப்பிள, நேத்துக்கு கோழி குழம்பு வச்சிருந்து நம்ம வீட்டுல, அத கேட்டு அனுப்பிச்சானுங்க, குடுத்து அனுப்பிச்சேன். நம்ம விட்டா வேற யாரு இருக்காங்க அவங்களுக்கு குடுக்கறதுக்கு? ரொம்ப தாராள மனசையா உனக்கு, குடுத்து அனுப்பிட்டு. இத கொஞ்சம் கையில புடிங்க. இவங்க எங்க போறவிட்டு போயிட்டு இருக்காங்க? பக்கத்து வீட்டுல கோழி குழம்பு வச்சிருப்பாங்க. கொஞ்சம் நான் பார்க்கிறேன், கண்ண மூடு, கொஞ்சம் நான் காத்துறேன். ஏய் நிறுத்துறே, எங்களை என்ன இழிச்சவன் நினைச்சியா, இல்ல ஒண்ணும் தெரியாதவன் நினைச்சியா? நாங்க கண்ண மூடிட்டா எழுத்தாப்புல உள்ளவங்கள பாத்துட்டு போயிருவாங்க. அண்ணன் அவர்களுக்கு இந்த மலர் மாலையை மாணிக்க மாலையாக அணிவிக்கிறேன். வச்சுக்கம்மா. குடிமக்களே, பாட்டில மறைச்சு போயிடா. என் அருமை நண்பர் சாத்தப்பன் அவர்கள் என்னை இங்கே வரவழைத்து கௌரவப்படுத்தி விட்டார்கள். நாம் வருகின்ற போது ஒரு அழகு மயில் ஆடினாள். அவள் ஆட்டம் போட்டிடும் மன வாட்டம், பார்ப்பவர் உள்ளத்திலே மீண்டும் பார்க்கும் ஆட்டம். அதனாலே அவளுக்கு எப்பொழுதுமே பெரும் கூட்டம். தலை உலகிலே அவளை முன்னுக் கொண்டு வருவதுதான் என் திட்டம். கரகாட்ட கான மயிலுக்கு பிரியப்பட்டு ஆசைப்பட்டு நேசப்பட்டு எத்தனை பட்டு பட்டு குத்திட்டு விடுங்க. புரியா? இந்த பழைய பட்டு கந்தசாமி அவர்கள் இந்த அம்பதை குத்துகிறேன். பாத்து பாத்து நேலவாமா, உனக்காகத்தான் நான் ஊர்ல இருந்து ஓடி வந்தேன். அடுத்தாலே தள்ளுங்கப்பா. இது நூறு, இது ஒரு ஐம்பது, ஆக மொத்தம் 150. இந்த 150 ரூபாயை
மயிலுக்கு. இன்னைக்கு சாயந்தரம் உன் வீட்டுக்கு வரட்டுமா? எதுக்கு? உன் திறமைய டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். சினிமாவுக்கு உன் உடம்பு கவர்ச்சியா இருக்கிறான்னு நான் தலைமையில பார்க்க வேணாமா? நடிகர் சொன்னதை கேட்டியா? அதை விட எனக்கு வேற என்ன வேலை? வரட்டும், வச்சு வாங்கிடுறேன். எப்போ பாரு பாரோ, எப்போ பாரு பாரோ. தஞ்சாவூரே கொஞ்சம் மேல ஏத்தி பாருங்க. எப்போ பாரு பாரோ. ஆமா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ராவிக்கு நீங்க வர்றதா சொன்னீங்களா? நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஒரு அன்பளிப்பு கொடுக்க போறேன். என்னது? இது நாட்டு சரக்கு இல்ல, சீமை சரக்கு. வெளிய இருந்தா சமாதானமா இருக்கும், உள்ள போயிட்டா சண்டை வந்துடும். முதல்ல நீங்க உள்ள போங்க, உங்களுக்காக தங்கச்சி காத்துக்கிட்டு இருக்கு. மயிலு என் குயிலு, நாடகமெல்லாம் கண்டேன் உன்னன் ஆடும் வெளியிலே. உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன், வாங்க. இத வந்துட்டேன் மயிலு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? உன்னை பெரிய சினிமா ஸ்டார் ஆக்க போற. நீ என்னமோ ரொட்டிக்கு மாவு பயந்துகிட்டு இருக்கிற. கொஞ்சம் எழுந்திரி. இவ்வளவு போதுமா? இன்னும் கொஞ்சம் போதுமா? இன்னும் கொஞ்சம். ஆஹா, என் சந்தன காட்டு புது மலரே, அம்மா தூக்குது சும்மா. மயிலு அப்படியே திரும்பி ஒரு காதல் பாருவ பாரு. குட் மார்னிங். அதேதான் நான் ஹீரோ, அங்க நிக்கிறேன். நீ ஹீரோயினி, அப்படியே ஸ்லோ மோஷன்ல ஓடி வந்து என்ன கட்டி பிடிக்கிற. இதுல ஊத்துறானா? அதுல ஊத்திக்கிட்டு இருக்க. மணி எங்களுக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு வெகுளி பொண்ணு, அப்பாவி பொண்ணு, இத கெடுத்துட்டு நான் ஒண்ணுமே செய்யலையே. என்ன மெலிஞ்சிட்ட? என் தங்கச்சிய கண்ணுக்கு கண்ணா பொண்ணுக்கு பொண்ணா வளர்த்தனே. ஆமா, இப்ப அந்த கருப்பு பறி போறச்ச. ஆமா, யாரு கொடுப்பா 500 ரூபா? நான் மானஸ்ட கூச்சல போட்டு ஊரை கூட்டாங்கப்பா. 500 ரூபா தானே நான் பணம் கொண்டு வந்த. என் பரம்பரை மோதிரத்தையே கொடுக்க. இவனுக்கு மட்டும் மோதிரம், எனக்கு அந்த செயின் வேணும். அவரை தானே கேக்குறது, எல்லாத்தையும் நம்மளே கழட்டிக்குவான். ஊசி போன முறுக்கி வர்ற 10 பேருக்குள்ள துணியா ஒரே ஆள் சட்டையா தச்சு போட்டிருக்கான். எனக்கு செயின், எனக்கு மோதிரம் கிடைச்சது. என்ன தங்கராசி ரொம்ப கவலையா உட்கார்ந்துருக்க? மரத்தடியில மௌனமா இருந்தாலே மனக்கவலைன்னு அர்த்தம். தம்பிக்கு ஒரு கவலையா ரெண்டு கவலையா? மூணு கவலை. இல்ல அதான் மூணு கவலை. கல்யாணம் ஆயிடுச்சேன்னு ஒரு கவலை, பொண்டாட்டியோட வாழ முடியலன்னு ரெண்டாவது கவலை. அதையும் மீறி வாழலாம்னா ஊருக்காரவங்க விட மாட்டேங்கிறாங்க. ஆக மொத்தம் முக்கவலை. கவலையே படாதீங்க. கவலையை போக்குறதுக்கு தான் பாட்டிலுக்குள்ள மருந்து வச்சிருக்கானே. மூடிய திறந்தா போகுது. திறக்கிறதுக்கு ரூபாயா? தம்பி இருக்கும் போது நமக்கு என்ன? வசதியான வீட்டு புள்ள, பையி புஷ்டியாவே இருக்கும். டேய், எவ்வளவுடா கொடுக்கணும்? பழைய வைக்கலாம் சேட்டா, மொத்தம் 111. 111? நெத்தில சாத்தி இருக்கலாம், ஆனா மறைக்க விட்ட. இந்தா எவ்வளவு நாணய அஸ்தம் பாத்தியானா? பாட்டுல குடுறா, ஊர எல்லாம் இருக்குல்ல, எல்லாம் உள்ள இருக்கு. என்ன, மரத்தடியில உட்காந்து தண்ணி அடிக்கிறீங்களா? இல்ல, ஒண்ணு கடிக்கிறோம், பார்த்தா தெரியல. எங்களையும் ஆட்டுக்கு சேர்த்துக்குங்க. ஆட்டக்கா? நாங்க என்ன கோலி குண்டா விளையாடுறோம்? இதெல்லாம் காதல் தோழி அடைஞ்சீங்க குடிக்கிற கசாயமியா? எங்களுக்கு ஒரு வகையில லவ்ல ஃபெயிலியர் தான். அப்ப பாட்டெல்லாம் பாடி இருப்பீங்க? இனிமே தான் பாட போறோம். அப்புறம் பாடுங்க. எங்க உங்க பங்கு காசு? காசா? கையோடவே கொண்டு வந்துட்டுமே. அப்ப ஊத்துங்க. இப்பதான் வீட்லயே காய்ச்சறீங்களா? இல்ல, கடையில வாங்கிட்டு வந்தோம். புர்ற
அடாடாடாடா மல்லிகைப்பூ வாசம். அக்ராசே இத புடி. வேண்டாண்ண. அட புடி. அட வேண்டாண்ண. அட புடினா இப்ப குடி. இந்த குடி. அட குடினா முதல்ல அப்படித்தான் இருக்கும். என்ன இத புடி ஆட்டங்கரைக்கு போயிட்டு வரேன். போயா இந்த மாதிரி தள்ளி விடுதே. வேண்டாம் சண்டைக்கா வந்திருக்க. நான் வருவனா? இவ்வளவுதானா? என்ன வந்த திரும்பி போற? என்ன போட்டினா நியாயம் இருக்கணையா? உன் கம்ப விட என் கம்பு நீளமா இருக்கு, வெட்டிட்டு வந்துடுறேன். இந்த கையை கட்டுறா. இந்த கருவப்பைய எழுத்தடிக்க அல்ல நினைச்சுக்கிட்டான். போட்டு கும்மி இருங்க, அடிக்கும் போது அடி சேர்த்து அடிக்க. என்ன சண்டை கூப்பிட்டான்? நான் பாத்துக்கிறேன் போ. பில்லுக்கு விஜயன், சொல்லுக்கு அகத்தியன். இந்த கடத்தை வாசிக்கிறதுக்கு கந்தனை விட்டா ஆளே இல்லைன்னு இந்த உலகமே பேசணும். இந்த உலகமே வியக்க போகுது, உட்கார்ந்து கேளு. வேண்டாம் வேண்டாம், நான் உள்ள போய் கேட்டுக்கறேன். ஊஞ்சல் ஆடிக்கிட்டே கேளு. எனக்கு ரொம்ப நாளா சந்தேகம். என்ன இந்த சீதையை கல்யாணம் பண்றதுக்கு ராமர் என்ன செஞ்சாரு? அது வந்துரா இருக்க நான் சொன்ன சரிதானுங்க? உடஞ்சிட்டு ஓடிட்டு இருக்கான், பிடிக்காம எருமாடு மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க. பிடிக்க வேண்டியது அவனை இல்லடா உன்ன. ஏண்டா இந்த ஊருக்குள்ளார என்ன வித்வானாயர் கூடவே மாட்டேங்கிற? எதுக்குடா அந்த மாதிரி ஒரு கேள்வி இந்த மாதிரி நேரத்துல கேட்ட? ஏற்கனவே அவன் பானை உடைக்க அவனுக்கு முன்னால இந்த கேள்வி கேக்குறியா? ஏன்னா ராம வில்ல உடைச்சான், லட்சுமண வில்ல உடைச்சான், எதுக்குடா இந்த மாதிரி கேள்வி கேட்டு இந்த ஊருக்குள்ள இருக்கிறீங்க? இனிமேல் இந்த ஊருக்குள்ள இருக்காது, இப்படியே அயோத்திக்கு ஓடி போயிருக்க போல. நம்ம அந்த பொண்ணுக்கா கிணத்துல குதிச்சு யாருக்குமே தெரியாத, யார் சொல்லுப்பா இவனா இருக்குமோ? இவனே தான். நீங்க முறைக்கிறத பார்த்தா நான் தான் என்னமோ சொன்ன மாதிரி சந்தேகப்படுறீங்களே. நான் அப்படியேப்பட்ட ஆள் கிடையாது. ஆனா ஒண்ணு, பூங்கோத சொல்லித்தான் பொன்ராஜி கணத்துல தப்பான்னு குச்சான்னு நான் சொல்லவே இல்லை. சத்தியமான சிஞ்சல் பிரி குடிச்சேன், வேண்டாம் கேளு. என்ன வேணாம்? ஏன்பா இங்க என்னமோ சிஞ்சல் பிரி வைக்கிறியாமே, எனக்கு ஒண்ணு கொடு. கொடுறா. வாசனை சரியில்லையே, இன்னொன்னு கொடு. இதுவும் வாசனை சரியில்லையே. உன்னை பார்த்தா ஜிஞ்சர் பீர் குடிக்க வந்த மாதிரி இல்லையே. உங்களுக்கு என்ன தைரியம் இருந்தா கோயில் வாசப்படியில பாட்டில்ல சிஞ்சர் பீருங்கிற பேர்ல
கள்ளாச்சாரத்தை அடைச்சு பப்ளிக் ஏமாத்தீங்க. பப்ளிக் பத்தி பேசுறதுக்கு நீ என்ன பாராளுமன்ற உறுப்பினரா? அப்படிதான் கேப்போம். இப்ப ஒழுங்கா மரியாதையா இந்த கடையெல்லாம் காலி பண்ணிட்டு போலீஸ்ல சரணடைறது நல்லது. கடையை காலி பண்ணனா என்ன பண்ணுவா? என்ன பத்தி உனக்கு தெரியாதா? இன்பம் பொங்கும் வெண்ணில வீசுதே பென்றல் வந்து இன்பமா பேசுதே. பேசிட்டு பேசிட்ட வாங்க. என்ன நம்ம கடைக்கு வராதவங்க வந்திருக்கீங்க? என்னதே வராதவனா? உள்ளையார் பால் குடிச்சத நாம நம்பலையா? ஆமா அது மாதிரிதா. இது பாரு, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும் பாரு. ஆமா ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாரும் கலந்துணக்கு நான் தருவேன் கோலம் செய்யப்பா. நான் பாட்டுக்கு கணக்கு போட்டிருக்க, நீ என்னமோ மனக்கணக்கு போட்டு இருக்கிறீ. அது ஒண்ணும் இல்லங்க, லோட வெளியூர் போறேன், வர ரெண்டு நாள் ஆகும். சரி, வழியில வழிப்பறி சாஸ்தியா இருக்கு. ஆமா ஆமா, நம்ப முடியல. இந்த செயின வச்சு வைங்க.
நீ இங்க உட்கார்ந்திருக்க, நான் என்ன சொன்னேன்? என்ன சொன்னீங்க? பொண்டாட்டிய வசியம் பண்ண பூ அல்வா வாங்கிட்டு போறேன், எங்க அப்பா அம்மாவுக்கு தெரியக்கூடாது, நீ வேற டிரைவரை வச்சு லோடு ஏத்திக்க, நான் காலையில தான் வரும்னு சொன்னீங்க. நான் ஒரு தடவை கேட்டா 100 தடவை கேட்ட மாதிரி தெரியுமில்ல? ஏண்டா அவன் லோடு கிடைக்கலன்னு லோலோன்னு அலையனா? நீ கிடைச்ச லோட வேற வண்டிக்கு மாத்திட்டு வேடிக்கையா காட்டுறீங்க. அட நீங்க வேறப்பா, அவன் போய் சொல்றான். யார் போய் சொல்றது? இந்த பைட்ல பூவோ இந்த பைட்ல அல்வாவும் இருக்கு. அவர் என்ன பாரு, என்ன தப்பா என்ன பாருல்ல? அட எடுத்து கொடுங்கண்ணே, எடுங்க, வெகமிட வேடுங்க. இங்க பாருங்க பூவு பாருங்க, திருநெல்வேலி நெய் அல்வாவா? இங்க பாருங்க அல்வா, எவ்வளவு அல்வா பாருங்க. இத பாரு, 1004 குறிச்சி தர்ற வரைக்கும் இந்த அல்வா பூன்னு அலைஞ்சுகிட்டு இருந்த அவ்வளவுதான். நீ டேய், உங்க பெரிய பாவுக்கு உடம்பு சரியில்லையா? ஆஸ்பத்திரியில இருக்காராம், பணம் கேட்டு விட்டுருக்காரு, தரேன், குடுத்துட்டு வா. அப்ப உடம்புல மொத மொதல் பாருக்கு, நான் திண்ணையில படுத்து கால மொத பஸ்ல போயிடுறேன். மொத பஸ்ல கிடையாது, இப்ப ஒரு பஸ்ல காலையில போய் சொல்லுங்க. சும்மாறா? என்ன சும்மாறா? இங்க என்ன செய்ய போறீங்க? பொண்டாட்டி விட பெரியதான் முக்கியம், வீடு லோடு நான் பாத்துக்கிறேன். குடுத்து தொலைங்க. பூங்கோதைக்கு ஒரு மேட்டர் பேசி இருக்கு. வேணா, பெரியப்பாவ முதல்ல போய் பாரு, உன் பொண்ணாட்டி எங்கேயும் போயிட மாட்டான். போப்பா, முகத்தையா பாத்துட்டு போயிடுறேன். டேய், உன்னை பத்தி தெரியண்டா, உனக்கு அவ்வளவு போதாது, போட அண்ணா, முகத்தை பாக்குறான், போட. வணக்கங்க. அன்னைக்கு செயின் கொடுத்து பண்ணல, அந்த செயினும் குட்டியும் கொடுங்க. ஐயோ, என்ன ஐயோ, உனக்கு விஷயமே தெரியாதா? ரெண்டு குட்டி போட்டுச்சா? இல்ல, நீங்க செயின் குடுத்துட்டு போனீங்கல்ல அன்னைக்கு நைட்டே, அந்த செயின் செத்து போயிருச்சு. செயின் செத்து போச்சா? செயின் எப்படி சாகும், நான் நம்ப மாட்டேன். டேய், அன்னைக்கு அண்டாவும் குட்டி குடுத்தனல்ல, வாங்கிட்டு போனேல்ல, அண்டா குட்டி போடுமா? போடாது. அப்புறம் ஏன் வாங்கிட்டு போனேன்? போடும். அப்ப அதையும் நம்புற மாதிரி இதையும் நம்பு. செயின் எப்படி சாகும்? டேய், பிரசவத்துக்கு போகும்போது வேதனை தாங்க முடியாம செத்து போச்சு. இத நான் நம்ப மாட்டேன், இதை ஏமாத்திட்டேன். போலீஸ் போவேன். போலீஸுக்கு போ, மிலிட்டரிக்கு போ, ஆனா எங்கிட்ட மட்டும் வராத, போடா. டேய், 10 பவுண்ட் குடுறா. டேய், குடுறா, இன்னைக்கு குடுறா. டேய், குடுறா. பப்ளிக்கிறா, பப்ளிக்கிறா, பப்ளிக்கிறா. என்ன தகுறாரு ஐயா? இவத்த செயின் கொடுத்தேன், திருப்பி கேட்டா செத்து போச்சுன்னு சொல்றான். செயின் செத்து போச்சா? இத நல்லா கேளுங்க, இவன் ஒரு நாள் ஒரு அண்டா கொண்டு வந்து கொடுத்தான், அது குட்டி ஓட்டது, நான் ஒரு அண்டா கொடுத்தேன், அதை இவன் வாங்கிட்டு போனானா இல்லையான்னு கேளு. வாங்கி பண்ணே இல்லையா? வாங்கினேன். அத வாங்கிட்டு போனவன் செயின் செத்து போச்சுன்னா நம்ப வேண்டியதானே? யோ, அவர் சொல்றது நியாயம் தானே? அண்டா குட்டி போட்டுச்சுன்னு அது மாத்திரம் வாங்கிட்டு போனேல, இப்ப செயின் செத்து போச்சுன்னா நம்ப வேண்டிதானே? சரி, செயின் செத்து போனதாவே வச்சுக்கிடுவான், அந்த செத்த செயினை கொடுங்க. அத நான் புதைச்சிட்டேன். புதைச்ச இடத்த காமிங்க, நான் தோண்டி எடுக்கிறேன். நீ இப்படி கேப்பேன் தெரிஞ்சுதான் நான் அதை எரிச்சுட்டேன். இந்த அதனுடைய அஸ்தி எடுத்து நெத்தியில பூசிட்டு கங்கையில கொண்டு போய் கரைச்சிரு. கரைக்க உன்ன கரைக்கிறேன்டா, போற. பிரதர், மாளிகைமா எங்க போயிட்டு இருக்கீங்க? கல்யாணம் பண்ணிக்க போறேன். பிரதர், நீங்க மாளிகைமா எங்க போறீங்க? நானும் கல்யாணம் பண்ண போயிட்டு இருக்கேன். ஒரே நேரத்துல ரெண்டு கல்யாணம். ஆமாங்க. ஒன்னு சொல்லட்டுமா? சொல்லுங்க. உங்க கல்யாணத்துக்கு நான் வர முடியாது, கோச்சிக்க மாட்டீங்களே? நீங்களும் கோச்சிக்காதீங்க, நானும் உங்க கல்யாணத்துக்கு வர முடியாது. அப்படியா? ஆமாங்க. ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சு உங்களை பாக்குறேன். சரிங்க, நானும் ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சு பாக்குறேன். லக்க பெஸ்ட், பெஸ்ட் ஆஃப் லக். பிரதர், நீங்க எங்க? பிரதர், நீங்க எங்க? நீங்க கல்யாணம் பண்ண போல? நீங்க கல்யாணம் பண்ண போல? நான் இங்கதான் கல்யாணம் பண்ண போறேன். நானும் இங்கதான் கல்யாணம் பண்ண போறேன். யாரு வள்ளியவா? டேய், வள்ளி விஷயத்துல குறுக்கிட்ட நான் கொலை செய்ய கூட தயங்க மாட்டேன். நானும் அதே தான் சொல்றேன், வள்ளி விஷயத்துல குறுக்கிட்ட கொலை பண்ணவும் தயங்க மாட்டேன். இல்லடா, நாங்களே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். நான் நடத்த பண்ண மட்டும் நீ நினைக்கலாமா? டேய், வள்ளி எனக்கு தான். இல்ல, வள்ளி எனக்கு தான். வள்ளி எனக்கு தான். வள்ளி எனக்கு தான். நான் சட்டை பிடிப்பேன். நான் சட்டை பிடிப்பேன். வள்ளி எனக்கு தான். எனக்கு தான். எனக்கு தான். எனக்கு தான். ஏன் தெருவுல சண்டை பிடிக்க வேண்டிய நாய்க்கு வீட்டுக்கு முன்னால வந்து சண்டை பிடிக்கிறீங்க? நான் இவ்வளவு கேவலங்க? உங்க அக்கா அம்மா வள்ளி என்ன விரும்புறா, நான் அவ்வளவு விரும்புறேன். அப்படியா? இல்லீங்க, உங்க அக்கா அம்மா வள்ளி என்ன விரும்புது, நான் அவ்வளவு விரும்புறேன். என்னமா இதெல்லாம்? இல்ல மாமா, இவங்க ரெண்டு பேருமே என்ன விரும்புறாங்க. நீங்க யார சொல்றீங்களோ அவரை தான் கட்டிக்கு வேணும், அதான் ரெண்டு பேரும் வந்துட்டாங்க. இப்ப உங்க ரெண்டு பேர்த்தையும் வச்சுட்டு கேட்டா அந்த பொண்ணு மனசுல இருக்கிற உண்மை வெளி வராது. நான் தனியா கூட்டிட்டு போய் கேக்குறேன். ஏண்டா, ரெண்டு பேரும் உள்ள போனாங்களே, ஏன் இன்ன வரல? ஏண்டா, ரெண்டு பேரும் உள்ள போனாங்களே, ஏன் இன்ன வரல? இந்த ரெண்டு பேர்ல யார்?
யார கட்டிக்கிறதுன்னு மாமன் கிட்ட கேட்டேன். என்னையே கட்டிக்கேனாரு, அதான் மாமனையே கட்டிக்கிட்டேன். வாங்க போற பொண்ணையும் பொருளையும் பிரித்து கொடுக்கலாம், ஆனா வாழ போற பொண்ணை பிரித்து கொடுக்க முடியுமா? அதனாலதான் நானே கட்டிக்கிட்டேன். கேட்டுக்கிட்டீங்களா? புரியலையா? போயிட்டு வாங்கடா. சரிடா போடா. ஆமா என்னமோ பெரிய மில்லியனர் மாதிரி எனக்கு லெட்டர் போட்டு வர வைச்ச, உன்னால எனக்கு என்ன லாபம்? உன் அடுப்ப தள்ளி தடவனத்துக்கு பதிலா ஊர்ல எக்ஸிபிஷன்ல ரெண்டு ரெக்கார்டர்ஸ் பண்ணிருந்தாலும் 1500 பீராஞ்சிட்டு இருப்பேன். திண்டுக்கல் மெயின் ரோட்ல கொத்துக்கறி பரோட்டாவுக்கு சும்மா கரண்டில அடிக்கும் போது மட்டும் நான் தேவைப்பட்டேன். இப்ப டிஸ்கோ டான்ஸ்ங்கிற பேர்ல டிஸ்கோத்துக்கு சீமன் நாய் குதிச்சப்பல குதிக்கிற, இப்ப என்ன பார்த்தா இலக்கணா போச்சா? பேசுன ரேட்ட குடியா, நான் புறப்படுறேன். முன்னாடி எங்கயோ பார்த்த மாதிரி இருக்க, யாருக்காவது சம்சாரமா இருக்கும் போது பாத்துருப்ப. ஐயோ உனக்கு என்ன வேணும், என்ன விஷயம்? அந்த விஷயம் தான், இவங்களுக்கு ரூம் வேணும். இப்ப ரொம்ப கெடுபடியா இருக்கு, இப்படி தள்ளிட்டு வர கேஸ்க்கு எல்லாம் ரூம் கொடுத்தா நான் மாட்டிக்கிறவனே. யோ ஈமி சார், யாரை பார்த்து தள்ளிட்டு வந்த கேஸ் என்ன? இவன் என் பொண்ணாட்டியா? கழுத்து பாத்தியா தாலி? இங்க உடனே தாலி இருக்கு, என் சம்சாரம் ஆயிட முடியுமா? மத்தவங்க சந்தேகப்படாம இருக்க, இப்படி தாலி போட்டு கூட்டிட்டு வரது டெக்னிக். அப்ப கன்ஃபார்ம் தானா? யோ கருப்பே, நம்மளுக்குள்ள எவ்வளவு நல்லா பழக்கம். இவர் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, எவ்வளவு பணம் வேணாலும் கொடுப்பாரு. ரூம் செட்டப் பண்ணி கொடு. ரூம் காலி இல்லையே, எல்லாம் விஐபி கொட்டா ரிசர்வேஷன் ஆயிடுச்சே. அவங்க வந்த உடனே காலி பண்ணிடுறோம். அந்த ரூல்ஸ் படி தப்புங்க. அப்படியா? இப்போ ரூல்ஸ் மாத்த முடியுமா? இங்க வர எனக்கு நீ பண்ண தரணும்ல, அந்த ஆள் தான் தரேங்கிறார. அப்பா நீ அமைந்து போற முடியா? பாட்டி வர வரைக்கும் இங்க தங்க வைக்கலாம்ல, சீக்கிரம் கையில படுத்த வாங்க. எனக்கு தேவை பணம், உனக்கு தேவை நான் இல்ல. என்ன இந்த புடியா இங்க பாரியா, கொஞ்சம் தயவு பண்ணி ரூம் குடியா. எங்க ஊர் கோயில் முனீஸ்வரன் தான் நினைச்சு உன்ன கும்பிடுறியா? சரி, உனக்காக என் சொந்த ரிஸ்க்ல ரூம் தரேன். இங்க பாரியா, ரூம் வாடகை தினம் 300 ரூபா, அட்வான்ஸ் 500. பாத்தி எப்ப வருதோ ரூம் விட்டு காலி பண்ணி ஓடிடணும். ரூம் வாடகை ரொம்ப அதிகமா இருக்கேடா. யோ முதல்ல கையில கொடு, நீ காத்திருக்கிற, அப்புறம் பாக்கலாம். சரி கருப்பா. ஐயோ தலையில போயிடுச்சு பணத்தை. வாங்க ரூம் காட்டுறேன். ஐயா அராடி வாட்ச்மேனுங்க, இவ்வளவு நாளை கதவை திறந்து போட்டு எங்கடா போயிருந்த? இது எனக்கா ரிசர்வ் பண்ண இடம் தானே? ஆமாங்க ஐயா. அந்த பொண்ணு யார்? பொண்ண எந்த பொண்ணு, ஏது பொண்ணு, யார் பொண்ணு? என்ன ஆக்ட் பண்ற, அந்த பொண்ணு யாருன்னு உனக்கு தெரியாது? ஐயா சத்தியமா கொப்புறான விட்ட விட்ட தோசம் இல்ல, வேணும்னா விசாரிச்சு நான் விரட்டிடுறேன். ஐயா அந்த பொண்ணை எப்படி விசாரிக்கிறதுங்கிறது எனக்கு தெரியும். அவ குடிச்சிட்டு வரட்டும், அவளை விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் உன்னை விசாரிக்கிறேன். நான் எப்படி விசாரிப்ப தெரியும் இல்ல? எல்லாத்தையும் குடி. அடி அடிச்ச அடி நெத்தி அடிதா. என்ன பாத்ரூம்ல இருந்து தூது வருது, என்ன இருக்கும்? வந்திருப்பது என் கணவனின் முதலாளி, இதை என் கணவரிடம் தெரிவிக்கவும். நான் அப்ப சொன்ன கேட்டியா? பணத்தை கொடுத்து ரொம்ப விலைக்கு வாங்கிட்டிய. ஏன் அப்படி போற? நீ தங்கிருக்கிற காட்டேஜுக்கு ஆள் வந்தாச்சு. என்னது ஆள் வந்தாச்சா? யோயோ வேற ரூம் பாத்து குடியா? வேற ரூம் பாத்து குடுக்கறதா? நீ இந்த காம்பவுண்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. ஏயா வந்திருக்கிறது உன் தலை விதி, என் தலை வலி. இந்த பேப்பரை படிச்சு பாரு. யோ ரெண்டு கையில சாம வச்சிருக்கல, நீ ஏ திறந்து காட்டு. உனக்கு திறக்கிறதுக்குன்னு ஒரு ஆளு. இப்ப முகத்துல எரிமலை அடிக்கணுமே, கடல் கொந்தளிக்கணுமே, பெய்யா ஆடணுமே.
அவன் நிஜமா பொண்டாட்டியா இருந்தா அவத்த போய் உண்மையை கக்கு கால விழு ஆள மீட்டுக்க. என் வேலை போயிருமேன்னு பயப்படுறியா? உன் வேலை மட்டும் போக கூடாது, என் வேலை போகணுமா? நான் மட்டப்பா. அம்மா நீங்களாக அவர்கிட்ட சொல்லுங்களேன். என்ன செய்யணும் சொல்லுங்க. நான் போது எனக்கு என் வைஃப் பிரிஞ்ச எனக்கு இப்ப உங்க உதவி தேவை. சண்டண்டாளா, நான் இவளை தள்ளிட்டு வர்றதுக்கு முன்ன என்ன கஷ்டப்பட்டிருப்பேன்? என்னையே ஓவர்டேக் பண்றியா? ஏண்டி இந்த ஊட்டி குளிர்ல மனைவிய பிரிஞ்ச இவன் உங்ககிட்ட உதவி கேட்கறான்னா என்ன உதவியா இருக்கும்? ஏண்டா என் அடிமடியிலே கை வைக்கிறியா? இரு இரு, உன் பொண்டாடி சொல்றேன். யோ, உன் புத்தி உன்ன விட்டு போகுதா? இங்க வாங்க. என் முதலாளிக்கு ராவேளையில பால் சாப்பிடுற பழக்கம் இருக்கு. அந்த பால்ல இந்த தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்துருங்க. குடிச்சு விட்டு அந்த நல்லா தூங்கட்டும். அப்ப நான் உள்ள பூந்து என் பொண்டாட்டிய கூட்டிட்டு ஓடிடுறேன். அவ்வளவுதான், நான் என்னமோ ஏதாக நினைச்சேன். அப்படின்னா கொடுங்க, பால நானே குடுக்கறேன். ஓகே. ஹோட்டல் புலிகள்ஸ்க்கு கான்பரன்ஸ்க்காக ஐயாவும் அம்மாவும் போறாங்க. என்னது ஐயாவும் அம்மாவுமா? டேய் அனுமந்து, இவன் உறவே மாத்தறான். அந்த அம்மாவோட ஐயா நாயா? கொஞ்சம் இரு, உறவு மாத்துறதுக்கு ட்ரை பண்ணலாம். எங்க போறாங்க? ஹோட்டல் புளூ ஹில்ஸ், ஹோட்டல் புளூ ஹில்ஸ், ஹோட்டல் புளூ ஹில்ஸ். நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. இது சத்தியம். இது சத்தியம். பாலமி குளிருதே. டிஸ்கு டிஸ்கு டிஸ்கோ டிஸ்கோ. அடிப்பாவி, கதவு தட்டதுக்கே காசு ஏக்குறிய. இன்னைக்கு யாரும் டிப்ஸ் தரமா? இத பாரியா, நான் ஒண்ணு உங்ககிட்ட தாலி கட்டிட்டு குடுத்த நடத்த வரல. காசு கொடுத்தா இருப்பேன், இல்லட்ட போயிட்டே இருப்பேன். அடியே என்ன பார்த்தா அப்படி சொல்ற? இது வரைக்கும் எவ்வளவு காசு கொடுத்துருப்பேன்? அதுக்காவது கொஞ்சம் விசுவாசம் நடக்கூடாதா? அப்படி பார்த்தா ஆயிரக்கணக்கில் ஆள் இருப்பாங்க. துபாய்க்கு வா, எனக்கு என்ன கணக்கு இருக்கு? அஞ்சு ஒட்டகம் வச்சிருக்கேன்னு சொன்ன இப்ராஹிம் பாயவே வேணாண்டேன். அடிப்பாவி, பம்பாய்க்கு வா, பெரிய ஸ்டார் ஆக்கி ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லே எழுதி வைக்கிறேன்னு சொன்ன சேட்டையே ரேட்டு படிலான்னு விட்டுட்டேன். அடி கசபாலம். ஏலக்கா எஸ்டேட் இருக்கு, அதை எனக்கு எழுதி வைக்கிறேன்னு சொன்னவனை விட்டுட்டு உங்ககிட்ட வந்தேன். அடி ஆண்டி, இவளே போற போறன்னு அலையில என்னடி கையில அடிக்கிற? இந்தாயா, ராயல் ஹோட்டல் முதலாளி இருக்காரு, அவருக்கு என் மேல ஒரு கண்ணு. முறைச்ச இடம் மாறிடுவேன். எளிய பிடிக்க மசால் வடைய வச்சது மாதிரியா? எங்க முதலாளிய பிடிக்க என்னைய வடையா கிட்டியடி? இந்த பாரியா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. பணம் இருந்தா இங்க வா, இல்ல உன் நிழல் கூட என் மேல படக்கூடாது. சொல்லிட்டேன், ஜாக்கிரதை. போயிட்டல. யாரை நம்பி நான் பிறந்தேன்? போங்கடி போங்க. இஸ்கோ, அவள் பறந்து போனாளே, என்னை மறந்து போனாளே. என்ன நான் பாடிக்கிட்டு இருக்கேன்? பேக்ரவுண்ட் மியூசிக் யோசிக்குது. ஓ, உள் மனசு வசிக்குதா? அட பாவி, என் டிஸ்கோ ஓடி போயிட்டான்னு நானே துக்கத்துல இருக்கேன். என் விஸ்கி எடுத்து குடிச்சிட்டு எனக்கே பேக்ரவுண்ட் மியூசிக் வசிக்கியா? பேக்ரவுண்ட் பெருசா தானே இருக்கு. பாச்சா என்ன, யார் அவன்? ஓடிட்டு வந்தவன் ஓடி போனதுக்கு இவ்வளவு துக்கப்படுறிய? என் பொண்டாட்டி ஒரிஜினல். ஊட்டிட்டு வந்தவன் என் முன்னாடியே என் முதலைய உரைச்சுக்கிட்டு பாலை வேற ஊத்திட்டா? பாலை ஊத்திட்டா? என் மூஞ்சில ஊத்திட்டா? உன் தலையெழுத்து அப்படி எங்க நேத்து. என்ன தேஞ்சிருக்கு? அது உன் கை. என் கையா? உனக்கு ரெண்டு. உனதையா? ரெண்டு பொண்டாட்டியா? யார பார்த்து இந்த பேச்சு பேசின? என் வைதேகிய பார்த்த கண்ணால இன்னொரு பொண்ண நான் ஏறெடுத்து பாப்பனா? அப்படியே பார்த்தாலும் என் வைதேகிய பாக்குறதா நினைச்சுக்கிட்டு பார்த்தவன். எங்க போறீங்க? இந்த இளஞ்சோடி எங்கிருந்து போக விடியா? அவசர குணம் மாதிரி தடுக்காதயா? நிறுத்தியா, உங்க பேச்ச கேட்டுதான் நான் ரூம் கொடுத்து மாட்டிக்கிட்டேன். இப்ப நான் இந்த அம்மா போக விட மாட்டேன். என் உயிரே போனாலும் சரி, இந்த இடத்தை விட்டு ஒரு எறும்பு கூட நேர கூடாது. எறும்பு வேணும்னா நீ வச்சுக்கயா. இந்த இளஞ்சோடி பிஞ்சு உள்ளத்தை மட்டும் பிரிச்சிடாதயா. இந்த 200 ரூபாய் வச்சுக்கயா. இவ்வளவுதானா? அவர் வந்தா கட்டி வச்சு உரிச்சிருவாரு. நான் மாட்டப்பா. சரியா, 500 ரூபாய் தரேன். 500 தானா? போயிடுறோம். பெரியவர் வந்த உடனே என்ன கட்டி போட்டு போயிட்டாங்க.
அவர் நம்புவாரா இல்ல நம்புவாரா? நிச்சயமா நம்புவாரு. நம்புற மாதிரி நான் செட்டப் பண்றேன், நீ வா. ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டோம். வாட் இஸ் தட்? இவரை இப்படியே விட்டுட்டு போனா அவளை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்கன்னு அவரு நம்ப மாட்டார். அதுக்கு ஒரு டைரக்டோரியல் டச் வேணும். ஷா, அதுக்கு ஒரு வழி இருக்கு. என்னது? என்னடா பிளேட் எடுத்து விளையாடுறீங்க? சேவி பண்ண போறீங்களா? பண்றதா பண்றீங்க? மீசை விட்டு பண்ணுங்க. நான் கோயிலுக்கு விட்டுருக்கேன். அப்ப மீசையை விட்டே பண்றோம். போகலாம். தங்கச்சிய பத்திரமா கூட்டு போ. ஓகே, ஜாக்கிரதா. எடுத்தோம்ல அந்த போட்டோ அவர்கிட்ட கொடுத்துரு. எங்க போயிருக்க போறாங்க? மலை விட்டு இறங்கிருக்க மாட்டாங்க. எல்லாரும் செக் பண்ண சொல்லு. தம்பி நான் யார் தெரியுமா? ராஜசேகர். யார்கிட்டே விடுறியா? உன்னை எங்கெல்லாம் கிழிச்சாங்கன்னு சொன்னேன். முன்னாடி ஒரு இடம் பாக்கி இல்லையா? பின்னால ஒரு இடம் கூடாது. எல்லாத்தையும் கிழி. ஐயோ, பின்னாடியே போச்சே.